கேக்குறீங்க, வேலை வாய்ப்புல கேக்குறீங்க, அரசியல் அதிகாரத்துல இடஒதுக்கீடு கேக்குறீங்கல, சட்டசபையில கத்தணும்ங்கறீங்கல கேக்குறீங்க. அததான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இடஒதுக்கீடு கேக்குறோம்னா என்ன அர்த்தத்துல கேக்குறோம்? 9 வருஷமா அந்த அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்துச்சு நிர்வாகிகளுக்கு. இப்ப புரிந்தும் புரியாமல் வேற அர்த்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தத்துல கேட்டோம்? இடஒதுக்கீடு நம்ம கேக்குறோம். எப்படி கேக்குறோம் என்றால், இந்த நாட்டில் விகிதாச்சார அதாவது ரிசர்வ் என்ற அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கணும். ரிசர்வ் வழங்குதா? இப்ப தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குன்னு வைங்களேன், ஒரு 40-45 தொகுதி தலித்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம். ரிசர்வ் நம்பர் கரெக்டாக ஆகும் இல்லை, ரிசர்வ் தொகுதி ஒதுக்கி வச்சிருக்கலாம். அந்த தொகுதியில் தலித்து தான் நிற்க முடியும். முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தாலும் தலித்து தான் நிற்க முடியும். திமுக தலித்து தான் நிப்பாட்டும், அண்ணா திமுக தலித்து தான் நிப்பாட்டும், காங்கிரஸ் தலித்து தான் நிப்பாட்டும், தேவர் கட்சி போய் நிப்பாட்டினா தலித்து தான் நிப்பாட்டும், ராமதாசே நிப்பாட்டினாலும் தலித்து எழில்மலையை தான் நிப்பாட்ட முடிஞ்சு. எங்க சிதம்பரத்தில் சிதம்பரம் ரிசர்வ், ரிசர்வ் என்ற ஒரு பெயரை பெற்று விட்டீர்களேயானால் அந்த தொகுதியிலிருந்து யார் தான் வருவா? தலித்து தான் வர முடியும் அப்படின்னு ஒரு கோட்டா ஒதுக்கி கொடுத்துறோம். அந்த மாதிரியான ஒரு முறை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமுமுக துவக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள கோரிக்கை. கோரிக்கையை மறந்துவிட்டு உங்களுக்கு தப்பு வியாக்கியான இப்ப கொடுக்கப்பட்டு நம்ம இடஒதுக்கீடு கேட்டோமே, அதையா கேட்டோம்? அதை ஒரு காலத்திலும் கேட்கவே இல்லை. கேட்டோம் முஸ்லீமுக்கு ஒதுக்கு 33 தொகுதியை, அதுல முஸ்லீம் மட்டும் தான் நிற்போம். அப்ப என்னவாகும்? கண்டிப்பா முஸ்லீம் போயிடுவான். திமுகவிலையும் முஸ்லீம் போவான். அண்ணா திமுக ஜெயிச்சாலும் முஸ்லீம் தான், சுயேச்சை இருந்தாலும் முஸ்லீம் தான். அங்க விளையாண்டு பார்க்கலாம். அப்படி தந்த பிறகு என்ன செய்யலாம்? எப்படி இருந்தாலும் முஸ்லீம் தான் போக போறோம், நம்மளும் நின்று பார்ப்போம் என்று பார்த்தா, நம்ம தோத்தாலும் முஸ்லீம் தான் போக போறோம், ஜெயிச்சாலும் முஸ்லீம் தான் போக போறாங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். நாம கேட்கிற இடஒதுக்கீடு அதுதான், ரிசர்வ் தொகுதி வேண்டும். தலித்துகளுக்கு கொடுக்க சட்டத்தில் இடம் இருக்குமானால் முஸ்லீம்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? எங்களுக்கு 30 தொகுதி போடுப்பா, 108 பார்லிமெண்ட் தொகுதி விடு, 540 தொகுதி இருக்குல்ல, 20% நாங்கள் இருக்கிறோம்ல, 108 தொகுதி எங்களுக்கு வேணும்ல. 108 நாங்கள் ஒரு காலத்திலயும் பார்லிமெண்ட்டுக்கு போக முடியல, 108 தொகுதியை கணக்கு பண்ணி இதெல்லாம் முஸ்லீம் தொகுதி ஒதுக்கு. அதைத்தான் நம்ம கேட்கிறோம். நாம கேட்பது தமுமுகவுடைய கோரிக்கை என்னங்கிறது இப்ப தமுகவுல இப்ப இருக்கிற நிர்வாகிகளுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு, இந்த தேர்தலில் நின்று சீட்டு கேட்கறதுக்காக வேண்டிய அரசியல் அதிகாரத்தில் பேசவே இல்லை. போட்டியிட மாட்டோம்னு சொன்னோம், ரிசர்வ் தொகுதி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய மார்ச் 21 பேரணியில் கூட நான் அதான் சொன்னேன். நாங்கள் எந்த அடிப்படையில் அரசியல் அதிகாரம் கேட்கிறோம்னா, இந்த அடிப்படையில் தான் கேட்கிறோம். ரிசர்வ் தொகுதி ஒதுக்கிட்டாங்க, அதை போராடி வெற்றி பெற்று கொடுத்தோம்னு சொன்னா முஸ்லீம் உள்ள போயிட்டே இருப்பான். இந்த உரிமையை நீங்கள் அந்த தொகுதியை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அம்பேத்கர் போனாலும் அம்பேத்கர் இயக்கங்கள் போனாலும் தலித்துகள் உள்ள போயிட்டு இருக்கானா இல்லையா? ஒரு அளவுக்கு மேல கொடுமை வரும், ஒன்னா சேர்ந்துருவானா இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுகொள்ளாம இருந்தாலும் கொடியங்குளத்தில் கலவரம் நடக்கும்போது 100 தலித் எம்எல்ஏ நின்று பாராளுமன்ற கலக்கணும் கட்சியெல்லாம் மறந்துட்டு, அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்தா உள்ள போகணும். 108 எம்பி உள்ள உடனே போனான்னு சொன்னா அப்படி ஒரு நெட்வொர்க் உண்டாயிருக்கலாம். பெரிய விஷயங்கள் வரும்போது போங்கட கட்சியாவது மண்ணாவதுன்னு சொல்லிட்டு நின்றான்னா ஒரு பெரிய காரியம் சாதிக்க முடியும். நாம கோருவது ரிசர்வேஷனுக்கு பாடுபடணும். கோரிக்கையை மறந்தீங்க, நீங்க 4 பேர் எம்எல்ஏ எம்பி அவர் ஆசைப்பட்டீங்க, முடிஞ்சு வச்சுக்கத அப்படின்னு நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால தயவு செய்து தேர்தல் ஆசை வைக்காதீங்க. அது மாதிரியும் சொல்லி கொண்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட வெளியிட்டவர்கள் வந்து உங்களோட முபாலா செய்யறது கூட ரெடியா இருக்கிறாங்க. என்ன கருத்து வச்சாங்க? அந்த இதுல வந்து நீங்க வந்து காட்டி கொடுத்தது இல்ல, இந்த இதுக்காண்டிய வசூல் செய்து கொண்டிருக்கிற வந்து அவங்க தவறான முறையில கோவையில் உள்ள சிறைவாசிகளுக்காக வேண்டி உதவி செய்வதாக சொல்லி பீலி என்று ஒரு அமைப்பு உருவாக்கினார்களா இல்லையா? தெரியுமா யாவும் இருக்கா? அதன் பேர்ல வசூல் செஞ்சார்களா இல்லையா? வசூல் கொடுங்கன்னு விளம்பரம் பண்ணார்களா இல்லையா? அது என்ன ஆனது? அந்த மக்களை சொல்லி நாங்க வசூலே பண்ணல. நாங்கெல்லாம் சேர்ந்திருக்கிற காலத்தில் தமுக வசூல் பண்ணவும் இல்லை, தௌஹி ஜமாத்தும் அவங்க பேரை சொல்லி நாங்கள் எந்த வசூலும் பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு தாங்க வாங்கி நாங்கள் திண்டுட்டு போகல. அதே நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்வதாக ஒரு அமைப்பு இறங்கினார்கள், சிறை சிறையா போய் சந்தித்தார்கள், அவங்களுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனாரு, அவங்கள பார்த்தாரு, அவங்கள்ட்ட பேசினாரு, அவங்க சம்மதம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பீலி என்ற ஒரு அமைப்பு அமைக்கினார்கள். அவங்களுடைய பத்திரிகையில் கூட நினைஞ்சாங்க, அதுக்கு உதவி செய்யுங்கள், விளம்பரம் செய்தார்கள், நாட்டின் பல பகுதிகளில் அது வசூலும் செய்தார்கள். இப்போ நம்ம என்ன சொன்னோம்? அப்படி ஏற்கனவே வசூலித்த அந்த தொகை அவர்களுக்கு சென்று அடைந்ததா? அடைந்திருந்தால் அவர்கள் ஏன் அரசாங்க வக்கீல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இதை நம்ம கேட்டோம்.
இந்த கேள்வி இல்லைனா அப்ப பி இல்லைன்னு நான் வசூல் பண்ண கணக்கு தாங்க. இங்கேன்னு முபாகல சொன்னதை மறுத்ததானே முபாகலா நான் சொன்னேங்கிறேனே, இப்பவும் சொல்றேன், எங்கேயும் சொல்லுவேன். நீங்க கணக்கு கொண்டாந்து காட்டினீங்க, முபாகலாக்கு வேலை கிடையாது. முபாகலாக்கு செய்ய வேண்டியது முபாகலா செய்வோம், இதுல கணக்கு தான் தரணும். ஆமா பி நாங்க வசூல் பண்ணோம், இந்த வந்த ரூபா கொடுத்தது இவ்வளவு வெளியிட்டீங்களா இது வரைக்கும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, வசூல் பண்ணி ஒழுங்கா செய்யறாருந்தா எல்லாருக்கும் செய்யணும், அது ஒழுங்கா போய் சென்றடைதா என்று விசாரித்து உதவுங்கள் என்று நான் சொல்றேன். இந்த செய்தி பொய்னா யார் வேணாலும் என்ற ஒன்று வாதம் பண்ணுங்க. இதனால நாம சொன்னது உண்மைதான். நாம என்ன சொல்லியிருக்கிறோம், உதவி செய்யறதா இருந்தால் கரெக்டா போய் சென்றடையுமா என்பதை உறுதி செய்து கொண்டு செய்யுங்கள். இந்த குழப்பத்துக்காக நாங்க இதை தெளிவுபடுத்தோம், அவ்வளவுதான் நாங்க சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு முஸ்லீம் வந்து பரிந்துரை செஞ்சு இல்ல, இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யலாமா? அதாவது அவர்கள் வந்து குண்டு ஒழிப்புல சம்பந்தப்படாத இயக்கத்துக்காரங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் ரிமார்க் ஒண்ணு வரல. அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தின்னுட்டாங்க போயிட்டாங்கன்னு வரல. இன்னும் சொல்ல போனால் அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் அதில் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தார்கள். அவங்க எடுத்து பாதி பேர் விட்டுட்டாங்க, பாதி பேருக்கு செஞ்சுட்டாங்க, எங்களை விட்டுட்டு உங்களை எடுத்துட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் அதுல வரல. வரலன்னா நீங்க நல்லா செஞ்சுட்டு போகலாம். இவங்களா வந்ததுனால கவனமா செய்யுங்கிறோம், உதவியை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லல, கவனமா செய்யணும்னா முறைகேடுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் நம்ம சொல்றோம். அவர்கிட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த சக்காந்த் சம்பந்தமா பிலால் பிலிப்ஸ் விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டதாகவும், இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது கூப்பிட்டதாகவும், நான் வந்து அதை மறுத்து விட்டதாகவும், இங்கே ஒரு பிரச்சாரம் நடப்பதாக வேற சில சகோதரர் வழியாகவும் கேள்விப்பட்டேன். சகோதரர் நல்ல நேரத்தில், அதான் நல்ல நேரத்தில் அந்த கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார். அதாவது பிலால் பிலிப்ஸ் என்பவர் வந்து இந்தியாவில் ஐஏஎம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக அழைக்கப்பட்டு ஒரு பொது நிகழ்ச்சிக்காக நினைஞ்சிருந்தாரு, வந்திருந்தார் பயான் செய்வதற்காக வந்திருந்தார். வந்தவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், நம்மளையெல்லாம் சந்தித்து ஒரு ஃப்ரெண்ட்லி அதை பற்றி பேசுறதுக்கு பதிலாக மேடையில் ஏறி அந்த ஜக்காத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப கடுமையான முறையில் அது ஒரு பப்ளிக் இஷ்யூவாக ஆக்கி நம்ம ஒரு தப்பான கருத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கேள்வி பதில சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அப்படி சொல்லிட்டாரு அவற்றை நம்ம கலந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், கலந்து பேசுறது வேற விவாதம் வேற. இப்ப அவர் வந்து பப்ளிக்ல வச்சுட்டார், ரூமுக்குள்ள உட்கார்ந்து கலந்து பேசினா வச்சது வச்சதுதான். அவர்கிட்ட பேசுறதா இருந்தா பகிரங்க விவாதமா தான் பண்ணுவேன். நான் சொன்னது ரூமுக்குள்ள வச்சு பேச கூப்பிட்டாங்க, நீ ரூமுக்குள்ள வச்சு பேசுறா இருந்தா மேடையில பதில் சொல்ல முந்தி அதை செஞ்சிருக்கணும். இவ்வளவு வரையும் கூப்பிட்டு நான் ஒரு வழிகேட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் ரூம்ல பேசுவோம்னா நீ எந்த கருத்துல போவீங்க? நான் வழிகேடுங்கிற அந்த கருத்தோட போவீங்க. அப்ப எந்த மக்கள் மத்தியில விளம்பரம் பண்ணி கூட்டம் போட்டீங்களோ அந்த மாதிரி இது சம்பந்தமா விவாதம் நடக்கணும், விளம்பரம் பண்ணணும். அவர் எதிரணியில நிக்கணும், நான் ஒரு அணியில நிக்கணும். விவாதமா பண்ணுவதாக இருந்தால் நான் வருவேன், ரூமுக்குள்ள வச்சு பேசுறதா இருந்தால் அவர் பப்ளிக் பண்ணாம இருந்திருக்கணும். நம்மளை பத்தி அது ரொம்ப பயங்கரமான வழிகேட்டில் இருக்கிறதாகவும், உலகத்துல யாரும் சொல்லாத சொல்லிவிட்டாரா, அது மாதிரிலாம் சொல்லாம இருந்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இது நடந்த விஷயம். அதுக்கப்புறம் சென்ற ஆண்டு பீஸ்ங்கிற ஒரு கண்காட்சி நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு அவர் வருவதாக இருந்தார். அப்போ நான் விடாம என்ன பண்ணேன் கேட்டா, அது நடத்தக்கூடிய ஜிப்ரி காசிம் என்ற ஒரு சகோதரர், ஐஏஎம் என்ற நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறாரு, அவர் தான் அது ஆர்கனைசர்ல ஒரு ஆளா இருக்கார். அவருக்கு போனை போட்டு, இந்த மாதிரி உங்களுடைய இன்விடேஷன்ல பார்த்தேன், பிலால் பிலிப்ஸ் வருவதாக இருக்கிறது, இந்த ஜக்கா சம்பந்தமாக தேவையற்ற பித்தனாக்களை பொய் பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு வந்து ஒரு அரங்கத்திலாவது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு அரங்கம் குறைஞ்சபட்சம் வீடியோ எடுக்கணும், ஒரு 100 பேராச்சு இருக்கணும், அதை வச்சு நம்ம போட்டு காட்டிக்கலாம்ல, ஒரு அரங்க அளவிலாவது அவரோட நான் வந்து விவாதம் பண்ணணும். அது சம்பந்தம் அவர் உண்மையை சொன்னார், அவர் சொல்ல சரியா இருந்தா நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன், நான் சொல்ல சரியா இருந்தா அவர் ஏத்துக்கணும், இது மக்களுக்கு தெரியற மாதிரி இது நடக்கணும், எனக்கு ஒரு சம்மதம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். ரெண்டு நாள் கழிச்சு அவர் சொல்ல சொன்னாரு, அவர் தயார்னு சொல்லிட்டாரு, பிலால் பிலிப்ஸ் தயார்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. நாங்க ரெடியாக குறிப்பெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தோம். அந்த பீஸ் கண்காட்சிக்கு அந்த சென்ற வருஷம் வரல, வர்றதாக நோட்டீஸ் எல்லாம் விளம்பரம் பண்ணார்கள், எங்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். அவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிட்டார். தவிர வரல, அந்த பீஸ் கண்காட்சி நடத்தினாங்கல்ல அந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு வருவார்னு விளம்பரம் செய்யப்பட்டு அவர் தான் வரல. இது நடந்த உண்மை. ஜிப்ரி காசிம் என்ற சகோதரர் வந்து நமக்கு மாற்று முகாமில் தான் இருக்கிறார், ஆனா இதை உண்மையா சொல்லுவார், நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம், இதுல மறக்க மாட்டார். நான் இப்படி கேட்டனா ஏற்பாடு செய்யப்பட்டுச்சா இல்லையாங்கிறது. மக்கள்
ஊர்ல பாதிக்கக்கூடிய தனிப்பட்ட முறையை ஒரு ஆண்டு மத்த சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறத நீங்க அதுல குரல் கொடுத்ததை வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்ப நீங்க வந்து உங்க மேல தப்பு இல்ல போலீஸ் ஆதாரமா நீங்க பாதுகாவலா செக் பண்ணி ஆரம்பிச்சுட்டேன். அப்ப உங்களோட தப்பு இல்லைன்னு சொல்லும் நீங்க தைரியமா வந்து மத்த பாதிக்க அப்பாவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்க எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி அதாவது அதான் நல்லா விளங்க நம்ம நாகூர் குண்டு வெடிப்பு விஷயத்துல நம்ம எதுக்கு உழைச்சோம் நல்லா கவனிங்க எதுக்கு உழைச்சோம் நாகூர் குண்டு வெடிப்புல வந்து குண்டு வெடிப்பு கேஸ் இல்லாம சும்மா முஸ்லீம்களை அழிக்கிட்டு போனான் கிறுக்க பயத்துக்கான அழிக்கிட்டு போனான் இதை நம்ம கண்டிச்சோம். இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் அந்த 188 பேரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அந்த 44 பேர் இந்த கருணாநிதி நகருக்காரங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது குண்டு வெடிப்புக்கு பின்னாடி ஏற்பட்ட கலவரத்துல டிஃபென்ஸ் பண்ணவங்க தற்காப்புக்காக செஞ்சவங்க அதை தவிர உள்ள மீது 140 சேச்சம் பேர் இருக்காங்க பாருங்களேன் இவங்கள் எல்லாம் அந்த கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கில் சேர்க்கப்படாம சும்மா அள்ளிக்கிட்டு போனதாக இருந்தா விடுதலை செய்து கேட்கலாம். வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்குமே ஆனால் நம்ம அதுல என்ன கோரிக்கை வைக்கணும்னு கேட்டா அவங்கள குறைஞ்சபட்சம் ஜாமீன்ல விடு அது அந்த குரல் கொடுக்கணும். இதை நம்ம தௌஹீத் ஜமாத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துல இருந்து நினைச்சிரோம் இந்த குரலை கொடுக்கிறோம். மீட்டிங் எல்லாம் கூட பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு குற்றம் செஞ்சுட்டான்னா 90 நாள் 1 வருஷம் இருந்துட்டா ஜாமீன்ல விடு. சென்னை கோயம்புத்தூருக்கு நாங்க போயிருக்கும் பொழுது செய்தியாளர்கள் சந்திப்புல கூட நம்ம இதை வலியுறுத்தணும். எப்படி வலியுறுத்துறோம்? சரி குண்டு வச்சிருக்கணும்ப்பா, நேரடியா குண்டு வச்சு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமா என்ன கொடுத்துருவீங்க? ஆயுள் தண்டனை கொடுப்பீங்க. ஒரு 10 பேர் கூட அது வராது. மீதி பேருக்குலாம் என்ன வரும்னு கேட்டா 4 வருஷம், 5 வருஷம், 6 மாசம், 3 மாசம், 8 மாசம் சின்ன சின்ன ரோல். அது நிரூபிக்கப்பட்டா சொன்னேன், அந்த குற்றம் நிரூபிக்கப்படுமையானால் அவர்கள் எல்லாருமே நேரம் வெளியே வந்திருப்பாங்க. தண்டனை கொடுத்துருந்தா கூட 7 வருஷமா உள்ள இருக்கிறாங்க. ஏன்னா 7 வருஷமா உள்ள போட்டிருக்கிறீங்களா? அது 7 வருஷம் தண்டனை ஒத்துன்னு கிடைக்காத 4-5-10 பேருக்கு தானே கிடைக்கும். இவ்வளவு அநியாயம் பண்றீங்களா? ஜாமீன்ல விட்டு தொலையலாமா இல்லையா? அவர்கள் குற்றவாளிகள் என்று வைத்துக் கொண்டால் கூட அதற்கு கொடுக்கிற தண்டனை எல்லாம் தாண்டி இருக்கிறார்கள். தீர்ப்பளிக்கும் பொழுது பாதி பேர் நிரூபிக்கப்படாமல் விடுவிக்கப்படுவார்கள். நிச்சயமா கோர்ட்டுடைய ப்ரொசீஜர் படிந்தா தான் தண்டிப்பான். இன்னொரு பாதி பேர்ல ஒரு 5% பேருக்கு தண்டனை, பெரிய தண்டனை கொடுப்பாங்க. மீதி பேர்லாம் 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 6 மாசம் இப்படிங்கிற மாதிரியான செக்ஷன் தான் வரும். இந்த நிலையில் இப்படி வச்சிருக்கலாமா என்று நாங்க குரல் கொடுக்கிறோம். பேப்பர்ல கொடுக்கிறோம், பத்திரிகையில சொல்றோம், மேடையில பேசுகிறோம். அந்த குரல் நாங்கள் கொடுக்காம இருக்கல. இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்பவும் கொடுக்கறோம், நாளைக்கும் கொடுக்கறோம். வேணா உங்களுக்கு தலையங்கமா கூட உணர்வு வேணா எழுதி விடுறோம் இன்ஷால்லாஹ். அதுல மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா நாங்க சிஎம் கூட சந்திக்கிறதுக்காகலாம் முயற்சி பண்ணணும். அந்த அம்மா பிஜேபிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்தோம்னா இப்ப போய் சந்திச்சோம்னா வேற கருத்து கொண்டு வந்துருவாங்க. அதனால வேணான்னு விட்டுட்டோம். இது சம்பந்தமா ஜாமீன்ல விடவாது நம்ம பேசுவோம். அவங்களுக்காக வேண்டி அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. நாங்க அந்த வேலையை நாங்க செய்வோம் இன்ஷால்லாஹ். தாமுமுக்கால இருந்து நீங்க வந்து வெளியே வந்த பிறகும் கூட ஒரு பிரச்சனை, அடிதடி அளவுக்கு பிரச்சனை நடந்துச்சு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அது மூல காரணம் என்ன? உங்க பத்திரிகையில பார்த்தா அவங்கள மேல காரணங்கிறத சுட்டி காட்டிருக்கீங்க. அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தா உங்க மேல எல்லாம் தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தவர்களோட நிலைகள் வந்து எப்படி வந்து நாங்க வந்து புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ரெண்டுமே வந்து நம்பக்கூடிய அளவுக்கு செட்டப்பா தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து எதை வந்து நாங்க வந்து நம்புறது? அதே மாதிரி இந்த அடிதடி பிரச்சனை நடந்தப்ப கூட ஒரு சில சகோதரர் கூட சொன்னாங்க, தொகுதி சகோதரர் தான், ஏன் அவங்க வந்து பிரிஞ்சாச்சு இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து சமுதாயத்தை பத்திய சமுதாயத்தை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து மார்க்கத்தை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு அடிதடி போயிட்டு பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும்? அதாவது இந்த அடிதடி பிரச்சனை என்பது அலாவுதீன் அழிக்கப்பட்டாங்க. வணக்கதா அலாவுதீன் போய் யாரையும் அடிக்கல. அடிதடினா ஒருவர் அடி வாங்குகிறார், ஒருவர் அடிக்கிறார். 30 ரவுடிகள் அங்க இருந்தாங்க, இருந்துதான் அலாவுதீன் அடிச்சாங்க. அலாவுதீன் அடி வாங்கினார், இதுதான் உண்மை. இது சம்பந்தமா இத உண்மையை அறிந்து கொள்வதா இருந்தா அலாவுதீன் என்ன பண்ணாருன்னு கேட்டா இத ஒரு அறிக்கையா விட்டார். இந்த மாதிரி அநியாயத்துக்கு பொய்ய புழுகுறீங்க, பிஜேயை கூப்பிடும் போது நீங்க வாதம் அப்படி வாத திறமைலாம் சொல்லி விடுவீங்க, அதனால அவரெல்லாம் வேணாம், நீங்க தான் அடிச்சீங்க என்பதை நான் நிரூபிக்கிறது. நீங்க அந்த பிரசுரத்தில் எழுதின ஒண்ணு ஒண்ணு பொய் என்பதை நிரூபிக்க நான் ரெடியா இருக்கிறேன். மக்கள் மத்தியில் வந்து பேச நீங்க தயாரான்னு அதான் பதில் சொன்னார். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. யாரு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்களோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. உணர்வுகளையும் அந்த அறிக்கை அவர் விட்டாரு, நோட்டீஸுகளாகவும் அடிச்சு விட்டோம். அவங்க அலாவுதீனை பத்தி தப்பு தவறா ஒரு பிரசுரம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ட்ரஸ்ட பத்தி எல்லாம் எழுதியிருந்தார்கள். ஜவாஹிர்லா பேர்ல வெளிவந்துச்சு, அவர் பேர்லயே வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அது.
அதில் ஒரு கோடி ரூபா சொத்தை எடுத்துக்கிட்டார்கள், சொந்தக்காரனுக்கு எழுதி கொடுத்துட்றாருலாம் வரும், அது பேர்த்து பார்த்துருக்கீங்களா? அது அதில் தான் அந்த அலாவுதீனை பற்றி சொல்கிறார். அதனால் நாமளும் அடித்து அவரும் அடித்து கொண்டால்தான் அந்த கேள்வியை கேட்கணும். அவங்க அடித்தாங்க, இவர் அடி வாங்கினார், இதுதான் உண்மை. இதை நிரூபிக்கிறதுக்கு வந்து பொது மேடைக்கு தான் வரணும். நிரூபிக்க பொது மேடைக்கு வந்தால் அதில் எல்லா எவிடன்ஸுகளோட நம்மளால் என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். அதுக்கு நான் கூட வரல, அலாவது நான் ரெடிங்கிறார், அடி வாங்கின அலாவுதீன் சொல்கிறாரு, நான் ரெடி, நிரூபிக்கிறேன், நீங்கள் தான் அடிச்சிங்க, நான் தான் அடி வாங்கினேன், அதுக்கு எத்தனை ரெக்கார்டுகளை வச்சு சான்றுகளை வச்சு நிரூபிக்கணுமோ நிரூபிக்கிறேன். அங்கே வச்சு அல்லாமல் சத்தியம் பண்ண சொன்னால் மாட்டிடுவாங்களே எல்லாமே, தெரிஞ்சு போயிரும்ல, அதான் மேட்ரு. இது ஒன்று, இது இந்த இருக்கார் அலாவது. நிரூபிக்கணும் போதுமா? அவர் தான் ஏஎஸ் அலாவது அடி வாங்கினவர். ஆமாம், அதே தான் அதே தான் பத்திரிகையில் வந்து அதான். சரி, நீங்கள் சமுதாய பிரச்சனை, நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, சமுதாயத்தை அவங்கள்ட்ட விட்டுருங்கன்னு ஒரு அழகான ஆப்ஷனை வைக்கிறாரு. செய்யலாம், எப்போ செய்யலான்னு கேட்டால், அதை சமுதாயத்துக்குன்னு உள்ளவங்க நம்பகமானவங்களா நல்லவங்களா காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அதை விட்டு வந்துடலாம். அவங்க எந்த நிலையில் சொன்னாங்க, உழைச்ச தொகையை தூக்கி எறிந்தவர்கள், உங்களை தூக்கி எறிய ஒரு நேரம் நம்பிக்கைக்குரிய அதுக்கு தகுதியானவர்களாக இருந்து இந்த மாதிரி மசூரா பண்ணி இந்த மாதிரி இருக்கிறது ரெண்டு நமக்கு வேணும், நீங்கள் தௌஹீத பண்ணுங்க, நாங்கள் பல பேர் இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறோம், இந்த வேலையை நாங்கள் வேற மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் நல்ல எண்ணத்தோடு அப்படி வருகிறார்கள் நாங்கள் கூட நினைச்சிருப்போம். ஆனால் அவங்க எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, இருக்கக்கூடாது தௌஹீத் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவர்களை எப்படி நம்பி பின்னாடி போகிறது? 9 வருஷமாக உழைச்சது இடஞ்சல்னு போய் சொன்னக்கூடியவர்கள் எந்த போய் சொல்லிடுவாங்களே? அப்போ ரெண்டையும் நம்ம தான் செய்யணும். அப்போ இது ரெண்டும் எனக்கு குத்தகை எழுதி விட்டுருக்கிறது, யார் நல்ல அவங்க நல்லா செய்யலன்னு நினைச்சா நம்ம நல்லா செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே? அந்த அடிப்படையில் நம்ம செய்யணும், செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். இல்லை இல்லை, நாங்கள் அந்த கருத்தில் இருக்கிறோம். ஆனால் அதற்கான அந்த காலம் கணியனும் சந்தித்து சொல்வதற்கு வந்து காலம் கணியனும் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி நாங்கள் ஜெயலலிதாவை சந்திப்பது என்பது சும்மா சந்திச்சுட்டு போகிறதில்லை, அது எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகப்படும், அது எப்படி பிரச்சாரம் செய்யப்படும், அதற்குரிய நேரம் வந்துருச்சு. இப்போ பிஜேபியில் இருக்கிறதுனால நாங்கள் அப்படி ஜெகா வாங்கிட்டே இருந்தோம், சந்திப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும்பொழுது தான் என்ன செய்வோம், பிஜேபியில் இருக்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலைக்கு இந்த சங்கராச்சாரம் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதையும் சேர முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டார். ஒரு வாசல் வந்து இப்போ திறந்துருச்சு. பிஜேபி இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு கருத்து சொன்னாங்கல்ல, அதை அவங்க மாற்றணும், மாற்றாமல் போய் சந்திச்சோம்னு சொன்னால் மேலே போயிட்டாங்கன்றுவாங்க, அதுவும் மாற்றுவாங்க, அது நேரம் வரும்போது மாற்றுவாங்க. அப்போ போய் நம்ம என்ன செய்யலாம், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாங்கிறத கேட்டு வரலாம். ஏன்னா தயக்கம் தடை ஒன்றும் கிடையாது. இப்போ இடஒதுக்கீடு எதிராக சொன்னதை அவங்க வாபஸ் வாங்கலை, உங்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கும் பொழுது நாங்கள் இப்படி அவங்களை சந்திச்சு சமுதாயத்துக்காக பேசுறது பெட்டி வாங்கிட்டான்வாங்க. வெளிப்படையாகவும் கரெக்ட், நம்ம கரெக்டாகவும் இருக்கணும், மக்களும் கரெக்டாக இருக்கிறோன்னு நம்புற மாதிரி இருக்கணும். ரெண்டு விஷயமா நமக்கு அதனால தவிர்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுக்காக நான் குரல் கொடுப்போம் சார்ல. ஜெயலலிதாவை கண்டிப்பாக நம்ப இயலாது, கருணாநிதியும் நம்ப இயலாது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கருணாநிதி நம்பிக்கைக்குரியவரா? கருணாநிதி அதாவது ஜெயலலிதாவது இல்லைன்னா இல்லைன்னு சொல்றாள். கருணாநிதி செய்வார்னு கேட்டா இருக்கு, தருவேன் தருவேன், இதயத்தில் இடம் வச்சிருக்கிறேன், நல்லபடியா பாத்துக்கிறேன், இப்படி சொல்லி சொல்லியே கடைசியில் கருத்துருவாரு. இந்த அம்மா போட்டு இல்லைன்னா இல்லை மூஞ்சிக்கு நேரம் சொல்றது, அதான் நடந்திருக்கு. இப்ப பிஜேபியோட கூட்டு வைக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு வெக்கம் இருக்காது, அதை விட்டு பிரிகிறதுக்கும் வெக்கம் இருக்காது, உடச்சு சொல்லிட்டு போறாள். அதுதானே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சது. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, நான் காகிதம் இல்லத்துக்கு மலர் போர்வை போத்தவில்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேட்டர்களை சொல்லி நம்மளை இடஒதுக்கீடு கேட்டோம்னா என்ன செய்வாரு, அதை பத்தி பேசவே மாட்டாரு. இடஒதுக்கீடுக்காக கூட்டம் நடத்தினாங்கல்ல, பாராட்டுகள் நடத்தினாங்கல்ல, என்ன செஞ்சாரு, நான் இஸ்லாமியர்களுக்கு எப்படி நன்மை செய்தவன் தெரியுமான்னு சொல்லி அப்படி டிராக மாத்தி ஏமாத்த பார்ப்பார் மக்களை. அதுக்கு எல்லாரும் அரசியல்வாதி யாரும் நம்பிக்கையானாலும் கிடையாது, அரசியல்வாதிகள் மனம் திறந்த மடல்ல வந்து நான் வெளிநாட்டுக்கே வர மாட்டேன், நான் வெளிநாட்டுக்கு வருவது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்திருந்தோம். அதே நேரத்தில் வந்து விதிவிலக்கு வச்சிருந்தோம், விவாதம் போன்ற எமர்ஜென்சியான விஷயங்கள் இருக்குமானால் போகலான்னு சொல்லி இலங்கைக்கு ஒரு 3 தடவை போயிருக்கிறேன். வெளிநாட்டுக்கு வருவதில்லை என்று எழுதின பிறகும் கூட நினைஞ்சிருக்கிறேன் இலங்கைக்கு போயிருக்கணும். இலங்கை கடைசியா போன விவாதம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் அதுக்கு பிந்தி நடந்ததுதான். ஒரு விவாதம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது விவாதம், நான் இலங்கைக்கு மாத்திரம் போயிருக்கிறேன். 3 முறை போனதுல முதல் முறை போகும்போது இப்படி எந்த ஒரு பாலிசி நம்ம எடுக்கல, அப்படிப்பட்ட காலத்துல போனோம். மற்ற 2 தடவை போனதுமே போகக்கூடாதுன்னு பாலிசி எடுத்திருந்த காலத்தில் தான் போனோம். எதனால நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னு கேட்டால், நம்ம வெளிநாட்டுக்குன்னு வந்தால் அங்கே உள்ள சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கு நிகழ்ச்சிகளுக்காக மற்றதுக்காக ஒரு வசூல் பண்ணுறாங்க.
வந்து அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா சில அன்பளிப்புங்கிற பேர்ல எதையாவது கொடுக்கறாங்க. கொடுத்தவொன்னு என்ன செய்யறா, அள்ளிட்டு வந்தாம்பாங்க. நம்ம நம்முடைய இத்தனை வருஷம் உழைப்பும் ஒரு செகண்ட்ல என்ன செய்யப்பட்டுறேன், கொச்சைப்படுத்தப்பட்டு போயிடும். நம்மளை வந்து ஒரு பணத்துக்காக வெளிநாட்டுக்கு போறான். அப்படிதான் நடக்குது. எந்த சினிமா நடிகர் வந்தாலும் சரி, அரசியல் வந்தாலும் சரி, அவர்களுக்கு என்று ஏதாவது ஒரு பண முடிப்புகளோ மற்ற பரிசுகளோ மற்ற விஷயங்களோ தனித்தனி நபர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளோ இதெல்லாம் வழங்கப்படுவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அது ஒரு பாலிசியாக எடுத்து நம்ம வைத்திருந்தோம். இப்ப என்னன்னு கேட்டா, வெளிநாடுகளில் அங்க நடந்த நிகழ்வுகள் இந்த கேட்கறீங்கல்ல, இதை வந்து பயான் தலைப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த நடந்த நிகழ்வுகள் நம் மீது, ஜமாத்தின் மீது, நம்ம செயல்பாடுகள் மீது ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் நிலவும் பொழுது அதை களையிற கடமை இருக்கிறது. அதுக்கு நம்ம போய்தான் ஆகணும்னு நிர்வாக கமிட்டியில ஒரு முடிவு சொல்லும் பொழுது அதனுடைய விவாதம் மாதிரியான ஒரு நெருக்கடி கட்டம் இருந்தால் நான் ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டு என்ன நிபந்தனை போட்டோம்னு சொன்னா, இந்த வெளிநாட்டினுடைய இந்த பயணத்துல, எந்த பயணத்திலையும் உள்ளதுதான், இந்த பயணத்தில் நான் என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்னு கேட்டா, இங்க வந்திருக்கும் பொழுது எந்த ஒரு தனி நபரிடம் இருந்தோ ஜமாத்திடம் இருந்தோ எந்த ஒரு அன்பளிப்பையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை தந்தாலும் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோட நம்ம வந்திருக்கிறோம். வந்திருக்கிற இடத்துல ஜமாத்துக்கு கூட உங்கள்ட்ட நிதி திரட்டக்கூடாது. வந்திருக்கோம்ல, தௌஹீத் ஜமாத் கஷ்டப்படுகிறது, நீங்கள் எல்லாம் தந்தால்தான் நாங்கள் செயல்பட முடியும், அப்படி கேட்கக்கூடாது. எதுக்கு போறனோ அந்த ஒரு வேலையை மட்டும்தான் செய்வேன், இதுக்கு ஒப்புக்கொண்டால் நான் போறேன். நிர்வாக கமிட்டி கூடி விவாதம் விவாதத்துக்கு மட்டும் போறீங்களா, இது ஏறக்குறைய விவாதம் மாதிரி கருத்து பரிமாற்றம் தான், ஒரு தப்பான கருத்து பரவிருச்சு அப்படின்னு என்னை போக வற்புறுத்துறாங்க. நானும் அதுல உள்ள நியாயத்தை வழங்குறேன், அதே நேரத்தில் பயப்படவும் செய்யறேன். அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் அறவே நான் செய்ய மாட்டேன். ஜமாத்துக்கு கூட இஸ்லாமிய கல்லூரிக்கு தாங்கன்னு நான் கேட்க மாட்டேன், தௌஹீத் ஜமாத்துக்கு தாங்கன்னு கேட்க மாட்டேன், எனக்கு தாங்கன்னு கேட்க மாட்டேன். எந்த விதமான தந்தாலும் வாங்க மாட்டோம். எந்த நிலைப்பாடு நாங்க வந்திருக்கோம் கேட்டா, எந்த ஊர்லயும் போய் நீங்க நாங்கெல்லாம் ஜமாத்துல உங்களுக்கு இதை தர்றோம் அதை தர்றோம் கண்டிப்பா வாங்க மாட்டோம் அப்படி ஒரு நிலையில வந்திருக்கிறதுனால, நான் எந்த கொள்கைக்கு போக மாட்டேன் சொல்லி கொண்டிருந்தேனோ அதுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க அவங்களே ஜமாத்து நிர்வாக கமிட்டி. ஜமாத்துக்காக கேட்டா என்னன்னா ஆர்குமெண்ட் வந்துச்சு, அப்ப வேற யாராவது போய்க்கிறீங்க, ஜமாத்துக்கு தானே கேட்கலாமல், தௌஹீத் ஜமாத்து போய் கேட்டு வரலாமுலாங்க, அப்ப நீங்களும் யாராவது கேட்டுவாங்க, நம்மளை விட்டுறாது. நான் வந்து அந்த நிலைக்கு நான் அந்த மாதிரி ஜமாத்துக்கு வாங்கினாலும் அது தெரியாது, அள்ளிட்டு போயிட்டாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த எந்த காலத்தில் நாளைக்கு வந்தா கூட அது செய்ய மாட்டோம். அது மாதிரி பெரிய பெரிய தனவந்தர்கள் பெருமுகர்கள் என்ற காரணத்திற்காக அந்த மாதிரி இடத்துக்கு என்னை விருந்து கலைத்து செல்லக்கூடாது. விருந்துக்கு நம்மளை மாதிரி நம்மளோட இருந்து நம்மளோட பாடுபட்டு நம்மளோட கஷ்டப்படக்கூடிய நம்மில் ஒருவராக இருக்கக்கூடிய இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டா நான் வருவேன். அந்த ஒரு முக்கியமான பெரும்பு ஜமாத்துக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாரு, கொள்கைக்கு எந்த ஒரு உழைப்பு செஞ்சிருக்க மாட்டாரு, யாரு வந்தாலும் ஜோர் கொடுப்பாரு. நான் அவர் ஒன்னு நாங்களுக்கு தெரியும், எனக்கு இவரை தெரியுங்கிற ஆளுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களோட நம்மளை கொண்டு நிப்பாட்டிடாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் வந்திருக்கிறேன். அதனால வந்து என்ன எதுக்காக இந்த டேமேஜுக்கு தான் நான் பயந்தேன். வெளிநாட்டு மார்க்கத்தில் வெளிநாட்டு ஹராமா, வெளிநாட்டுக்கு அப்படியே நான் சொன்னேன், வெளிநாட்டுக்கு பிறகு மார்க்கத்தில் ஹராம் இல்லை, நடைமுறையில் அப்படி வெளிநாட்டுன்றாலேயே பிச்சை எடுக்கிற ஆயிடுச்சு, வெளிநாட்டுல கையெழுத்துட்டு ஆயிடுச்சு, வெளிநாட்டுல எவ்வளவு கிடைச்சுன்னு கேட்கறாங்க. இது வந்துடும், இதையே நமக்கு இந்த சுமை வந்துச்சுன்னு சொன்னா 25 வருஷமா கட்டி காத்தது போயிருமே, அதுதான் மக்கள் நம்புறாங்க, யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம்னு நினைச்சோம். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டனால வந்துருக்கிறோம் பாவம். சரியா, ரெண்டாவது கேள்விப்பத்துல வந்து விடியல் விழித்தவர்கள் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க, பெண்களையும் கைது பண்ணிட்டு போனாங்க. நீங்க சொன்னீங்க தற்காவுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் நாங்க வந்து அதை வந்து மேடை கொண்டு வருவோம், மத்தந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அது வந்து ஒரு முஸ்லீம்ல, அப்ப அதையே நம்ம உணர்வு பேப்பர்ல போடல. அதாவது நெல்லிக்குப்பத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வந்து உணர்வுல எழுதுவதா வேண்டாமா அப்படிங்கறத வந்து நாங்க ஆலோசனை வச்சோம், மஷூரா வச்சோம். அதுக்கு முன்னாடி அங்கே நடந்தது என்னங்கிறத எல்லாம் தீர விசாரித்தோம். விசாரிச்சோம் சொன்னா உள்ளத உள்ளபடி எழுதுவதாக இருந்தால் அவர்களையும் கண்டிக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய அதில் இருக்கிறது, மஷூரா பண்ணுவோம். இதுல இதுல எப்படி இந்த பிரச்சாரம் கொண்டு செல்லப்படும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவு எடுப்போம். அதனால என்ன பண்ணோம், நம்ம மூலமா இருந்துருவோம், காட்டி கொடுத்தவங்கிற பேர் வேணாம், அதை பத்தி நம்ம கண்டுகொள்ளவும் வேணாம். மூலமா இருந்தமே தவிர எதிர்த்து எழுதல, எழுதினாலும் எழுதியிருக்கணும். நீங்க டீட்டெயில் விசாரிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு கூட பாருங்க, அவங்களுக்கு அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு அது இன்னைக்கு என்ன ஆச்சு, சின்ன ஒரு மேட்டர்ல வந்து என்எஸ்சியை போட்டிருக்காங்க, சின்ன மேட்ரு. இதுக்கெல்லாம் என்எஸ்சியை போடவே முடியாது. என்எஸ்சி என்ன, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது, தேசிய பாதுகாப்பு சட்டம். சாதாரண கத்தி வச்சிருந்தா அருவா வச்சிருந்தான்னு கேஸ் போடாம ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி தடா போட்டாங்களோ
அந்த அதுக்கு ஜெயலலிதா தானே, அதே மாதிரியான ஒரு என்எஸ்சிங்கிற சட்டத்தின் கீழே அந்த சகோதரர்கள் வந்து கைது செய்யப்படும். இது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு தான். அதுக்கெல்லாம் என்ன நம்ம தூரணம் கூட விளங்கணும், ஒரு வருஷத்துக்கு இனிமேல் ஜாமீன் கிடைக்காது, என்எஸ்சின்னு போட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிடைக்காது, மறுபடியும் தேசத்துக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்கன்னு சொல்லி நீடிச்சுக்கிட்டே போகலாம். இந்த கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நிலைமையை அந்த இளைஞர்களுடைய எதிர அறிவுபூர்வமான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனால அந்த இளைஞர்கள் நிலைமை அப்படி போயிடுச்சுன்னு வைங்களேன். இது விரிவாக அது விவாதிக்கிறதுக்கு உள்ள விஷயம் இல்லை. இது சில விஷயங்களை உடைச்சு சொன்னா அது அவங்களுக்கு சில பாதகங்கள் ஆயிரும். அதனால வந்து நாங்க எழுதாம இருந்து ஒரு மஷரா பண்ணி அது காட்டி கொடுத்தாங்கிற ஒரு பேர் நம்மளை பார்த்து இப்போதான் ஒரு மாதிரியா கருவிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது எழுதி காட்டி கொடுத்தோம்னு பேர் வந்துடுவா சும்மா இருந்துருவோம் அப்படின்னு மஷரா பண்ணி இப்படி இருந்தோம். சரி, நான் கேக்குறேன், வசூல் ராஜா வருகன்னு போட்டிருக்காங்களே, எந்த ஊர்ல எப்ப நான் வசூல் பண்ணிட்டு போனேன்னு ஒரு ஆதாரத்தோட சொன்னா சரி, என் லைஃப்லயே நான் எதுக்கு வசூலுக்கு வந்ததே இல்லையே, இந்த ஊர்ல பாதிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் நான் போய் நினைஞ்சிருக்கிறேன் வசூல் பண்ணிருக்கிறேன். அமைப்புகள்லாம் உருவாகாத ஒரு காலத்துல கோவையில் இருக்கிற சிறை கைதிகளுக்காக வேண்டி நான் ஒவ்வொரு திட்டையும் போட்டு நினைஞ்சிருக்கிறேன் வசூல் பண்ணிருக்கிறேன். அமைப்புன்னு வந்த பிறகு அது தேவையில்லை, அமைப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எப்ப எதுக்கு நான் வசூல் பண்ணிருக்கேன், எத்தனை உங்கள்கிட்ட வந்தேன், என்னத்த வாங்கிட்டு போனேன், யார் எனக்கு வசூல் தந்தீங்க, யாராவது ஒரு ஆளுங்க ஒரு ஆள் நான் வசூல் தந்தேன்னு சொல்லுங்க. ஒருத்தருமே அப்படி இல்லைன்னா வசூல் ராஜா வருகன்னா அவங்களுடைய நோக்கத்தை விளங்கிக்கிறங்க. சும்மா டேமேஜ் பண்றது மட்டும் நோக்கம், அதாவது என்னத்தையா சொல்லி பொய்களை சொல்லி டேமேஜ் பண்ணுவதை மாத்திரமே ஒரு வேலையா பண்ணியிருந்தார்களே. ஆனால் நமக்கு மறுமையில எனக்கு நன்மைகள் கூடுகிறது, என்னை அறியாமல் எவ்வளவு நான் தப்புகள் செய்வேன், அதுக்கெல்லாம் என்ன ஆகுமோ நான் பயப்பட்டு கொண்டிருந்தால் அதெல்லாம் ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வந்து என்ன செய்யணும், அதை அவன் அந்த அவங்களுடைய நன்மைகளை அழித்து நமக்கு தந்துடுவான் கண்டிப்பா. மறுமையில அது மறக்க மாட்டேன், கண்டிப்பா மறுமையில வழக்கு இருக்கிறது. இது மாதிரியான பொய் புழுகுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வசூல் பண்றேன்னா ஆதாரத்தோடு சொல்லட்டும், பதில் சொல்லுவோம், வசூல் பண்றான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. இதுக்கெல்லாம் ஒரு பைத்தியக்காரர்கள் உளறுவதற்கு பதில் சொல்ல முடியுமா? அந்த லிஸ்ட்ல வைக்க வேண்டியதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டோம். நாம வசூல் எந்த காலத்திலும் இவங்கள்ட்ட வசூல் பண்ணவும் மாட்டோம், பண்ணதும் இல்லை. அதுதான் நாங்கள் வைத்திருக்கிற இந்த 25 வருஷமா நாங்கள் வச்சுக்கிற குட்வில், நாங்கள் வச்சுக்கிற நற்பேர் என்ன தெரியுமா? இவங்க வந்து கேட்க மாட்டாங்க, கையெழுத்த மாட்டாங்க, முசாபர் மாதிரி போக மாட்டாங்க, தான் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். அதை இன்ஷா அல்லாஹ் இனையும் காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்யுங்க, நாங்கள் அதற்காக பாடுபடுகிறோம் என்று கூறி உங்களுடைய நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தை அனுசரித்து ஒன்று சொல்ல முடியல, நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்களுடைய சூழ்நிலை நாடு அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்காகத்தான தவிர வேற வேற சந்தேகங்கள் இருந்தால் வேற வேற வாய்ப்புகள் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டீர்களே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் தரலாம். முடிச்சுக்கிறோமா? சரி. அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த மாதம் தேதியில 92 பதிலாக 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. இங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சங்கத்தினர்கள், பலதரப்பட்ட ஊர் சகோதரர்கள், இன்னும் 2 நிலைகளில் எது சரியானது என்று ஒரு தடுமாற்றத்திலும் குழப்பத்திலும் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நம்ம சந்தித்து நம்முடைய நிலைமையை விளக்குவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நாங்கள் நினைத்துத்தான் இந்த ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். அதில் தோப்புத்துறை, மதுக்கூறு, தொண்டி இப்படி பல ஊர் சகோதரர்கள் வந்து அந்தந்த ஊர் ஜமாத்து மக்கள் மத்தியில்
சில விளக்கங்கள் தேவை என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற இந்த மாதிரி நோட்டீஸுகள் பிரசனங்கள்லாம் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது என்னன்னு கேட்டால், அதை சொல்லக்கூடியவங்க எங்க முன்னாடி மேடையை போட்டு சொல்ல வரட்டும், நாங்களே செலவுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்பதைத்தான் நாங்கள் அந்த மக்கள் மத்தியிலும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் இது சம்பந்தமான எந்த மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது தவறுகள் நம்ம பக்கம் ஏதாவது தவறுகள் உங்க பக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இருந்தால் அது ஏற்கத்தக்கதா இருந்தா தவற ஒத்துக்கிற போறோம். நீங்க தவறா விளங்கி இருந்தீங்க என்று சொன்னா அதற்கான விளக்கம் தரப்போறோம். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தகுதி பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமைப்பை உடனே விட்டுட்டு உடைச்சாம நீங்க எதுக்கு இந்த இந்த ரீசன் கொடுக்குறீங்க அவங்களை? ரெண்டாவது காரணம், தகுதியில் குழு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுறோமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. என்ன சொல்ல போனா தர்மம் நடத்தாரு இருந்தா இல்லை வெளியில போக முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் போனையும் இன்னைக்கு தகுதி சமூகத்தோட பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய சகோதரர் அதாவது முதல் விஷயம், முதல் விஷயம் இல்ல, கீழிருந்து கூட வரலாம், எல்லாத்துக்கும் நான் சொல்லி போடுறேன். அன்வர் பாஷா அவர்கள் அவங்களுடைய நிலையை ஆதரிச்சாங்க. இப்ப பொருளாளர் இருக்காரு அன்வர் பாஷா அவர் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில பொருளாளருங்கிற பொறுப்பில் இருக்கிறார். மாநில பொருளாளர் இருக்கக்கூடிய இவர் உங்களை வந்து வெளியேற்றணுங்கிற அந்த முடிவுல வந்து ஆதரிச்சிருக்கிறார். அதை ஆதரிச்ச ஒருத்தர் எப்படி இதுல வந்து பொருளாளராக வரலாம் என்பது ஒரு கேள்வி. அதாவது அன்வர் பாஷா அவர்கள் அதை ஆதரிக்கல, விளங்கிக்கணும். அவர் என்ன சொன்னார்னு கேட்டா அதை வந்து லாஜிக் பேசுறாரு, ஆதரிச்சார்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் உங்களுடைய தௌஹீத் பிரச்சாரம் தான் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைத்த பிறகு இவனுகளோட நீங்க இருக்கக்கூடாது. அதை ஆதரிச்சவர் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா நீங்க இருக்கக்கூடாது, நீங்க வெளியேறணும் தான் நான் சொல்றேன். இந்த வார்த்தையை ஏன்னா அவர் ஏன் அதை சொன்னார், எந்த துணியில சொன்னார், அதே துணியில் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது மூன்றே மூன்று தனவந்தர்கள் தான் இந்த இயக்கத்திற்கு பொருளாதாரத்தை 2 வருட காலம் தந்தவர்கள். மக்கள்கிட்ட போகல, யாருமே கேட்க இயலாது. தெரிஞ்ச ஒரு இயக்கத்தை தான் மக்கள் காசு தருவாங்க, தெரியாததுக்கு தரமாட்டாங்க. அந்த 3 பேரில் அன்வர் பாஷா ஒருவர், ஜின்னான்னு ஒருத்தர் இப்ப இங்க இருக்காரு, இது செல்போன் ஹோல்சேல் கடை வச்சிருக்காரு, ஜின்னாங்கிற ஒரு இது கேட்டாப்ல இருக்கு, ஜின்னாண்டு ஒரு சகோதரர் இங்க துபாயில இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து எல் எம் ஷேக்குண்டு ஒரு சகோதரர், அன்வர் பாஷாண்டு ஒரு சகோதரர். இந்த 3 பேரும் தான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம், அலுவலகம் பிடிக்கிறது, வாடகை கொடுக்கிறது, அது கரண்ட் பில் கட்டுறது, எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் போஸ்டர் அடிக்கிறது, நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு உடனே 3 பேர் தான் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு செய்தவர்கள். அந்த கோபத்தில் அவர் என்ன சொன்னார் கேட்டா, தௌஹீத் சகோதரன் தான் சிறையை நிரப்பினான், தௌஹீத் சகோதரன் தான் பணத்தை கொடுத்தான், அவர்களுடைய பொருளாதாரத்தில் தான் இந்த இயக்கம் வளர்ந்துச்சு, உங்களுடைய பிரச்சாரம் காரணமா இருந்துச்சு, இவ்வளவுக்கும் பிறகும் தௌஹீத் தான் காரணம் என்று இப்படி சொல்லிவிட்ட பிறகு இவனுகளோட சொன்ன வார்த்தை, அதுக்கு இந்த துணியை வளர்க்கறதுக்காக நான் சொல்றேன், இவனுகளோட நீங்க இருக்கக்கூடாது, வெளியேறதான் வேணும் அப்படின்றாரு. அப்ப அவர் வெளியேறணும்னு சொன்னார்ல, இதை வந்து அவர் என்ன எடுத்துறாங்கன்னா அவரும் ஆதரிச்சாரு, அவர் நினைஞ்சாரா இந்த நிலை பாட்டு ஆதரிச்சார்னு எடுக்கிறாங்க. இது ஆதரவு அல்ல, கூடாது என்று சொன்னார் பாருங்க, அதை எதிர்ப்பை தெரிவிக்கிற வேறு வகை ஆதரவு மாதிரி ஒரு தோரணையில காற்று எதிர்ப்பு. இப்படி நம்ம மனிதர்கள் கூட பேசிக்கிறோம், மனிதர்களுடைய பேச்சில கூட ஆதரவு மாதிரி வார்த்தை இருக்கும், ஆனா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும், எதிர்ப்பாத்தான் இருக்கும். அப்படித்தான் அன்வர் பாஷா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் அந்த நிமிஷத்தோட வந்தவர், அதுக்கப்புறம் அவங்களோட இந்த உறவு வச்சுக்கல,
எந்த பேச்சும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த பணியில் ஈடுபட்டாரு. அது நிலைமையை பொதுக்குறளை வழக்கினாரு. அதனால அன்வர் பாஷா வந்து ரெண்டு நிலையெல்லாம் எடுக்கவில்லை. அது ஒண்ணுச்சு. அன்வர் பாஷாவை கேட்டீங்க, அது ஓகே. அடுத்து என்னன்னு கேட்டா, பாக்கர் அலாவுதீன் அவங்க ரெண்டு பேரும் அதுல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். பதிவு செய்ய வெளியே வந்துட வேண்டியதான. எதுக்கு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுட்டு அங்க இருக்கணும் என்று அவங்க ரெண்டு பேரும் பத்தின கேள்வி. ஏன்னா அவங்க இங்க பொறுப்பாளர் இருக்காங்கல்ல. அதாவது அவங்க வந்து வேற வெளியில இருந்தா கேள்வி வராது. இப்படி தமிழ்நாடு தமிழ் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளராக ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அலாவுதீன் ஒரு பொதுச் செயலாளர், பாக்கர் ஒரு பொதுச் செயலாளர். இல்ல, ரெண்டு பேர் பொதுச் செயலாளர். பொருளாளர் அன்வர் பாஷா. அன்வர் பாஷா விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அவர் எதிர்ப்பு தான் தெரிவித்தார். வார்த்தை தான் ஆதரவு தவிர இவங்களோடு நீங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவர் சொன்னார். அது எதிர்ப்பு தான். அது விட்டுருங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா எதிர்த்தாங்க. எத நீங்க சொல்ற வாதம் தப்பு, இதனால தௌஹீத் வளர்ச்சிக்கு பின்னடைவு ஏற்படவில்லை, ஏற்பட்டிருந்தால் இந்த பேரணி தோல்வி அடைஞ்சிருக்கும், நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிச்சோம், என்னமோ லட்சக்கணக்கான பேரோடு இதை ஆரம்பிச்சு, அவங்க எடுத்து வச்ச வாதம் லட்சக்கணக்கான பேரோடு ஆரம்பிச்சு பின்னாடி வந்து பிஜே வந்து சேர்ந்த பிறகு அது 200 பேரை போனாதான் நீங்க இந்த வாசகத்தை சொல்லணும். ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இந்த தௌஹீத் இருக்குன்னு தெரிந்து கொண்டேதான் இது வளர்ந்துச்சு. தௌஹீத் பிரச்சார் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இது வளர்ந்துச்சே தவிர இதனால எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படல. இது பொய், நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து ஏற்கத்தக்கது இல்ல, உள்நோக்கம் கொண்டது என்றெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சாங்க. அந்த வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லல, அந்த சாராம்சம், அந்த சாராம்சத்தை கொண்டு வாதிட்டார்கள். நாங்கள் இந்த முடிவை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. 8 பேர் நினைஞ்சாங்க ஆதரிக்கிறோம். மொத்தம் உள்ள 12 பேர்ல நான் விவகாரத்துக்கு உரியவனாயிட்டேன். மீது 11 பேரு. 11 பேர்ல வந்து அன்வர் பாஷா எதிர்ப்பு தான் தெரிவித்தாரு. 10 பேரு. 10 பேர்ல 2 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, 8 பேர் அதை ஆதரிக்கிறாங்க. நாங்கள் நிர்வாகத்தில் வந்து நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட், நிர்வாக குழுவை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தோம். என்ன அக்ரிமெண்ட் என்று சொன்னால், ஒரு நிர்வாகம் கருத்து வேறுபாடு வந்துகிட்டு இருக்கும், எல்லாரும் ஒத்த கருத்தில் வரமாட்டோம். அப்படி ஒரு பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு வரும் பொழுதெல்லாம் கருத்து வேறுபாட்டை நம்ம பதிவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் முடிவு அதுவாக தான் இருக்க வேண்டும். இயக்கத்தின் முடிவு என்னவா தான் இருக்கணும், மெஜாரிட்டியினர்கள் எதை சொல்றாங்களோ அதுதான் இயக்கத்தின் முடிவா இருக்கணும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு அக்ரிமெண்ட்டுங்க. இப்போ யார் ஆதரிக்கிறன்னு ஒரு பிரச்சனை வருது. 8 பேர் ஒரு ஆள் ஆதரிக்கணுங்கிறாங்க, 4 பேர் வேற ஒரு ஆள் ஆதரிக்கணுங்கிறாங்கன்னு இந்த 4 பேரும் தங்கள் கருத்தை சொல்லணும். ஆனால் இயக்கத்தின் முடிவாக அந்த 8 பேர் சொன்னதுதான் முடிவு. ஆனால் இது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதே நேரத்தில் வந்து நிர்வாக குழு கட்டுப்பட்டோம்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் எடுத்த அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு மட்டும் தெரிவிக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் உள்ள இருக்கிற வரைக்கும் வெளியே வந்து அவங்க சாவகாசமா யோசிச்சு பார்க்கும் பொழுது இது வந்து இது ஒரு சரியானதா இல்ல, உள்ள இருந்து கொண்டு அதைத்தான் செய்யணும், நம்ம அக்ரிமெண்ட் படி நடந்துட்டோம், இப்ப நம்ம வெளியே வந்துடும், வெளியே வந்தா தான் அது விமர்சனம் பண்ண முடியும். அதனால வந்து பின்னாடி வெளியே ஒரு எத்தனை நாள் வெளியே வந்து அறிவிச்சிங்க, ஒரு வாரத்துக்குள்ள, ஆமா செயலுக்குள்ள அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. முடிவுக்கு ஒரு 3வது நாள்ல நினைஞ்சிட்டாங்க, நம்ம வந்து இந்த எதிர்ப்பு தெரிவித்து விட்டு நம்ம அந்த தமுகாவில் இருக்கும் பொழுது என்ன மாதிரி சிஸ்டம் இதுவரைக்கும் நடைமுறையில் இருந்ததோ, ரெண்டு கருத்து வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிப்போம், மெஜாரிட்டி கருத்து ஏற்றுட்டு வந்துடும். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 10 நாள் நினைஞ்சாங்க திருச்சியில வந்து நாங்க அதுல விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அது ஒரு அந்த மரபை பேரணும்னு செஞ்சிட்டாங்க. ஆனால் உங்க ஆதங்கப்படி என்னுடைய ஆதங்கமும் அதுவாகத்தான். நானே உங்கள்ட்ட கேட்டேன், ஏங்க நீங்க வந்து வெளியேறியத்தனை வந்திருக்கேன்னு, அதான சரியான முறையா இருக்கும், எதிர்ப்பு பதிவு செய்யறது எந்த வகையில் நியாயம், எனக்கு ஒரு ஆதங்கம் உங்க மேல உண்டு என்று நான் சொன்னேன். பாக்கத்தையும் சொன்னேன், அலாவுதீன் சொன்னேன், நீங்க கேட்டது நானும் கேட்டேன். அதே நேரத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தான் ஒவ்வொருவரும் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கல. ஒரு விஷயத்தை கண்டிக்கிற விஷயத்துல ஒருத்தர் கடுமார்த்தை சொல்லி கண்டிப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் மென்மையா கண்டிப்பாரு, ஒருத்தர் அன்னைக்கே கண்டிப்பாரு, ஒருத்தர் 3 நாள் கழிச்சு கண்டிப்பாரு. நம்ம வந்து அதுல உள்ள நியாயத்தை பார்க்கணுமே தவிர இந்த காலதாமதத்தை என்ன செய்யக்கூடாது பெருசா, அதுக்கு எப்ப நீங்க விமர்சிக்கலாம்னு கேட்டா அதுக்கு பிறகு ஆதரவா செயல்பட்டாதான். அந்த எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு மறுபடி வந்தார்னு சொன்னா நீ நிலைப்பாடு மாறுற, அதுலயேதான் நீதிக்கிறாங்க. அதாவது எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவங்களுடைய நிர்வாக கூட்டத்துக்கு போகல, இவங்களை அழைக்கப்படல, அவங்களோட சேர்ந்து கொண்டு அவங்களுடைய நடவடிக்கைகளை வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கவில்லை, அன்னையோடு அந்த எதிர்ப்பை வைத்துக் கொண்டேதான் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். வெளிப்படுத்தின விஷயத்தில் தாமதப்படுத்தினார்கள். தனிப்பட்ட முறையில் என் நிலையிலிருந்து
அது ஒரு ஆதங்கம் எனக்கே உண்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி. ஆனா அதுக்காக வேண்டிய அந்த ஒரு நல்ல ஒரு முடிவை கொஞ்சம் லேட்டா எடுத்த காரணத்தினால நம்ம குறை சொல்ல நான் விரும்பல. சரியா, இது ஒன்னாச்சு. அடுத்து நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, தௌஹீது தான் இதுக்கு அடிப்படை காரணம் என்று சொன்னார். தௌஹீது பிரச்சாரம்னா அடிப்படை காரணங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க. உண்மையா இல்லையாங்கிறதே முதல் இல்லைன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு தான் தெரியும். இப்ப வந்து அதான் உண்மைன்னு அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. எதுல ஒத்துக்கிட்டாங்க? இந்தியா டுடேல ஒத்துக்கிட்டாங்க, குமுதம் ரிப்போர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க, பல பத்திரிகைகளுடைய பேட்டியில இன்னைக்கு எங்களை பள்ளிவாசல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க, ஜமாத்துகள்லாம் எங்களை இன்னைக்கு அங்கீகரிக்குது, அவருடைய பிரச்சாரம் தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து பின்னடைவா இருந்தது என்பதை நானும் சொல்லி அவங்களும் சொல்ற மாதிரி நினைச்சிட்டாங்கல்ல, ஒத்துக்கொண்டார்கள். தௌஹீது தான் காரணம் என்பது வந்து ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். நானும் அதே தான் காரணமா சொல்கிறேன், அவங்களும் அதே தான் காரணமா சொல்றாங்க. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையே, உங்களுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளை வந்து எதிரணியில் இருக்கிறவர்களும் அதைத்தான் காரணமா சொல்றாங்க, நானும் அதான் சொல்றேன். தௌஹீதான் காரணம். ஆமா, அவருடைய தௌஹீதான் காரணம்ங்கிறாங்க. அவருடைய மார்க்க பிரச்சாரம் வார்த்தையை மாத்தி போட்டிருப்பாங்க, அவருடைய மார்க்க சமய பிரச்சாரம் வார்த்தையை போட்டிருப்பாங்க. என்னுடைய சமய பிரச்சாரம் என்பது என்ன? இந்து மத பிரச்சாரமா அல்லது சுன்னத்து மாத்து பிரச்சாரமா? என்னுடைய சமய பிரச்சாரம் என்பது தௌஹீத் பிரச்சாரம் தான். அப்ப இவருடைய சமய பிரச்சாரத்தின் காரணத்தினால எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான். இதை வெளிப்படையா டிக்ளேர் பண்ணி அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை மறுக்கவெல்லாம் முடியாது. அதுல ஒத்துக்கிறாட்டா கூட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கோம்ல, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுக்கிறோம், எவ்வாறு நானும் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி அந்த கையெழுத்து போட்ட கடிதங்களை அவங்களுடைய அந்த வெப்சைட்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க, ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுக்கிறோம். ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதில் இருக்கா இல்லையா? ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டதுல தௌஹீத் பிரச்சாரம் தான், தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடு தான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது என்று சொல்லி நானும் கையெழுத்து போடுறேன், அவரும் கையெழுத்து போடுறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒத்துக்கிட்டும் அதான காரணமா இருக்க முடியும். அதான் நான் ஒண்ணு அவர் ஒண்ணு சொன்னா தான் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்றோம்? என்னுடைய தௌஹீத் பிரச்சாரம் தான் முட்டுக்கட்டை என்று அவங்க ஜமாத்து கருதுறாங்க. ஆமான்னு கையெழுத்து போடுற, அதுக்குதான் கையெழுத்து. அது வந்து உங்களுக்கு முட்டுக்கட்டை என்று நீங்கள் கருதினால் நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு சேர்த்தா கையெழுத்து. கையெழுத்துங்கிறது ஒவ்வொரு பாராவுக்கும் கையெழுத்து, மொத்தத்தில் கீழே போடுற கையெழுத்து அத்தனைக்கு தானே கையெழுத்து, எல்லாத்தையும் ஒப்புக்கொள்றோம். அதனால தௌஹீது தான் காரணம் என்பதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. என்னுடைய பெருநாள் உரையெல்லாம் சொல்லி காட்டுதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து பெருநாள் உரையில காம்பிரமைஸ் இல்லைன்னு சொன்னீங்க, உறுதி இருக்கணும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்க அது வந்து தமுக எதிராக சொல்ல கருத்து தான் சொன்னாங்கன்றீங்களே, அது தௌஹீதுல உறுதியா இருக்கணும் என்று நான் சொன்னதையெல்லாம் பஞ்சாயத்து ஆக்கினாங்க. அப்ப வந்து அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, தௌஹீது பிரச்சாரம் தான் காரணம் அவங்க சொன்ன பிறகு அதையே சொல்லிட்டு வராம நீங்க எதுக்கு வேற ஒரு சஜஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்க? அவன் கேட்கிறாரு, எதனால கேட்கிறாருன்னா, நான் கமிட்டியில் சஜஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்க தௌஹீது பிரச்சாரம் தான் காரணம்னு சொல்லிட்டீங்க. தௌஹீத் பிரச்சாரம் காரணம் சொன்னீங்கன்னா கட்டுக்கோப்பாக வளர்த்த இந்த இயக்கம் அணிஞ்சு போயிடும். நான் சொல்றேன், இந்த இயக்க நாசமா போயிடும். அப்ப என்ன செய்வோம் கேட்டா, உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிற ஆசை ஏதாவது இருந்து அதுல அதற்காக வேண்டி இப்படி ஒரு நீங்கள் முடிவு எடுத்தீர்களேயானால் அதை காரணமா சொல்லுங்க. தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்தோம், அதனால எங்களுக்குள்ள சரி வரலன்னு ஒரு காரணத்தை சொல்லுங்க. அதை எதிர்த்து கொண்டு நான் வெளியே போன மாதிரி இருந்தால் தௌஹீது மக்களும் உங்களை வந்து இந்த கட்டுக்கோப்பு உடையாம இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கட்டுக்கோப்புக்காக வேண்டி நான் அவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த நேரத்திலும் சொல்லுகிறேன், தௌஹீத காரணமா சொல்ல வேணாம். என்ன நம்ம நம்ம இருந்து வளர்த்த ஒரு இயக்கம், அதனால அது தேவைன்னு அப்பவும் நினைக்கிறேன். அவங்க தகுதியற்றவர்கள் உள்ளூரப்பட்டா கூட அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? இல்ல, தெளிவா டிக்ளேர் பண்ணி ஆகணும், அதாவது தௌஹீது இல்லைன்னு சொன்னாதான் சுன்ன ஜமாத் ஆதரிப்பாங்க, அதை சொல்லணும்னு விரும்பினாங்க அவங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி இப்ப தேர்தல் போன்றதை சொன்னோம்னு சொன்னா இதே தௌஹீத் ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதையே தௌஹீதையே காரணமாக சொல்லி டிக்ளேர் பண்ணினாத்தான் தௌஹீது இல்லாத மற்றவங்க நம்மளை ஆதரிப்பாங்க, அவங்க தான் பெருங்கூட்டம் என்பதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ண வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்கள். அதனாலதான் இந்த இதை மறுத்துட்டாங்க. நானும் இந்த சஜஷனை வைக்கிறேன், நான் வைக்கும்போது ஏத்துக்கலாம்ல, நானே வைக்கிறேன். தௌஹீது பிரச்சாரம் தான் காரணம், நாங்க வரும் தௌஹீதுல பாத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணுங்க, தேர்தலில் போட்டிடுறா சொன்னாங்க, அதனால ஒதுங்கி போயிட்டாங்க, நானும் அதனால ஒதுங்கி போயிட்டேன்னு சொல்லுவோம். ஒரு இயக்கத்தை வந்து வென்றதை கட்டி காப்பதற்காக வேண்டி நான் என் மீது அதுல இன்னும் கூட பழி வரும், இதுக்காக நீ வெளியேறி இருக்கிறான் அப்படின்னு என்னைய பத்தி தப்பா நினைப்பாங்க. அதனால பரவாயில்ல, இப்ப கொள்கைக்காஞ்சு வந்தேங்க போது எனக்கு அவ்வளவு கேவலம் கிடையாது, இந்த மாதிரி ஒரு மேட்டருக்கு வந்தேங்க போது இதுக்காக நீ வந்து தொலைஞ்சிட்டானு சொல்லுவாங்க.
அப்படி வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் ஒரு சஜஷன் கொடுக்கறேன். இதுதான் சொல்லி ஆகணும், இதுதான் மேட்ரு, உங்க பிரச்சாரம் தான் முட்டுக்கட்டு, அதைத்தான் சொல்லணும் என்று பிடிவாதமாக நின்றார்கள். சரி, அவங்க தௌஹீதுல இல்லைங்கிறது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை, இல்லைங்கிறத சொல்ல வேண்டிய இடங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள், வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறார்கள். நாங்க காலி பண்ணிட்டோம், நாங்க வெளியேற்றிட்டோம், நீங்க எல்லாம் வரலாம் என்று சில பேருக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று அவங்க விரும்பி அதை தேர்ந்தெடுத்தார்கள். அதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் அப்படி வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். எல்லாமே ஒரு இயக்க நன்மையை கருதி சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துருப்போம், அப்படித்தான் நடந்திருக்கே தவிர இதை ஒரு நோக்கம் கற்பிக்கிறதா நான் அதுதான் சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லபடி சகோதரர் சொன்னபடி நான் அதை வலியுறுத்தி இருக்கணும். அப்புறமே எப்படி வாசகம் எழுதுறேன்னு சொல்லும்போது நான் தான் அந்த வாசகத்தையே கடைசியா டிராப்ட் போட்டது நான் தான் போடுறேன். அவங்களுடைய தௌஹீத் மட்டும் போறேன், தௌஹீத் ஜமாத்துங்கிற வார்த்தை அவங்க வந்து நினைஞ்சாங்க, ஜமா என்னுடைய பிரச்சனையா கூட ஆகக்கூடாது, ஜமாத் பிரச்சனை ஆகணுங்கிற ஜமாத்துங்கிற கரெக்ஷன் அவங்க தான் போட்டாங்க. அந்த கடிதத்தையும் நீங்க வந்து அவங்களுடைய பேப்பர்லயும் போட்டிருந்தாங்க, நாங்க தான் அந்த கரெக்ஷனை போட்டோம்னு சொல்லிட்டு. சரியா, வேற என்ன முட்டுக்கட்டைனால அதுல இருந்து விளக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னாங்க. இது நான் பொய்ட்டு நான் நிரூபிப்பேன். எப்படின்னு கேட்டாக்க, இவங்க எழுதி கொடுத்து தௌஹீது பிரச்சாரமும் நானும் முட்டுக்கட்டைதான் அப்படிங்கறத நீங்க தான் டிராப்ட் எழுதி கொடுத்தீங்க. சரியா, அப்ப நீங்க எழுதி கொடுத்தத அவங்க திருத்துறாங்க. ஏன் திருத்துறாங்கன்றாக்க, உங்களாலையும் கௌஹீத் அனைத்து கௌஹீத் ஜமா கூட்டமைப்பினாலேயும் அவங்க நிறைய பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்பு தான் காரணம்ன்றத திருத்தி கொடுக்குறாங்க. அப்ப நீங்க அதை வாங்கிட்டு என்ன பண்றீங்க, என் மண்டையில் என்ன களிமண் இருக்கு, இது போல இல்ல, நான் எழுதி கொடுத்ததுதான் நீங்க எழுதணும் சொல்லி சொல்றீங்க. இது வந்து நீங்க நிர்வாக கூட்டத்தில் நடத்த விஷயங்கள் நீங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம், நாளைக்கு மறுமை நாள்ல நிச்சயம் அல்லாதல்ல இது வெளிப்படுத்தி காமிப்பான், நல்லாக்கு பயந்தவங்களா இருந்தாங்க, நம்ம அதை நம்புவோம். ஆக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பும் நீங்களும் இந்த தாமக பிரச்சனை சொல்லிட்டு எழுதி கொடுத்ததுதான் உண்மைட்டு நான் கருதுறேன். இல்ல, நீங்க நான் எழுதி கொடுத்தத எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க இன்னொன்னு எழுதி கொடுத்தாங்கன்றீங்களே, அது என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சொல்லுங்க. நான் கொடுத்தது என்ன பாயிண்ட் இருந்துச்சு, இருக்கு, நான் கொடுத்தது இருக்குது. உண்மையை பேசுவாங்க அது ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட் இருக்கு, ரெண்டுக்கு என்ன டிஃபரண்ட், அதாவது உங்களாலையும் அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு சேர்ந்தவர்கள் தான், ஒட்டுமொத்த தௌஹீத் வாதி அத்தனை பேரையும் அவங்க குறிப்பிடல, அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு உள்ளவங்களை மட்டும்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்படித்தானே இல்லைங்க, அப்படி வரும்போது நீங்க தப்பா இல்லைங்க, நீங்க சொல்ற நான் பேசிக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுறேன். நீங்க இப்ப திருத்திருக்கிறீங்க, ஒட்டுமொத்த தௌஹீத் வாதிகளையும் அவங்க சொல்லல, அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புல உள்ளவங்களையும் உங்களையும் தான் அவங்க எழுத்து திருத்தி கொடுக்குறாங்க. அதை நீங்க வந்து இப்ப வந்து அனைத்து தௌஹீத் அதாவது நீங்க அந்த உணர்வுல வந்த அறிக்கையை முதல்ல நீங்க படிக்கவில்லை, என்ன நீங்க அதை படிச்சிருந்தீர்களே ஆனால் கவனத்தில் வைக்கவில்லை. அதுல இருக்கிற வாசகமே எப்படி இருக்குன்னு கேட்டா, பி ஜெயினுல்லாபுதீன் அவர்களும் சைபுல்லா ஹாஜா தலைமையிலான, நல்லா கவனிக்கணும், சைபுல்லா ஹாஜா தலைமையிலான அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பின் செயல்பாடுகளும் தான் இதுக்கு காரணம்ங்கிற அந்த வாசகத்தை அவங்க திருத்தி அதை நான் ஏற்றுக்கொண்டு அதுல தான் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கதா, உலகத்தில் உள்ள தௌஹீத் எல்லாம் எழுதி கையெழுத்து போடல, சைபுல்லா ஹாஜா தலைமையில் சொல்லித்தான் இந்த பேப்பர்ல இருக்கிறது. அவங்க கேளுங்க, இன்னொரு பேப்பர் பாத்தீங்களா, அவருடைய சீடியே சொல்றாரு, உண்மை பேசுவோம். அந்த சீடியில தெளிவாக இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, துபாயில் இருக்கிற தௌஹீத் ஜமாத் நான் அதை சொல்லவில்லை, ஜமாத் தௌஹீத் ஜேடி இருக்கிறதே நான் அதை சொல்லவில்லை, முஸ்லிம் அபுதாபி முஸ்லிம் என்று நான் சொல்லவில்லை, சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சரிதானே, அதுலேயும் நாமளும் ஜமாத் தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடு சொன்னதாகத்தான் நாமளும் சொல்லியிருக்கிறோம், கூட குறையவெல்லாம் சொல்லல. எதை ரிஜெக்ட் பண்ணுங்கிறது அது வேற விஷயம், நீங்க சொன்ன விஷயம் நான் சொல்றேன். ரிஜெக்ட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டா, கமிட்டி நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட் நீங்க விளங்கிறதா, கொஞ்சம் விளங்கிக்கிறேன்,
கமிட்டியில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். வாசகத்தை எப்படி டிராப்ட் பண்றதுன்னு போது இப்ப பேசிட்டோம்ல, பேசின விஷயத்தை எழுதணும், நல்லா கவனிக்கணும். அதாவது என்ன விஷயத்தை ஆர்குமெண்ட் பண்ணி சரி இப்படித்தான் வெளியிடுவது, தேர்தல் என்று சொல்வது இல்லை, ஏது உண்மையை அதை சொல்லிவிடுவது, அதை எப்படி சொல்வது என்று கேட்கும் பொழுது நான் சொல்ற நீங்க எழுதுங்க, இல்ல நீங்க எழுதுங்க, இல்ல நீங்க எழுதுங்க, இல்ல நீங்க எழுதுங்க, எடுத்தது எடுத்தாச்சு முடிவு. இந்த எடுத்த முடிவு எழுதணும் அவ்வளவுதானே, கொண்டாங்க நான் எழுதித்தரேன். நல்லா கவனிக்க, நானா என் சுயமா கருத்து எழுதல, பேனா கூட அவற்றை வாங்குறேன், பேப்பர் கூட அவற்றை வாங்குறேன், அந்த கருத்து கூட நானா உண்டாக்கிட்ட கருத்து இல்ல. காலையில இருந்து சாப்பாட்டு வரைக்கும் நாங்கள் பேசி எந்த கருத்துக்கு வந்தோமோ அந்த கருத்தை நான் எழுத்து வடிவம் கொடுக்குறேன். அந்த கரு எந்த கருத்துக்கு வந்தாங்க, தௌஹீத் ஜமாத் செயல்பாடு என்னுடைய பிரச்சாரம் தடைங்கிறீங்க, இந்த மேட்ரு வரணும், என்னுடைய தௌஹீத் பிரச்சாரம் இடைஞ்சலா இருக்குங்கிறீங்க, அந்த மேட்ரு வரணும், இதனால உங்களுக்கு பின்னடைவுங்கிறீங்க, அந்த மேட்ரு வரணும், இந்த மேட்ரு வர்ற மாதிரி எழுதுன அவ்வளவுதானே அப்படின்னு நான் எழுதுனே, அது என் வார்த்தை இல்லை, எழுத்து என் எழுத்து, அந்த கருத்து வந்து என்னுடைய கருத்து இல்லை, 12 பேருடைய கருத்து, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த கருத்து, நான் எழுதி டிராப்ட் போட்டு கையில கொடுக்குறேன். அப்ப எப்படி அதை வாசனை இருக்குன்னு கேட்டா, என்னுடைய என்னுடைய பிரச்சாரமும் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயல்பாடுகளும் தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நீங்கள் நிர்வாக குழு கருதுமானால், வாசகத்தின மனப்படம் அல்ல, நிர்வாக குழு கருதுமானால் நான் விலகிக்கொள்ள தயார் என்று நிர்வாக குழு கருதுகிறது. அப்படி கருதுமையானால் நான் விலகிக்கொள்ள தயார் என்று பிஜே சொன்னார், அது அப்படி வருது அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்தை எழுதி கொடுத்தோன்னு எல்லாரும் படிச்சாங்க. படிச்சு என்ன செஞ்சாங்க, சரி கையெழுத்து போடுங்க போது ஒரு டைம் வேணும், எல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க, டைம் வேணும், என்ன டைம் வேணும், இல்ல கொஞ்சம் ஏதாவது வார்த்தைகளாக விடுபட்டு இருக்கோம், நாங்க தனியா டிஸ்கஷன் பண்ணனு நாளைக்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாங்க. அடுத்த நாள் இருந்த கடிதத்தில் ஒரு கடிதத்தை டிராப்ட் போட்டு கொடுத்து விடுறாங்க. நம்ம எதை கொடுத்தோமோ அது கையெழுத்தோட வரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன கரெக்ஷன், ஒன்னு ரெண்டு கரெக்ஷன் இருக்குறாங்க, அது அங்கே திருத்தப்பட்டுருச்சு, திருத்தி நான் ஒத்துக்கிட்டேன், அந்த இடத்துல கரெக்ஷன் போட்டுருந்தாங்க, ஒத்துக்கிட்டேன். அந்த கரெக்ஷன் போட்ட நல்லா கவனிங்க, அதான் நீங்க தான் கவனிக்கணும், அந்த கரெக்ஷன் போட்டெல்லாம் விட்டுட்டு அவங்க அதை என்ன எழுதி கொண்டு வந்தாங்க தெரியுமா, இந்த டாபிக் கொண்டு வரல, அவங்க வந்து என்னைய இடைஞ்சல் கருதாத மாதிரியும் நானா விலகி கொள்ற மாதிரியும் அந்த வாசகத்தை மாத்தி அமைச்சு தந்தாங்க. வாசகத்தை எப்படி மாத்திட்டு வந்தாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இடைஞ்சல் தர விரும்பல, நானா விலகி கொள்கிறேன் என்று பிஜே சொன்னார்ன்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு எந்த விதமான தப்பு இல்லாத மாதிரியும் நானா கிறுக்கு பிடிச்சி விலகி போற மாதிரியும் அந்த வாசகத்தை கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், நான் மண்டையில களிமண்ணா வச்சிருக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணும் அதை எழுதுங்க, நீங்க வெளியேற்றுகிற அளவுக்கு வந்தீங்க, நீங்க குற்றம் சுமத்துனீங்க, தௌஹீத் ஜமாஅத் செயல்பாடு இடைஞ்சல் சொன்னீங்க, என்னுடைய உரையை வரைக்கும் குறிப்பிட்டு இந்த உரை தான் காரணம் சொன்னீங்க, இவ்வளவு சொன்னதுனால வெளியேறுவது என்று நடந்திருக்கும் பொழுது நானா கிறுக்கு பிடிச்சி வெளியேறுற மாதிரி ஒரு வாசகத்தை எழுதி வந்தீங்கன்னா எனக்கு மண்டையில களிமண்ணா இருக்குது, என்ன பேசப்பட்டுச்சோ என்ன ஒப்புக்கொண்டீர்களோ அதைத்தான் எழுதித்தரணும்னு திருப்பி கொடுத்து விட்டேன். திருப்பி கொடுத்து விட்டவுடனே அதுல கைத்து கொடுத்தாங்க, நல்லா கவனிக்கணும், திருத்தி கொடுத்த உடனே கையெழுத்து போட மறுக்கல, அப்படி சொல்லிட்டு அதுலயே நான் கையெழுத்து போடுறோம், அதுலயே கையெழுத்து போட்டாங்க. உணர்வுல எது வெளிவந்திருக்கிறதோ அதுதான் கமிட்டியில் எழுதின வாசகம், கமிட்டியில் எழுதின வாசகம் அவ்வளவுதான். பின்னாடி அவங்க போட்ட திருத்தத்தில் வந்து நானா விலகி போற மாதிரி வந்து அவங்க இயக்கத்தை காப்பாத்திக்கலாம்ல, அவனா நாங்க ஒண்ணுமே பண்ணல, இந்த அவனை வெளியே போயிட்டான் பாத்தீங்களான்னு சொல்வதற்காக வேண்டி இப்படி எழுந்த யாராவது ஒத்துக்குவாங்களா, இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணி நீங்க என் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதுக்காக வேண்டி நான் வெளியேறுகிற ஒரு நிலையை வந்து வெளியேறோம், அதைத்தான் அப்படி எழுதுனா அது நேர்மையா இருக்கும். வெளியே அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விவகாரம் நடந்துச்சு, தன்னால் பிற இயக்கத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று கருதி பிஜே வெளியேறுவதாக அவர் சொன்னாரு, அதுக்கு நிர்வாக குழு ஏற்றுக்கொண்டதுன்னா இது எப்படி நியாயமாகும், அப்படி நடக்கல இந்த நிர்வாக குழு என் மீது பழியில சுமத்தினாங்க, அதுவும் சேர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஃபைட் பண்ணேன். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா, அதெல்லாம் விட்டுருங்க, அவர் ஒன்னு சொன்னாரு நான் ஒன்னு சொன்னேன் மறுத்துட்டோம் கொண்டுட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டோம்ல, அவர் ஏன் தவறு என்று நினைப்பதில் என் கையெழுத்து போட்டாரு, நான் கையெழுத்து போட்டு இப்ப ஒத்துக்கிறேன், நான் எதில் கையெழுத்து போட்டிருக்கிறனோ அது உண்மை, நான் தான் போட்டேன், அதை ஏற்றுக்கொண்டுதான் போட்டேன், அதுல உள்ள ஒவ்வொன்றும் உண்மைன்னு நான் சொல்றேன். அவர் கையெழுத்து போட்டதுல வந்து அது இல்லைன்னு அர்த்தம், யார் வற்புறுத்தினா அவரை, யார் கட்டாயப்படுத்தினா, மாற்றேன்னு சொல்லியிருக்கலாம்ல, கையெழுத்து போட முடியாது பொதுக்குள்ள வச்சுருவான் என்று சொல்லிருக்கலாம்ல, உடன்பாடோட ஒரு கையெழுத்தையும் போட்டுவிட்டு அதனால் தௌஹீத் சகோதரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நான் வேற ஒண்ணு எழுதி கொடுத்தேன் அப்படின்னா வேற ஒண்ணு என்னன்னு நீங்க பாக்கணும், வேற ஒண்ணுல என்ன இருக்குது, நானா ஒரு திருக்கு பிடிச்சி வெளியே போன மாதிரி இருக்குது,
அதை ஏத்துக்க முடியுமா? உங்களுக்கு நடந்திருக்கும் பொழுது இதான் நடந்தே தவிர நாங்க வந்து ஒன்னு கவனிக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டா, தௌஹீத் ஜமாத் அனைத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடு தான் காரணங்கிறாரு. மொத்த தௌஹீத் இல்ல, அதான் உங்களுடைய ஆர்குமெண்ட். தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடைத்தான் அவர் சொன்னாரு, ஒட்டுமொத்த தௌஹீத சொல்லலைங்கிறாங்க. சரி, தௌஹீத் ஜமாத்தின் செயல்பாடு தாமுகாவை எப்படி பாதித்தது, அது உண்மையா பொய்யா தான் உங்களுக்கு கொஸ்டின். நாங்கள் ஒட்டுமொத்த தௌஹீத சொல்லல, தௌஹீத் ஜமாத் இல்லாம நீங்க தௌஹீத இருந்துட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை. சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹீத் ஜமாத்தினுடைய எந்த செயல்பாடு தாமுகாவை பாதித்தது? இந்த மாதிரி சைபுல்லா ஹாஜா இருக்கிறதுனால் நாங்கள் இத்தனை கிளை கலைச்சிட்டோம், கலைக்கப்பட்ட கிளை எத்தனை, பிஜேயும் ஜெய்புல்லா ஹாஜாவும் இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போன சம்பவங்கள் எத்தனை, நாங்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த இயக்கத்தை வந்து ஊருக்குள் நுழைய விடக்கூடாது அப்படின்னு நடந்த நிகழ்ச்சிகள் எத்தனை, ஒன்றும் கிடையாது. ஆனால் சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள அந்த ஒரு தௌஹீத் ஜமாத்து தான் இப்ப யாரையெல்லாம் இப்ப சேர்த்துக் கொண்டார்களோ அந்த தௌஹீத் ஜமாத் இல்ல, அவங்க எல்லாம் தாமுக ஹராம்னு சொன்ன தௌஹீத் ஜமாத். இப்ப யாரோட சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தாமுமுக ஹராம் என்று சொன்ன தௌஹீத் ஜமாத், தாமுமுக தேவை என்று சொன்ன தௌஹீத் ஜமாத் வந்து சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹீத் ஜமாத். தர்பியா கிளாஸ் என்று நடத்துவார்கள், அதுல போய் தர்பியா கொடுக்கிற பயான் எல்லாம் யார் பண்ணுவா? சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹீத் ஜமாத்தினுடைய உலமாக்கள் தான் அந்த தர்பியாவில் போய் பயான் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். ஒவ்வொரு ஊர்களையும் மீட்டிங் நடத்துவார்கள், தலைமை கழக பேச்சாளர்களாக போய் இயக்கத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக ஆதாரத்தோடு முழங்கியவர்கள் யார்னு கேட்டா சைபுல்லா ஹாஜா, சம்சுல்லுஹா, எம் எஸ் சுலைமான், அஷ்ரபுதீன் பிரதௌசி, அது மாதிரி கோவை ஜாகிர், கோவை ஜெயினுலாபுதீன் போன்ற சகோதரர்கள் தான் அதிக அளவில், அதிகமான அளவில் தௌஹீத் ஜமாஅத்துடைய மாநில பிரச்சாரகர்களாகவும் நிர்வாகிகளாகவும் யார் இருக்கிறார்களோ இருந்தார்களோ அவங்கதான் இந்த இயக்கத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் விளக்கினார்களே தவிர அவங்க எப்படி இடைஞ்சலா இருந்தாங்க, இவங்க இடைஞ்சலா இருந்தாங்கிறது எப்படி இடைஞ்ச அது உண்மையானது நீங்க பார்க்கணும். ஒரு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் சொன்னா அதுல உண்மையா பொய்யாங்கிறது ஒண்ணுதான் நமக்கு சிந்தனைக்கு வரணும். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே, இது சின்ன குழந்தைக்கு தெரியும். தௌஹீத் ஜமாஅத்துனால பின்னடைவு வரல, தௌஹீத் ஜமாத்தை வைத்துத்தான் இந்த இயக்கம் ஆரம்பிச்சுட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் தௌஹீத் ஜமாத்தை வந்து கொள்கையை அவர்கள் எதிர்க்கலாம், சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் அவர்கள் நம்புகிறார்கள் தௌஹீத் ஜமாத்தை. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தௌஹீத் ஜமாத்தை அவர்கள் எதிர்க்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஒரு ஊர்ல ஒருத்தன் 1000 பேர் வரதட்சணை வாங்குவான், கண்டுக்கிறவே மாட்டாங்க. ஒரு தௌஹீத் ஜமாத்துக்காரன் வாங்கிட்டான், இன்னும் வரதட்சணை வாங்குற, அப்ப என்ன அவன் நினைக்கிறான்னா தௌஹீத் ஜமாத்துக்காரன் எப்படி அந்த தப்பு செய்யலாம், நாங்க செய்வோம், நீ செய்யலாமான்னு கேட்போம். அவன் சினிமா கொட்டையில கிடப்பான், என்னைக்காவது டிவியை போட்டுட்டு சினிமா பார்த்தானா தௌஹீத் ஜமாத்துக்காரன் பாக்குறேன்னு கேட்கிறான்னா அவர்கள் நினைக்கிறார்கள் நாம எப்படி இருந்தாலும் இவங்க கரெக்டா இருப்பாங்க, நம்மளை கொண்டு வித்திர மாட்டாங்க என்று நம்பினார்களே தவிர ஒரு காலம் தௌஹீத் ஜமாத்து பின்னடைவு என்று மக்கள் கருதவே இல்லை, இல்லவே இல்லை. இதுதான் உண்மை, மக்கள் கருதாத ஒன்றை அவர்கள் சொந்தமா சொன்னார்கள். அதை நிரூபிக்கிற விதமாக இப்ப சமீபத்தில் நடந்த டிசம்பர் 6 நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். டிசம்பர் 6 விதமாக உங்களுக்கு என்ன செய்திகள் கிடைத்ததோ, நாங்க வந்து அவசரமாக அந்த உடனே படங்களை காட்டுற வேலைகளை நாங்க செய்யவில்லை, ஆனால் உங்களுக்கு உணவு செய்திகள் வரும் வழங்குதா, எல்லாமே நம்ம வந்து தாமதமாக நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம். இப்ப டிசம்பர் 6 போராட்டம் நடத்துறோம், டிசம்பர் 6 போராட்டம், அந்த டிசம்பர் 6 போராட்டம் தான் என்னவாயிருக்கு, இப்ப மக்கள் வந்து தௌஹீத் ஜமாத்து போன பிறகு அப்படியே தாறுமாற வளர்ந்துருக்கிறதா, அல்ல தௌஹீத் ஜமாத்து இது தாமுகாட்டு பிரிஞ்ச பிறகு தௌஹீத் ஜமாத்து ஒன்றும் இல்லாம மக்கள் ஆதரவு இல்லாமல் போயிருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கிற அளவுகோலாக ஒரே நாளில் ஒரே பிரச்சனைக்காக ஒரே ஊரில் நடக்கக்கூடிய 2 போராட்டங்களை தமிழகம் சந்திக்கிறது. வேற வேற நாளில் வேற வேற ஊர்ல வேற வேற பிரச்சனைக்கு செய்தால் கூட என்ன செய்யலாம், அதை கம்பேர் பண்ண முடியாமல் போய்விடலாம். ஒரே நாள் நடக்குது, ஒரே பிரச்சனைக்காக நடக்குது, போராட்டம் மட்டும் 2 விதமா நடக்கிறது. எப்படி விரிவாக கொஞ்சம் விளக்கி விடுகிறேன். டிசம்பர் 6 வந்து தௌஹீத் ஜமாத் தான் முந்திக் கொண்டு என்ன செய்யுது, ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறது. முதல்ல அறிவிச்சது நம்ம தான், இந்த வருஷத்துக்கு, இந்த வருஷம் போராட்டத்துக்கு முதல்ல அறிவிச்சது நம்ம தான் அறிவிச்சோம். தியாகத்திற்கு தயாரானவர்கள்ங்கிறத 2 ஊர்களை தவிர அனைத்து ஊர்களிலேயும் 1-5, 10, 20 மடங்குகள் என்ற அளவில் போராட்டங்கள் அதிகமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.
சென்னையில் இறை இல்லத்தை மீட்பதற்கு கைதிகள் சிறைச்சாலைகள் ஒரு பொருட்டு மாநில பொதுச் செயலாளர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் தலைமையில் உயிரினும் மேலான பாபர் மஸ்ஜிதை மீட்பதற்கு நாங்களும் தயார் என கைதாகும் ஒன்று திரண்டு பேரணியாக சென்று கைதாகும் காட்சி இணையாக பெண்களும் கைதாகும் காட்சி தமிழ்நாடு தவுகி ஜமாத் மாநில பொருளாளர் அன்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட உணர்வு இந்த வாரத்தில் கொஞ்சம் லேட்டா வெளியிட்டாலும் கையில கொண்டு வந்திருக்கிறோம். 32 பக்கத்துல எந்தெந்த ஊர்ல என்னென்ன மாதிரியான கணக்குல இருந்தாங்கன்னு காட்டிருக்கோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா தவுகி ஜமாத் வந்து பின்னடைவை ஏற்படுத்தவே இல்லை, அதுதான் அதுக்கு அஸ்திவாரமா இருந்துச்சு. அதுக்காக சொல்ல வரேன். அடுத்து நீங்க அதாவது என்ன, நாலு பேர் சேர்ந்து அதை கைப்பற்ற போறார்கள் அப்படிங்கறது பிரச்சனை உருவாகுது. பத்து தவுகிதோ இதோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சாட்டில கைப்பற்ற போது இது வந்து உளவுத்துறை போட்டுன்னு நீங்களும் சொன்னீங்க, அவங்க சொன்னாங்க, புரிஞ்சுக்கலாம். சாதாரண அந்த பிரச்சனை கூடப்பட்டது கூட்டநாடு, அது உங்களுக்கு அது உங்க தவறு, உங்க தவறு, அவர் நிர்வாகிகள் தவறு. நீங்க அதுல போய் தவுகிது பிரச்சனை கூட்டப்பட்ட நோக்கம் இதானே, அதாவது கைப்பற்ற போகுது அப்படிங்கிறது பிரச்சனை வந்து உங்க வந்து கூடப்படுது. நீங்க அது நீங்க உள்ளுக்கு அடிச்சுக்கணும், அது உங்க தவறு. அதை பத்தி பேசி அதுக்கு இஸ்லாமிய தீர்வு என்ன? இப்படி ஒருத்தர் நான் முஸ்லீம் ஒருத்தர் லோக்குறேன், இந்த செய்தி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தீர்வு. இந்த சப்ஜெக்ட் தான் நீங்க பேசணும் தவிர, இது வந்து நீங்க முன்னாடி பயப்பட்டீங்க, தவீது தவீது முச்சுக்கட்டா இது சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லி முன்னாடி பேசிப்பட்டு எடுக்கப்பட முடியல. இந்த பிரச்சனை கூடப்பட்டுக்குள்ள அநியாயம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இருந்து போட்டு எங்களை உழைப்ப பாலாக்கி எங்களை கஷ்டத்தை பாலாக்கி போயிருந்தா அது வந்து அந்த செய்தி தான் அதுக்கு வர முடியும். உங்களை விட கூடுதலா உழைச்ச நான் ஒருத்தர் இருக்கிறேன், நீங்க உழைச்சிய நாங்க உழைக்கலையா கேளுங்க. ஆமா, 10,000 பேர் 100,000 பேர் வந்தவங்க வந்து சேர்ந்துக்கிறது எல்லாம் உழைப்பு. 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், பேசினாலே தடா. என்ற காலத்தில் எவனும் குரல் கொடுக்காத காலத்தில் வந்து நின்று பல முறை சிறை சென்று நாங்க வந்து எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்து அதை வளர்த்திருக்கிறோம். தெரு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கவலைப்படுவதை விட எங்களுக்கு கவலை கூட. நாங்க வந்து பெத்த பிள்ளை அழிக்கிற மாதிரியான நிலையில நாங்க இருந்தோம். நீங்க எல்லாம் வந்து அந்த நிலையில் நீங்க இருந்திருக்க மாட்டீங்க, எங்க நிலையில் இருந்திருக்க மாட்டீங்க. அது அதுக்காக வேண்டி நாங்கள் அதை சொல்ல காரணம் நான் விரும்பவில்லை. அதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்கு செய்து பயனற்று போயிருமோன்னு சொல்லி. ஆனா கண்டிப்பா சொல்றேன், யாரை விடவும் நாங்க ஒன்னு குறைச்சுலாம் உழைக்க கிடையாது. நீங்க உழவு உழைச்சிடணும் நஷ்டமா போச்சுன்னா இப்ப எங்களுக்கு அந்த நஷ்டம் இருக்காதா? எங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காதா? எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்காதா? அதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அதான் கவனிக்கணும். அதான் அப்படியெல்லாம் இருந்து ஒரு பெத்த பிள்ளையவே ஒரு தாய் வெறுக்கிறாள் என்ற ஒரு நிலைமை வருமா வரலாம். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் தானே பெத்த, நான் தான் பெத்த வளர்த்தேன், புள்ள 60 வெட்ட வந்துட்டா நான் தான் வளர்த்தேன்னு சொல்ல முடியுமா என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுதும் நான் தானே பெத்தேன், நான் தானே வளர்த்தேங்கிற ஒரு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க வளர்த்துமா நாங்களும் வளர்த்தோம். நாங்க வளர்க்காம இருந்து நீங்க வளர்த்து வச்சிருந்ததுல நான் வந்து நேற்று வந்து சேர்ந்து இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? என்னப்பா நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தது வந்து நேற்று வந்து உண்டாகிட்டு இப்படி செஞ்சுட்டு போயிட்டேன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாம் வராம இருக்கும்போது நம்ம தான் உண்டாக்கணும். இன்னைக்கு கூட இந்த அவதூறு நோட்டீஸுகளோ பிரச்சாரங்களோ போடுவது என்றால் நாங்க 100 போடலாம், போடவே இல்லை. ஒரு கேசட் பதில் சொன்னதோட டெய்லி ஒரு நோட்டீஸ் போடுறோமா, டெய்லி ஒரு புத்தகம் போட்டு இருக்கிறோமா? உங்களுடைய காசுகளை வைத்து இந்த மாதிரியான சளித்தனம் பண்ணுவதற்கு நாங்கள் பயன்படுத்துகிறோமா? ஒண்ணும் பண்ணல. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நாங்க வாட்டு பார்த்துட்டே இருக்கோம். கேட்கிற இடங்கள்ல பதில் சொல்றோம். ரொம்ப ஓவரான நேற்று அந்த மதுரை சொத்தை சொந்தக்காரங்களுக்கு எழுதி கொடுத்தா ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அப்படி கேட்ட இடத்துல நேற்று என்ன செஞ்சோம், அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். அதுல எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கிறாங்க என்பது டீட்டெயில் வளர்க்கணும். அப்படி நம்ம மக்களை சந்திக்கும் போது விளக்கிக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோமே தவிர நாங்க அந்த மாதிரி புத்தகங்கள் போட்டு அந்த மாதிரிலாம் அவதூறுலாம் பண்ணல. அதனால வந்து நீங்கள் கோபப்படுவதாக இருந்தால் இந்த நிலைமைக்கு நாங்க காரணமா யாரு காரணம் நீங்க பார்க்கணும். காரணகர்த்தாக்கள் நாங்க எந்த வகையில காரணம் அதை நீங்க யோசிக்கணும். சரியா? உளவுத்துறை சொன்ன தகவல் சொன்னீங்க, அது ஒரு நல்ல கேள்வி கேட்டார். உளவுத்துறைக்காரர்கள் வந்து நாங்க கைப்பற்ற போறதாக சொன்னார்கள். யாரு?
பிஜே பாக்கரு அலாவுதீன் அன்வர் பாஷா ஆகிய நாலு பேரும் சேர்ந்து தமுமுகவை கைப்பற்றப் போகிறார்கள் என்று சொல்லி ஜுனைது என்பவர் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. அந்த கேசட்ல நீங்க பார்த்தவங்களுக்கு தெரியாது இல்லையா, பார்த்துருவீங்கல்ல. ஜுனைதுங்கிறவர் மூலமா வர்த்தக அணி மாநில வர்த்தக அணி செயலாளர் தலைவர் அவர் அவர் மூலமா பரவப்பட்டுச்சு. அதை வந்து நம்ம அந்த நிர்வாகங்களுக்கு முன்னாடி கேட்டோம், இப்படி எல்லாம் பரப்புகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், நாங்க கைப்பற்ற போறோம் எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்ப நிர்வாக குழு கூட்டவில்லை. ஒரு மாநில நிர்வாகிகளுக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணப்படுகிறது, நிர்வாக குழு கூட்டுங்க 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 கூட்டவே இல்லை. பேரணி வரைக்கும் கூட்டல, பேரணி செதஞ்சிடக்கூடாங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த பேரணி நல்லபடியா நடக்கட்டும், நம்ம பஞ்சாயத்து பின்னாடி வச்சுக்கிடுவோம், இடஒதுக்கீடு பேரணி இது வந்து வென்றெடுத்து ஆகணுங்கிறதுக்காக அவ்வளவு கசப்பையும் முழுங்கி கொண்டு நாங்க அதற்கான வேலைகள் தான் இறங்கணுமே தவிர அதுக்கு முந்தைய இந்த பஞ்சாயத்து எல்லாம் வந்துருச்சு. அப்ப அது கடைசியா என்ன ஆச்சுன்னு சொன்னா, நிர்வாகக்குள்ள அது கேட்கப்படுது, இந்த மாதிரி இருந்துச்சு, ஏன் நீங்க கூட்டல, நாங்க கேட்டோம்ல எங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, கைப்பற்ற போறோம் சொல்றாங்க, கைப்பற்ற போறது பெரிய விஷயமா, கைப்பற்றுறாங்க நாங்க என்ன கீழே இருந்து கை நாங்க தானே கையில வச்சிருந்தோம் ஏற்கனவே, நாங்க தானே ஒர்க்குளோடு அதிகமா இருக்கு, நாங்க தானே விட்டுட்டு வந்தோம், நாங்க விட்டுட்டு வரக்கூடிய நெருக்கடியான கட்டத்தில் நாங்க தானே கட்டி காட்டோம், கஷ்டமான காலம், உள்ள கூட்டம் போட முடியாத காலம், அடக்குமுறை நிகழ்த்தப்பட்ட காலத்துல கட்டி காத்துட்டு இனிமேல் இந்த இயக்கத்துக்கு அரசாங்க ரீதியாக எந்த தொந்தரவும் வராது என்று ஒரு நல்ல செழிப்பான காலத்திலான பொறுப்பு விட்டு இறங்கணும், நாங்களும் அதை போய் கைப்பற்ற போறோம், நாங்க கைப்பற்றுறாங்க, நாங்கள் வெளியே இருக்கிறோம், நாங்கள் உள்ளதானே இருக்கிறோம், கைப்பற்றணும் யாரு கைப்பற்றுவோம், இல்லாதவங்க கைப்பற்றுவான், நாங்களும் அதுல அதுல தானே இருக்கிறோம், அதுக்குரிய கண்ணியும் கௌரவம் எங்களுக்கு தானே சேர்ந்து கிடைக்கும், இல்ல கைப்பற்ற மேட்டர் என்னங்க இருக்குது இப்படி எல்லாம் பேசுறாங்கல்லன்னு கேட்டா அதுக்கு வந்து நடவடிக்கை இன்னைக்கு தேதி வரைக்கும் கூட இருக்கல. அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள், முதன்மையிடம் கொடுக்கப்பட்டார்கள், கிட்டத்தில் அழைத்து வைக்கப்பட்டார்கள், கடைசியில் என்னன்னு கேட்டா இவங்க தான் அதை சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பரப்புனாங்க, கேட்டா உளவுத்துறை சொன்னார்கள் ஒரு காரணத்தை சொல்றாங்க. உளவுத்துறை சொன்னாங்கன்னு சொன்னா அதை பிரச்சாரம் பண்ணணுமா? உளவுத்துறை வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒன்று ஒன்று சொல்லுவான், அது இந்த மாதிரி உளவுத்துறை சொன்னான் என்று ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி இருந்தால் நீங்க சொல்றது வைக்க, உளவுத்துறை சொன்னதா சொல்லாம அதை அவருடைய கருத்தா எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தட்டையா பிரச்சாரம் பண்ணி அதுதான் உண்மைங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணினால் இதுதான் உளவுத்துறையுடைய தகவலை எடுத்துக்கொள்ளக்கூடிய அணுகுமுறையா? உளவுத்துறை வந்து ஜவஹர்லா பத்தியோ மற்றவங்களை பத்தியோ என்ற ஒன்று சொல்றான், நான் என்ன செய்யணும், உளவுத்துறை இப்படி சொல்லுகிறான் என்று கமிட்டியில் வைக்கணும், வேற ஆள்கிட்ட வச்சா கூட உளவுத்துறை காரங்க இப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லணும், நான் அதை விட்டுப்பட்டு என்ன பண்ணாரு தெரியுமா, என்ன பண்ணாரு தெரியுமா கூப்பிட்டு சொன்னா நானே நம்புறேன் அர்த்தமா உளவுத்துறை அர்த்தமா? உளவுத்துறை உங்க காயில் ஒண்ணு போட்டாதே பரப்புறீங்க அப்படிங்கறது அங்க நடந்த பஞ்சாயத்து. அதனால அதுலயும் அவர்கள் வந்து சரியான ஒரு அணுகுமுறையை கையாளவில்லை, இது வந்து பிரிய வேண்டும் என்று மனப்பூர்வமா விரும்பினார்கள். சில விஷயங்களுக்கு நான் இறைஞ்சலா இருப்பேன், ஏன்னா மாற்றத்துக்கு விரோதமான ஒண்ணு இருந்தா என்னால ஜீரணிக்க இயலாது, உடனே நான் கேட்பேன் எப்படிங்க இது குரவங்க ஒரு தியேட்டர் நடக்குது அளவு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு நான் கேட்டுவிடுவேன். அது வந்து பாராட்டு விழான்னு போவாங்க, பலதரப்பட்ட கட்சிகள் வருவாங்க, அதுல பல விதமான கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, அந்த சபையில் நீங்க எப்படி இருப்பீங்க, நம்ம ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டாமான்னு நம்ம கேட்போம். அது எனக்கு இதே வேலையா போச்சு, நம்ம இல்லாத நேரத்தில் இப்படி பேசுவாங்க, எனக்கு இதே வேலையா போச்சு, இந்த இந்த காலத்துல பேசினா சரியா வருமா என்ற மாதிரி எல்லாம் ஒரு சங்கடம் இருந்தது. அந்த சங்கடம் இல்லாமல் போவதுதான் இதுக்கு அதுக்கு காரணத்தை தேடிக்கொண்டிருந்தார்களே தவிர, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் உளவுத்துறையும் காரணம் கிடையாது, வேற வந்து அழிக்கணுங்கிற காரணம் எங்களுக்கும் கிடையாது. சரியா, இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து மார்க் அடிப்படையும் சரி இந்த சமுதாய அடிப்படையும் அவ்வளவு தியாகம் செஞ்சீங்க, இங்க உள்ள யாருமே மறுக்கல. சரி சரி, அது உண்மை. இப்ப இருக்கும்போது நீங்க ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், ஜென்டில்மேன் வரிக்கு வரி ஒப்பந்தம் அவர் தப்பு செஞ்சாரு, நீங்க அதே கேள்வியை ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் நீங்க போட்டீங்க, அப்ப வந்து நீங்க அடுத்தவங்களை குற்றம் சாட்டக்கூடாது ரெண்டு பேரும் போட்டிருக்கீங்க, நான் அவரை எதிர்பார்க்கறாங்களோ உங்களை எதிர்பார்க்கறேன், ஏன்னா நீங்க மார்க்கத்துடைய அறிஞர், நீங்க குரான் சொல்றீங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவதூறு பட அவதூறு வந்து அடுத்த புறம் பேசக்கூடாது, அடுத்த மாமிச சகோதரன் மாமிச சாப்பிடுறேன்னு நீங்க சொல்றீங்க, அப்ப வந்து நீங்க உங்க தரப்புல இருந்து வருது அவதூறு கேசட்டுகள், எனக்கு வந்து எந்த கேசட்டுமே சத்தியமா எந்த கேசட்டுமே பாக்கலாம், ரெண்டு தமிழ் உண்மை பேசணும்னா இவன் அடிச்சுக்குவாங்க பழைய மாதிரி, ஏன்னா அரசியல் கட்சிகள் தான் நேற்று வரைக்கும் ஃப்ரெண்ட் நானும் இவருக்கு ஃப்ரெண்டா இருக்கும், இன்னைக்கு என்னன்னா இவரை பத்தி புறம் பேசுறது அவரை பத்தி புறம் பேசுறது, நான் உண்மையானவன் தான் இத்த கொள்ளாத அர்த்த தொகாதீங்கன்னு நம்ம வார்த்தையில சொல்றோம்ல, அல்லாவுக்கு பயந்த உள்ளத்துல இருக்கும் அடுத்தவனை பத்தி பேசக்கூடாது, அது உங்களை நான் எதிர்பார்க்கிறேன், ஏன்னா நீங்க தான் எனக்கு வந்து மார்க்கத்தை உங்க மூலமா சில அல்லா வந்து சிலருக்கு சில மூலமா மாடிப்பான்ல, அந்த அடிப்படையில நானும் இன்ன வரைக்கும் என்னுடைய தாய் தந்தையில நான் அப்படி தெய்வீக அடிப்படையில கொண்டு வந்திருக்கேன், அப்ப வந்து இத்தவளை அல்லாவுக்கு பயப்படல, இந்த ஜமாத்தும் சரி அந்த ஜமாத்து அவங்கள வந்து நான் ரெண்டாம் பட்சமா தான் பாக்குறேன், தியாகீரலாவோ அவர் சமுதாயத்துக்கு வேண்டாம் அவர் இது பண்ணிக்க வேண்டாம், அவர் படிச்சவர் அப்படி வேண்டாம், என்னுடைய பஸ் மார்க்க தான் மறுமையில வெற்றி அப்ப இருக்க முடியும், இந்த பக்கத்து அவதூறு வருது, இது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்றது எப்படி
அதுக்கு விளக்கம் நீங்க சொல்லணும். இன்னொரு விஷயம், அதுல அரசர்கள் பறக்கத்திலேயே அந்த சகோதர இமெயில் அட்ரஸ் சமாதானம் மறுபடியும் சமாதானத்துக்கு வந்த இது பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. இந்த பாயிண்ட்ஸ் எப்படின்னா, நீங்க எப்ப ஜாக்குல வெளியேறினீங்களோ அப்ப எஸ்கே மேல குற்றம் சாட்டி அந்த டோட்டல் சேஞ்ச் அந்த சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இவங்க சேஞ்ச் அந்த லாஜிக் இந்த தவிகித இது வரல, இவங்க சேஞ்ச் பண்ணா நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படித்தான் இருக்கு. இப்ப அந்த தவிகித இந்த இது இவ யாரு தெரியுமா தவிகிதுக்கு அங்க இருக்கக்கூடாதுன்னு நீங்க அந்த இது பதில் பண்ணல. இன்னொரு விஷயம், இந்த அவதூறம் பரப்ப மாட்டேன் பரப்ப மாட்டேன்னு தெரியல. சத்தியமா இந்த ஜேடிக்காரங்க அவதூறம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன, திருக்குறள் மாநாடு நடந்துச்சு. திருக்குறள் மாநாடுல திருக்குறள் மாநாடுல எல்லா நபர்களும் எல்லா தலைவரும் பேசுறதுக்கு எல்லாரும் சகோதர கூட்டிட்டு போனா மார்க்க சீடிகள் எல்லாம் 2 ரூபா ஒரு திரும்ப சுட்டாங்க. இந்த அவதூறுனா அலவதி சகோதரர் அலவதி சம்பவம் இருக்கா, உடனே அவதூறு மார்க்க குண்டர்கள் தாங்க ஃப்ரீ இஷ்யூ பண்ணாங்க. யாரு காசுல யாரு இஷ்யூ பண்றா மார்க்கத்துக்கு ஒரு காசுல ஃப்ரீ இஷ்யூ பண்ணிருக்காங்களா? நான் கேட்கலாம் என்னுடைய ஆதங்கம் எப்ப இருக்கு அப்படியும் அது இல்லையும். இந்த சகோதரர் அலவதி 400 ரூபாய் மர்மம் அமீன் சகோதரர் அமீன் பேசுறாரு வீடியோல, அதுல 400 ரூபாய் அடிப்பட்டதா ரொம்ப ரத்தம் வருதுன்னு. அதே சகோதரர் அலவதி உணர்வுல குட்டு அதுல வந்து வானூர்ப்பு தாக்கப்படலன்னு இப்ப யாரு போய் சொன்னது? கேட்டிக்காரங்க எதுக்கு மறுப்பு விட்டாங்கன்னா மறுபடியும் அவதூறு பரப்பு எப்படி பரப்புறது முன்னணி இருக்கிற நம்ம அவதூறு தெரிஞ்ச நம்மதான் பயப்படணும். நல்லாக்கு என்னோட தொடர்பு உள்ளதா கேளுங்க. என்னன்னு கேட்டா ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த தௌஹீது தான் இதுக்கு அடிப்படை, நம்முடைய பிளவுக்கு அடிப்படை. இதை தவிர வேறு எந்த காரணத்தையும் பிளவுக்கு சொல்லக்கூடாது. இதுதான் அக்ரிமெண்ட். தம்பி விளங்குதா? அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, தௌஹீது தான் நம்ம பிளவுக்கு காரணம், இதை தவிர எந்த காரணத்தையும் யாரும் சொல்லக்கூடாது. இதுதான் அக்ரிமெண்ட். அன்றையிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கேக்குறீங்க, நான் என்ன காரணம் கூட சொன்னேன் அதற்கு கேளுங்க. என்ன காரணம் சொல்றேன்? தௌஹீது தான் சொல்றேன். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்ல நான் என்ன சொன்னோ அதைத்தான் இதுலையும் சொல்கிறேன், ஆறு சீரியலையும் சொல்கிறேன், ஆழ்ந்து அதை விளக்குறேன். தௌஹீது தான் காரணம் என்று எப்படி நடந்துச்சுன்னு சொன்னேனே தவிர, 50 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சு அதுல 30 லட்சம் ரூபாய் ஐதர் எடுத்துக்கிட்டாரு, 20 லட்சம் ரூபாய் ஜவஹர்ல எடுத்துட்டாரு அப்படி சொல்லல. பாயிண்ட் விளங்க அவங்களுக்கு. நான் என்ன காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கேட்டா, அல்ல அந்த பொம்பளை கைப்பிடிச்சிருக்காரு இந்த பொம்பளை கைப்பிடிச்சிருக்காரு அது மாதிரியா நான் சொல்லவே இல்லை. அல்ல வேற விதமான காரணங்களை நான் பிரிந்து வந்ததற்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரு மீதும் இந்த மாதிரி காரணங்கள் இல்ல. பணம் வாங்கி இருப்பார்களா என்று கேட்டாங்க, இல்லேன்னு சொன்னேன். இனிமேல் அவங்க எப்படி போவாங்க எனக்கு தெரியாது. நாங்கள் இருந்த வகையில் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டோ அந்த முடிவுகளை நான் இன்னைக்கு வரைக்கும் விமர்சனம் பண்ணவில்லை. எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவுல எனக்கு பங்கு இருக்கிறது. ஆனா எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவுகளை அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க, மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்றால் தௌஹீது தான் பிரச்சனைக்கு காரணம்னு நான் சொல்றேன். அதை விளக்கி சொல்றேன். எப்படி காரணம்னு கேட்பீங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி பெருநாள் உரையை பத்தி சொன்னாங்க, அதனுடைய விரிவாக்கம் இருக்குமே தவிர அந்த தௌஹீதை தவிர வேறு காரணத்தை நான் சொல்லி இருக்கிறேன் விலகினதுக்கு. இதான் பாயிண்ட். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒரு காரணத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேறு காரணங்களை சொன்னார்களா இல்லையா? நீங்க நெஞ்சில கையை வைத்து என்னென்னலாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப நாம என்னத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், என்ன அக்ரிமெண்ட்ல இருக்கிறதோ தௌஹீதான் காரணம், அதான் காரணம், அதான் காரணம், அதான் காரணம், திருப்பி திருப்பி சொல்றேன். எந்த சபையிலையும் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் 8 மாசம் ஓடி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் காரணத்தை நான் மாத்திக்கொண்டு அது என்ன காரணம் தெரியுமா, அது வேற மாதிரி விஷயம், அது வந்து நாங்க மறைச்சிட்டு சொன்னோம்லாம் சொல்லவே இல்லை. தௌஹீது தான் காரணம், தௌஹீது தான் காரணம், தௌஹீது தான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இதாங்கிறது. அது நீங்க என்ன சொல்றீங்க, தௌஹீது தான் காரணம்னு ஒரு வரியில சொல்லிட்டு நிப்பாட்டுங்கிறீங்க. அது வந்து கிடையாது, அது விளக்கணும். விளக்கி இருக்கிறேன், அதாவது தௌஹீது தான் காரணம் என்பதை வந்து அந்த காரணத்தை தான் விளக்கணே தவிர எப்படி தௌஹீது இடைஞ்சல்னு அவங்க சொன்னாங்க, அந்த நிர்வாகத்தில் என்ன நடந்துச்சு என்பதை சொன்னனே தவிர மற்றது சொல்லல. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அவதூறுங்கிற விஷயத்தை நாம என்ன செய்யல, அவர்கள் மீது இன்னமும் இன்னமும் சொல்லவே இல்லை, என் செயல சொல்லவில்லை. சரியா போச்சா? அடுத்து என்ன கேட்டீங்கன்னு கேட்டா, அதாவது பரக்கத்தலிங்கிற சகோதரர் வந்து அந்த நம்ம பிரிந்த நேரத்தில் அந்த பரக்கத்தலி யார் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் பார்த்திருப்போனோ என்னமோ தெரியல, இப்ப பார்த்தா முகம் தெரியுமோ நம்ம தெரியல, இந்த மாதிரி பாக்குறோம்ல, அப்படி பார்த்திருப்போன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி இருப்பார் என்பது என்னுடைய சிந்தனைக்கு வரல. அந்த பரக்கத்தலி, எந்த பரக்கத்தலி வந்து அந்த சமரச திட்டம் வச்சாரோ அந்த பரக்கத்தலி. ஆனால் தமுக பிரிந்த பிறகு, தமுகவிடம் தௌஹீத் ஜமாத் பிரிந்த பிறகு நம்மை கீழ்த்தரமான முறையில் விமர்சித்து அவர் இமெயில் அனுப்பினார் என்பது அந்த காப்பி எனக்கு வந்துச்சு. பரக்கத்தலி என்பவர் வந்து
நம்மை சேர்ந்தவராக அப்போது இருக்கவில்லை, நம்முடைய நிலையை ஆதரிப்பவராக இருக்கவில்லை. அந்த பிரிந்த நேரத்தில் அவருடைய இமெயில்ல வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம தான் அநியாயக்காரர்கள் மாதிரியும், நான் தான் ரொம்ப தப்பு செஞ்ச மாதிரியும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்த சகோதரர் தான் பறக்கத்தலி என்பவர். அப்படி நீ எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அவர் ஏதோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும், அவரை யூஸ் பண்ணி கொண்டு நான் என்னமோ காரியம் செஞ்ச மாதிரியும் நினைக்கிறாங்க இல்லையா. நீங்கள் அந்த பிரிந்த பிறகு வந்த மெயில்கள் உங்கள்ட்ட யாருக்காவது இருந்திருந்தால், அந்த பறக்கத்தலியிடமிருந்து ஆரம்பத்தில் வந்த மெயிலை நீங்கள் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து எனக்கு எதிரான, எனக்கு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான கருத்தில் அவர் இருந்தார். இது முதல் வழங்கிக்கணும். அந்த பறக்கத்தலி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த நம்முடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து ஆறு சீடி போட்டோம் இல்லையா, அதுல அவங்க சொன்னதுக்கெல்லாம் விளக்கம்லாம் இருக்கு. அதை பார்த்த பிறகு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, எனக்கு போன் பண்ணி இப்ப நான் பார்த்த வகையில நியாயம் உங்க பக்கம் தான் இருக்குது, நான் விளங்குறேன், ஆனால் நமக்கு ஒரு அமைப்பு வேணும், அதை நம்ம கட்டி காக்கணும், அதுக்கு என்ன சஜஷன் என்று கேட்டார். நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, இதுக்கு சஜன் உடனே அடுத்த நிமிஷமே சொல்லிவிட்டார்கள், ஒரு பெரிய பதில். இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி நிர்வாகத்தில் முடிவு பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் என்ன, அதைத்தான் நான் சொல்றேன். என்ன சஜஷன் நான் சொன்னேன்னு கேட்டா, எந்த ஒரு சமரச திட்டமும் நடைமுறைக்கு வர சாத்தியம் இருக்கான்னு பார்க்கணும். சாத்தியமற்ற ஒரு முயற்சியில இறங்கினால் நம்முடைய நேரம் பாழாகும். எது நடக்க வாய்ப்பு இருக்குது, அல்லா நாடுனா நடக்காது நடக்கும், அது ஒரு விஷயம். மனித சக்திக்கு உட்பட்டு இதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணணும். சாத்தியம் இருக்கிற ஒரு பத்து வழி இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த வழி அதிக சாத்தியம் இருக்கிறதோ, எந்த வழியினால் உண்மையிலேயே சமரசம் நிலவுமோ அந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்ப அவர் வந்து சமாதானம் பண்றாரு, தான் நீங்க என்ன இணையறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டாரு. நான் கேட்டேன், இது என்னங்க வழி இருக்கிறது, தெளிவா தௌஹீது பிரச்சாரம் தான் காரணம், அந்த நிலையில உறுதியா அவங்க சொன்னாங்க. இல்ல அது இல்ல, நாங்க மாத்திக்கிட்டோம், தௌஹீது பிரச்சாரமோ தௌஹீத் ஜமாஅத்தோ காரணம் இல்லைன்னு அவங்க அதை மறுப்பு தெரிவிக்கல. அதுதான் அதுலதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதுதான் பேட்டியில கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு பிறகு உள்ள கேசத்தை அதுதான் சொல்லுகிறார்கள். அதான் காரணம் அவங்க சொன்னாங்க, நாங்களும் அதான் காரணம் சொன்னா இப்படி இணையிறது, நாங்க இடைஞ்சலுங்கிறாங்க. ஆமா, அவங்க இடைஞ்சல் அவங்களும் சொல்றாங்க. எது இடைஞ்சலுங்கிறாங்க, எங்களுடைய பிரச்சாரங்கள் எங்களுடைய செயல்பாடுகள்னு சொல்றாங்க. அது எப்படிங்க அதை இணையிறது, இணையிறதுன்னா என்ன பண்ணு, ரெண்டு வழி இருக்கிறது. ஒன்னு, நான் வந்து தௌஹீத் பிரச்சாரத்தை விட்டுறேன், இடைஞ்சலா இருக்குதுல, அந்த இடைஞ்சலா இருக்கிற வேலையை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னால் சமாதானம் ஏற்படும். அது உயிர் போனாலும் நான் விடமாட்டேன். எப்ப சமாதானம் ஏற்படும்னா, நான் எந்த பிரச்சாரத்தை பண்ணதை விட்டுறேன், எனக்கு தேவையில்லைப்பா, நான் இதுல இருந்துறேன், எவனை இருந்து போயிட்டு போறான்னு. நான் 9 வருஷமாக எதை, 9 வருஷம்னா நான் 80ல செஞ்சிட்டு இருக்கிறேன், தவமுக ஆரம்பிச்ச 9 வருஷமா அதைத்தான் செய்யறேன். தவமுக ஆரம்பித்த 9 வருஷமா எதை செஞ்சுட்டு இருந்தேனோ அதைத்தான் நான் இப்பவும் செய்யறேனே தவிர, அதை போய் விடுன்னு சொன்னீர்களே ஆனால் அந்த காம்பரமைஸ் சரி வராது, நான் விடமாட்டேன். சரி, அவங்களா அது விடுவாங்களா, விடமாட்டாங்க, அவங்களும் கான்பிடண்டா உறுதியா இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க, இவங்களுடைய செயல்பாடு நமக்கு பின்னடைவு என்று ஓப்பனாக சொல்லிக் கொண்டும் எழுதி கொண்டும் வெளியிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். அவங்க நிலையில் அதுல உறுதியா அவர்கள் இருக்கிற வரைக்கும், நான் வந்து அதுலதான் உறுதியா இருக்கேங்கிற வரைக்கும் சமாதானம் ஏற்படாது. போன்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல அவர் பேசியிருப்பார், அவர் போட்டு பேசினார் அந்த சகோதரர். அப்புறம் அடுத்து நான் என்ன சொல்றேன்டா, அப்ப அடுத்து என்ன செய்யலாம் என்று கேட்டாரு. அப்ப என்ன செய்யறேன்னா, அவங்க வழி அவங்க பார்க்கட்டும், உங்க வழியை நாங்க பார்க்கணும், அப்படி போகலாமே, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம சொன்ன. அப்ப என்ன செய்யணும், அவங்க வழி அவங்க போட்டு நம்ம வழி நம்ம போட்டு, எங்க வழி என்ன, ரெண்டையும் சேர்த்து பாக்குறது எங்க வழி அவங்களா, நாங்க ரெண்டையும் சேர்த்து நாங்க பார்ப்போம், அவங்க வழி அவங்க பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் நடந்துட்டு இருக்கேன். அப்புறம் இல்ல இல்ல ஒன்னா ஒண்ணு அதுக்கு சொல்லுங்க, நீங்க தனியாவில் இருக்கிற வழி சொல்றீங்க, ஒன்னா ஒண்ணுமே அப்படின்றாரு. ஒன்னா ஆகுறதா இருந்தா இப்ப நாங்கள் ஒன்னு ஆகுறோம்னு வைங்க, நான் கேட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னா ஆகிக்கிறோம், மக்கள் என்ன நினைப்பாங்க, அட பாவிகளா நீ என்னடா அவனை பத்தி சொன்ன, அவன் உன்னைய பத்தி சொன்னா, என்னடா போய் சேர்ந்துக்கிட்டீங்களடா, மும்பூட்டு பேரையும் சுத்தல விட்டுபிட்டு இவ்வளவு பேரையும் கிறுக்கு பிடிக்க வச்சுட்டு உங்களுக்குள்ள வந்து எஸ்டா எஸ் நோண்டா நோவா அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டான். கேட்டேன், மக்கள் நினைக்க மாட்டாங்களா, அட தௌஹீத் தான் சரின்னு சொல்லிட்டு வந்தானே அவன் என்ன நினைக்குவான், தௌஹீத் காரணம் சொன்னாங்க, இப்ப போய் சேர்ந்துகிட்டாங்க, ஏதோ பெட்டி விவகாரம் இருக்குமோ நினைப்பானே இல்லையா, தௌஹீத் காரணம்ன்றாங்க, அதுல எந்த மாற்றமும் வரல, இப்ப போய் பிஜேபி சேர்ந்துட்டானா என்ன இருக்கு, தௌஹீத் ஏமாத்துறாங்க, ஏதோ கொடுக்கல் வாங்கல விஷயம் இருந்திருக்குது, அது இப்ப நேராயிருச்சு என்று சொல்ல மாட்டாரு, நம்புவானா. அதே மாதிரி அந்த சகோதரன் அது சரி நினைக்கிறோம் இருக்கான்ல, அவன் நினைக்கிறான் இவங்க வந்து கெடுத்துட்டு போயிட்டாங்க நாசமாயிட்டு போயிட்டாங்க அப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய ஒருத்தன், அவன் என்ன செய்வான், இப்ப என்ன பாரு தௌஹீத் தான் காரணம் என்ன ஆச்சு, இப்ப தௌஹீத் காரணம்னாங்க, தௌஹீத் இருக்கிறான் சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அப்ப வேற அப்படி நினைக்குவாங்களப்பா, அதுவும் சரி வராது, சாத்தியப்படாது.
அப்ப ரெண்டு இந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் கீழே பெரும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. மேல மட்டும் இருந்தா பூசி முழுவலாம், பிளவு வந்து மேலிருந்து கீழே வரைக்கும் ஏற்பட்டு போச்சு. ஒரு வாரத்துல ரெண்டு நாள்ல செஞ்சா செஞ்சிருக்கலாம். இந்த வெப்சைட்டுகள், நோட்டீஸுகள், சீடிகள், கேசட்டுகள் எல்லாம் வெளியிடுவதற்கு முந்தையா இருந்தால் கீழே வரைக்கும் அது வந்து விடுவாம இருந்தது. கீழே வரைக்கும் அவனுக்கு எதிராக இவன், இவனுக்கு எதிராக அவன்கிற அளவுல பெரும் பெரும் பிரச்சனைகள் பல ஊர்ல நடந்த பிறகு எப்படி சாத்தியப்படும்? ஒரு வழி இருக்குதுப்பா, நான் சொன்ன ஒரு வழி இருக்கிறது. இது வந்து இவருக்கு சொல்ற வழி கிடையாது, தமுமுகவுக்கு சொல்ற வழி கிடையாது. பொதுவாக உலகத்தில எல்லாம் உண்மையான சமாதானம் ஏற்படுவதற்கு அறிவுக்கு உகந்த வழி, இந்த வழியை தான் ஜாக்கு விஷயத்திலும் நாங்கள் சொன்னோம். அதை சொன்னவற்றை நான் சொன்னேன். ஜாக்கு விஷயத்துல விவகாரம் இருக்கிறது, அவங்களும் தொகுதி நீங்கள் தொகுதி, ஒன்னாக வேண்டியதானா ஒன்னாகலாம். எப்படி ஆகணும்னு கேட்டா, அவர்கள் யாரையெல்லாம் இந்த ஜமாத்தில் விரும்பவில்லையோ அவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. நாங்கள் யாரையெல்லாம் அந்த ஜமாத்தில் விரும்பவில்லையோ அவர்கள் நிர்வாக பொறுப்பு வரக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் விரும்பாதவர்களை நீக்கிவிட்டு பொதுவானவர்கள் அதனுடைய தலைமைக்கு வந்து சாதாரண உறுப்பினராக இருந்து நான் அதில் செயல்பட்டு காட்டினால் அது தூய்மை இருக்கும். அப்படி ஒரு ஒற்றுமைக்கு ஜாக்கிர நாங்கள் நினைஞ்சோம், அழைப்பு விடுத்தோம். அந்த அழைப்பு இதுக்கும் பொருந்தும். அப்ப தௌஹீத் பிரச்சனை வராதுன்னு வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, அப்படி உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு 94 ஆரம்பிச்சுமே 95 அந்த மாதிரி சிந்தனை கொண்ட அமைப்பா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன தௌஹீத் தௌஹீத பாருங்க, நீங்க அதை பாருங்க, நமக்குள்ள பிரச்சனை வேணாம் என்று சொல்லக்கூடிய உங்களை மாதிரி ஆளுங்க அது யாரா இருப்பாங்க? இப்ப நான் வந்து அவங்கள இருந்து யாரெல்லாம் பொறுப்புக்கு வரக்கூடாதுங்கிறனோ அவங்களும் வரக்கூடாது. அவங்க வந்து எங்க சைட்ல இருந்து யாரெல்லாம் வரக்கூடாதுங்கிறாங்களோ, சேஃபுல வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, அவர் கூட யாரும் வரக்கூடாது. அப்ப நாங்கள் அங்க வெறுக்கிறவர்களும் பொறுப்புக்கு வரக்கூடாது, அவர்கள் இங்கே வெறுக்கிறார்களே அவங்களும் பொறுப்பு வரக்கூடாது. அப்ப யார் வருவீங்க? இந்த கேள்வி கேட்ட அந்த உழைத்த சகோதரன் சகோதரர் கேட்டாங்களே, அந்த மாதிரி சகோதரர்கள் வருவார்கள். அவர்கள் கட்டி காக்க நினைப்பார்கள். நாங்க என்ன இருந்தாலும் ஒரு தரப்பினர் நீங்க எங்களை சுயநலவாதிங்க, அவங்க சுயநலவாதி கருப்பு சொல்லுவாங்க. அப்படியான விமர்சனத்திற்கு சந்தேகத்துக்குரியவர்களாக ரெண்டு தலைமையும் மாறிவிட்ட காரணத்தினால் தூய்மையான ஒரு தலைமையின் கீழே அடிமட்ட தொண்டனாக இருந்து செயல்பட தயாரா, தௌஹீதமா தயாராக இருக்கிறது கொடுத்தோம். இதுல என்ன கேடு இருக்குது? இந்த காம்பரமைஸுக்கு மேல என்ன காம்பரமைஸ்? பதவிதான் முக்கியமா? இயக்கம் தான் முக்கியம், சமுதாயம் தான் முக்கியம், ஒற்றுமை தான் முக்கியம், இப்படி ஒரு பெயர் தான் முக்கியம், இந்த ஆக்டிவிட்டி தான் முக்கியம் நம்ம நினைச்சோம்னு சொன்னா, நான் ஏன் அந்த பதவிக்கு நானும் ஆசைப்படக்கூடாது? நானும் அதுல எந்த பொறுப்பும் வரக்கூடாது. பாக்கர் வரக்கூடாது, அலாவுதீன் வரக்கூடாது, சைபுல்லா வரக்கூடாது, சுலைமான் வரக்கூடாது, அதே மாதிரி அவங்க யாரெல்லாம் இது காரணகர்த்தா அவங்களும் வரக்கூடாது என்று இருந்தால், இதை ஏற்றுக்கொள்வதில் ஒற்றுமையை விரும்பினால் எந்த ஒரு தயக்கமும் இல்லை, எந்த ஒரு தடையும் இல்லை. நாங்கள் அந்த ஆப்ஷனை வைக்கிறோம், அதுக்கு வருது விமர்சனங்கள் பயங்கரமா. அவரை தூண்டி விட்டு நம்ம கையில் எடுத்துக்கொண்டு நம்ம கையால் மாறியும் அப்புறம் அந்த விமர்சனம் வந்து பிறகு நினைஞ்சாரு, இன்று முதல் நான் வந்து நினைஞ்சிறேன் தௌஹீத் ஜமாத்தில் நான் இணைந்து கொள்றேன், இது வரைக்கும் இல்ல, இப்ப உள்ள தெளிவா போச்சுன்னு அவர் அறிவிச்சார். அதனால பரக்கத்தலி என்பவரை நான் வரைக்கும் பார்த்ததே இல்ல. முத்துப்பேட்டைக்கு தான் தெரியும், பார்த்திருப்பாரு, பார்த்திருக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது, பாக்குறது எதாவது பாக்குறேன், பேர் தெரியாது, பேரை கூட மறந்துருப்பேன், நாளைக்கு பார்த்தா நீங்க தெரிஞ்சு அப்படி வேண்டாம் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு. அவர் இப்போதைக்கு இப்ப என் கண்ணு போட்டாக்கிட்ட பார்த்தா இவர் பார்த்தானா பாக்கலன்னு சொல்ல முடியும். அதுதான் பறக்க தெரியாத தவிர, எனக்கு வந்து அறிமுகமான ஒரு சாவளம் இது மாதிரியோ அல்லது ஒரு ஜமால் மாதிரியோ ஒரு அமீன் மாதிரியோ எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு தெரிஞ்ச முகமானு கேட்டா அப்படி ஆள் கிடையாது. பறக்கத்தலி என்பவர் இதான் நடந்த சம்பவம். சிடி வரைக்கும், சிடியை பொறுத்த வரைக்கும் அது நல்ல முக்கியமான விஷயம். இந்த சிடி மேட்டர் வந்து அதான் நீங்க கேட்கலாம், ஆனா இதேவேளை அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த கேள்வி அங்கிட்டும் உள்ள கேள்வி, அதை விட்டுருவோம். நீங்க சொன்னபடி எங்கிருந்தா தூய்மை இருக்கணும், ஏன்னா தௌஹீத் சொல்லக்கூடிய தூய்மை இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் வர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த சீடிய ஆறு சீடி அங்கிருந்தா போடுறோம். சீடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். சீடியை தயாரிக்கிறதா இருந்தா ஒரு வீடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்றோம். சீடியில நேரடியா ரெக்கார்ட் பண்ண முடியாது, அந்த டெக்னாலஜி இப்பதான் வந்திருக்குன்னு வைங்களேன், அது அது மாதிரி சிலது பண்ண முடியும். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், விஹெச்எஸ்ல ரெக்கார்ட் பண்ணி, விஹெச்எஸ் தான் பண்ணீங்க நீங்க, இப்ப கூட விஹெச்எஸ் எல்லாம் பண்றீங்க. இந்த விஹெச்எஸ்ல பண்ணி என்ன செய்வோம் கேட்டா, கன்வெர்ட் பண்ணி சிடி கொண்டு போவோம். விஹெச்எஸ்ல பண்ணி சிடியாக நம்ம என்ன செய்வோம், கன்வெர்ட் பண்ணுவோம். இப்படி கன்வெர்ட் பண்ணும் பொழுது மார்க்க ரீதியான பயான்கள் இருக்கு பாருங்க. இந்த பயான்கள் 600 மேல 1000 மேல தலைப்புகள் இருக்கிறது. ஒரு காப்பியை நாங்க அங்க உள்ள அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். பாக்கர்ல மீடியா வேல்ல இருந்து சிடி போடுவாரு, ஒரு தலைப்புல போட்டாருன்னு சொன்னா 5 தான் விற்கும். கன்வெர்ட் பண்ணி வீடியோ கேசத்தை எடுத்து சிடியா மாத்தி விற்பனைக்கு 5 தான் அடிப்பாரு. அது விற்கும் 3-4 அப்புறம். அப்புறம் அதே தலைப்புல இன்னொரு 5 போடுவாரு, அதுல 2 வித்துட்டு 2 வருஷத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தலைப்பு. ஏன்னா வாங்கிட்டு போறோம் அங்க காப்பி அடிச்சிருவாங்க.
இந்த முதல்ல ஒரு அஞ்சு பத்து விற்கிது அதான் விற்குமே தவிர பாக்கி ஊர்ல அந்த ஊர்ல ஒன்னு வாங்கிட்டு போவாங்க அவங்க ரைட்டர் எல்லாத்தையும் இருக்கிறது காப்பி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மீடியா வேல்டுங்கிற ஒரு தனியார் நிறுவனம் அங்க உள்ள நடப்பு இங்க உள்ள நடப்புக்கு அது பொருந்தமா நீங்க பாத்துக்கணும் அவங்க சொல்லணும். அப்ப அந்த மாதிரி அடிப்படையில மீடியா வேல்ட்ல போடுற செய்திகள் 50 ரூபா 55 ரூபா 45 ரூபா விற்பாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, இந்த 6 சிடியையுமே எவ்வளவு கொடுத்தோம், 6 சிடி 90 ரூபாய் கொடுத்தோம், இல்ல அங்க 120 ரூபாய் கொடுத்தோம். 6 சிடி என்ன செஞ்சோம், 120 ரூபான்னு கொடுத்தோம். இந்த 6 சிடி உண்மை மட்டும் சொல்லுவோம் இருக்குல்ல, 120 ரூபாய்க்கு நாங்க கொடுத்தோம். அதே கேள்விதான் இங்கேயும் வருதுன்னு வைங்களேன், அந்த சீடிய வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறோம், 300 ரூபாய் 6 சீடிக்கு. நான் என்ன சொல்றேன் கேட்டா, இந்த குற்றச்சாட்டு என்று ஒரு தேட்டம் வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய மக்கள்கிட்ட போய் சென்றடைவது தேவைகள் அதிகரிக்கும். இப்ப உதாரணமாக இந்த 6 சீட் நாங்க போட்டோம்ல, அது எவ்வளவு காப்பி போட்டோம் சொன்னா, எத்தனை பிரதிகள் போனுச்சுன்னு சொன்னா, முதல்ல போட்டு நாங்க 100 செட் தான் தயாரிச்சோம், 100 செட்டுன்னா 600, கிட்டத்தட்ட ஒரு 1000 செட் வரைக்கும் போக 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 1000-6000 ஆச்சு ஒரு ஒரு செட்டு. அவ்வளவு போகக்கூடிய நேரத்தில் அந்த காப்பி ரெக்கார்டு செலவு எல்லாமே குறைஞ்சு போயிடும். 6000 காப்பிகள் ஒரு ரெக்கார்டு பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு பொருள் 6000 இது மக்கள் தேவை, அது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுல. அதாவது உதாரணமா தௌஹீதுங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்க விரும்புவாரு, மதுகப்புங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்க விரும்புவாரு, தரிக்காங்கிற தலைப்பை இவர் தெரிஞ்சுக்க விரும்புவாரு, இது எப்படின்னா இதையே எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்புறோம். என்ன பிரச்சனை, இந்த ஒரே ஒரு மேட்ரு நடந்து போச்சு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விரும்பும்போது அதிகமான காப்பீஸ் வந்து புஸ்தகமா இருந்தாலும் நோட்டீஸா இருந்தாலும் சிடியா இருந்தாலும் அதை ரெக்கார்டு பண்றதுக்கு ஒன்னு போட்டு 50 ரெக்கார்டு பண்ற மாதிரியான சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் 50 ரெக்கார்டு பண்றவங்க தான் கட்டுப்படியாகும். ஒன்னு போட்டு ஒன்னு போட்டு ரைட்டர் பண்றானே அதுக்கு 5 ரூபா கேட்பான், 50 போட்டு பண்றதுக்கு வந்து 50 ரூபா கேட்பான், ஒரு காப்பி ரெக்கார்டு பண்றதுக்கு 1 ரூபா அடக்கமாயி போயிடும். இந்த மாதிரி அதிகமா போன காரணத்தினால 120 ரூபாய் கொடுத்தும் கூட அதுல ஒரு 30 ரூபாய் ஜமாத்து கிடைக்குது. நாங்க போட்டதுல 15 ரூபாய் ரெக்கார்டிங் செலவு எல்லாம் உள்பட வெறும் 15 ரூபாய் அடக்கம் ஆகுதுங்க, 90 ரூபாய் ஆகுது. அந்த சீடியை மக்களுக்கு கொடுக்கறோம், அதுல ஒரு 30 ரூபாய் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில அதிகமாக மக்கள்கிட்ட மூவ் ஆகக்கூடியது வந்து எப்போதுமே குறைச்சி விற்கும், குறைஞ்ச ரேட்டு கொடுக்க முடியும். அது வியாபார ரீதியாக குறைந்த காப்பிகள் போகுமையானால் அதனுடைய ரேட் அதிகமாயிருக்கும். இந்த ஒரு வகையில நாங்க செஞ்சதுக்கு நாளைக்கு இது வரலாம்ல. அது போக ஒரு சகோதரன், ஒரு சகோதரன் வந்து அந்த தனிப்பட்ட முறையில் அந்த ஷேக்குங்கிற சகோதரன் பேர் நான் சொன்ன இருக்கணும், 3 பேர் தாமுக உருவாக்கும் போது பணத்தை அள்ளி தந்தாங்க. அந்த சகோதரனுக்கு நம்ம உண்மையை விளக்க வேண்டி இருக்கிறது. இந்த வகைக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், ஒரு பெரிய தொகை தர்றேன் வாங்கி அவர் ஃப்ரீயா வேற கொடுத்தேன், ஃப்ரீயா வேற அவர் தனிப்பட்ட நபர் அவர் கொடுத்த நம்ம கேட்க கூடாது. நம்ம வசூல் பண்ணி உங்கள்கிட்ட 5 மதமா வசூல் பண்ணி அதை போய் நீங்க பரப்புறத நீங்க குற்றம் சொல்லலாம், அதுக்குமே ஒருத்தர் ஒரு தொகையை தந்தாரையானால் அது மாதிரி பரப்பலாம். இப்ப ஜேடில ஏன் இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறவங்க விளக்குவாங்க. அரே சார், அல்ஹம்துலில்லாஹ் சார், ரொம்ப உண்மையிலேயே அவங்களுடைய ஆர்வத்திற்கு இந்த கிளாரிபிகேஷனுக்கு நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க சொல்றேன், அதாவது முத முத அந்த நியூஸ் வந்த உடனே தமுக தலைவர்கள்ட்ட இருந்து இங்க வந்துச்சு, தமுக அலுவலகத்தை கைப்பற்ற பிஜே சதி முறியடிப்பு. யார் பரப்புனா, நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பரப்பல. அடிபட்டு அந்த செய்தி வந்த உடனே அடுத்த செகண்ட் எல்லா எஸ்எம்எஸ்லயும் வந்துச்சு, எல்லா எஸ்எம்எஸ் எனக்கு தான் அனுப்புனாரு. அப்துல்ஹாதி செயலாளர், தமுக இன்றைய செயலாளர் அனுப்புனாரு, எல்லாத்துக்கும் அனுப்புனாரு. சதி முறியடிப்பு, பிஜே உடைய சதி முறியடிப்பு. அங்க இருந்து ஜவாஹர்லால் என்ன அனுப்புனாரோ அது டிட்டோவா அப்படியே எல்லாத்துக்கும் அனுப்புனாரு. அதுக்கு நான் தான் அனுப்புன, அல்லாஹ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறான். பொய்யர்கள் மேல அல்லாஹ் நாசமாக்குவான், அல்லாஹ் நாசமாக்கட்டும், பொய்யர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அந்த மெசேஜ் ஒரு ஆள் பாக்கி இல்ல, அந்த மெசேஜ் ஃபசலுல்லாஹிக்கு போய் அவன் எல்லா எங்கெங்கெல்லாம் பார்த்தாரோ எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சாரு. ஒரு இடம் பாக்கி இல்ல, அன்னையில இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களுடைய நம்பர்களை அப்பதான் உணர்வுல வந்துருந்துச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள நம்பர் ஒருத்தம் பாக்கி இல்லாம எடுத்து அனுப்புனாரு. அதுல ஒரு சகோதரன் போன் போட்டு, நீ யாரா எங்களுக்கு அனுப்புறதுக்கு, மரியாதையோட கேட்கல, நீ யாரு, உனக்கு தமுக என்ன சம்பந்தம், நீ யார எங்களுக்கு அனுப்புற, போலீஸ்ல குடிச்சு கொடுத்துரும் படுவான், இதோட உற்று நீ ஏன் எந்த நம்பருக்கு அனுப்புற, அந்த அளவுக்கு விஷமத்தனம் பரவுச்சு. அப்ப அதோட நிலை என்ன, அடி வாங்கி இருக்கிறோம் நாங்க, எல்லா விதத்திலும் கேவலப்பட்டு போயிருக்கிறோம். அவரு மேல ஒரு கிட்டு சொல்லப்படக்கூடாத ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தின இந்த அசிங்கத்துக்கு எங்களுக்கு காதல நாங்க என்ன செய்தியை கேட்டவோ அதை எங்கள இருந்து ஆர்வமான சில சகோதரர்கள் உடனே அதை அடிச்சு மக்களுக்கு தெரிவிப்போம் அப்படிங்கிற ரீதியில விட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதான் விட்டாங்க.
அப்போ கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது ஒன்னுண்டா ரெண்டும் பாங்க அப்படியே திட்டமா புள்ளிக்கு புள்ளி வச்சு பேச முடியாது. ஆனா அதை விட்டோம், என்ன விட்டாங்க அப்ப அதை நம்ம கூட கேட்கல, விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே உடனே சொன்னா அதை விடக்கூடாது, அதை உடனே நிறுத்து நிறுத்திட்டாங்க. நம்ம யாரையும் பொறுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போஸ்டர், எல்லா இடத்துலயும் நோட்டீஸ். அப்ப அந்த வார்த்தை தான் கூடுதலா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சொன்னதுலதான் சொல்லியிருந்தோம். ஆனா 40 குண்டர்கள் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தாங்க, அவதே மாதிரி சொன்னதான் நம்ம சொல்லிட்டோம். ஆனா அடிச்சாங்க, எல்லாரும் ஒன்னா நின்றாங்க, அடிந்தாங்க, பேசுண்டாங்க, எல்லாமே அந்த பேட்டில இருக்கு. அதுல சொன்னதுல ஒரு ஆள் சொன்னா அப்படியே என்ன பத்தி சொல்றாருன்னா நான் அதே வார்த்தையை பேச முடியாது. அப்ப சொல்லிட்டார், அதுல வந்து திட்டமிட்டு பொய்ய பரப்பன ஒரு விஷயத்த ஒண்ணு அவங்க பரப்புனாங்க, அவங்க விஷயங்களை சொல்லி எல்லாரும் நம்ம மேல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி நிக்கிறாங்க. அந்த கலங்கத்துக்கு இதுதான் உண்மை அப்படிங்கறத வெளியிட்டாங்க. ஒரு குரான் கேசட்டை வெளியிட மாட்டேங்கிறீங்க, ஒரு சீரியை வெளியிட மாட்டேங்கிறீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இதையே மாசம் மாசம் வெளியிட்டுகிட்டே இருந்தா நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. அந்த நிமிஷத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக அவங்க ஒரு 100 சீடி அடிச்சு கொடுத்தாங்க. போட்டதுல ஏற்பட்ட ஒரு தவறு, மக்கள் வித்தியாசமா விளங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது அலாவுதீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அடிபட்டது என்பது இருக்குல்ல, அது வந்து அதாவது எனக்கு சொல்வதற்கே இதா இருக்கு. எப்படி இது, அதாவது ஆணுறுப்பு ஒண்ணு இருக்குமா, அது கீழே இந்த விதப்பை இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்குது. அவருக்கு வந்து விதப்பையில தான் மிதிச்சாங்க, விதப்பை நல்லா கவனிக்கணும், முட்டுக்காலை வச்சு விதப்பையில வந்து தான் மிதிச்சாங்க. விதப்பையில தான் அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சுங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மருத்துவமனையில் வேலை செய்யறவர்னு சொல்லி அவங்களுடைய பத்திரிகையில ஆணுறுப்புன்னு எழுதியிருந்தாங்க. ஆணுறுப்பில் நாம கேட்டோம் டாக்டர்கள்ட்ட, ஆணுறுப்பில் எந்த காயம் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க அவங்களுடைய பத்திரிகையில. நம்ம விதைங்கிறதுக்கு ஆணுறுப்புங்கிறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஆணுறுப்புல ஒரு காயமும் இல்லைன்னு நாங்களும் சொல்றோம். ஆணுறுப்பை எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா ஆணுறுப்புல ஒண்ணுமே இல்ல. இந்த விதை கொட்டங்கிறாங்க அப்படி சொன்னா புரியுமா, அதுல வந்துதான் அவரை விதிச்சாங்க. கேளுங்க, என்னத்துக்கு இந்த உணர்வுல சொன்ன நீங்க விளங்கிக்கணும். உணர்வில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா, அவர்கள் மறுப்பு என்ற பெயர்ல நாங்கள் மருத்துவமனைக்கு போனோம், அவருடைய ஆணுறுப்பில் எந்த ஒரு காயமும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. நல்லா கவனிக்கணும், அதுக்கு பதில் எழுதணும், ஆணுறுப்பில் காயம் என்று நாங்கள் சொல்லவில்லை. பாயிண்ட் வழங்குதா, அதுதான் பிரச்சனை, அதுதான் அங்க எழுதணும். இதை வந்து இதை நாங்க அப்ப எழுதும்போது கூட நான் நினைச்சேன், இது எத்தனை பேருக்கு விளங்கு, இந்த விதை கொட்டை இப்படி எல்லாம் எழுதிருவோமான்னு நான் சொன்னேன். இல்ல இல்ல, அதாவது சொன்னாரு கொஞ்சம் நாகரிகமா இருக்குது இந்த விலங்குல பாருங்களேன். இப்ப குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அடிபட்ட அந்த அந்த விதை விரையில என்ன இருக்குன்னு கேட்டிருந்தால் டாக்டர்கள் வீக்கம் அடுத்த அவர் கேட்டிருக்கணும். ஒருத்தன் எத்தி இப்படி முட்டுக்காலில் மிதிச்சா அந்த இடத்துக்கு தான் வரும். ஆணுறுப்புல பட்டாலும் ஒன்னாவது, ஆணுறுப்புல பட்டாலும் அதுலதான் பிரச்சனை ஏற்படுமே தவிர ஆணுறுப்புல ஏற்படாது. அதுதான் அங்க சொன்னமே தவிர அதை விளைக்கணும். ரத்தம் அடைந்தது என்பது கழுத்தில் தான் ரத்தம் அடைந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆணுறுப்பில் இருந்து ரத்தம் சொட்டியதுன்னு சொல்லவில்லை. ஆணுறுப்பிலையும் அந்த அந்த சொல்லு போய் என்ன செய்வோம் கேட்டா, சில நேரங்களில் இதுக்கு பேர அதை சொல்லிவிடுவோம், அதுக்கு பேர கேட்டு போய் நீங்க சொல்லும் போது இந்த சகோதரன் பண்ணிவாரு ஆணுறுப்புல அடிச்சு விட்டாங்களா, பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. அதாவது இந்த விஷயத்தை சொல்லும்போது முட்டுக்கால்னால அடிச்சு விதையில அடிச்சுட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, விதை ஆணுறுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பொருள் மாதிரி நினைத்துக்கொண்டு, எல்லாம் தனித்தனி பொருள் தான், அது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம், ஒரு பொருள் மாதிரி நினைச்சுட்டு ஒரு செக்ஸை எடுத்துக்கிறேன் விளக்கத்துக்காக சொல்றேன். அப்படி சில சகோதரர் என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்து ஆணுறுப்புல அடிச்சு விட்டாங்களான்னு சொல்லிருக்கலாம். உணர்வுல ஆணுறுப்புல இல்லைன்றவன என்ன பண்ணிட்டீங்க, ஆணுறுப்புட்டாங்க ஆணுறுப்பு இல்லைன்னுட்டாங்கன்னு வந்துருச்சு. சரியா, இது எங்க மிஸ்டேக். அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால், இந்த மாதம் தேதியில 92 பேரா 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாவின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ்வின் ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். سنقرئك فلا تنسى إلا ما شاء الله
إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. அவர்களே, ஹாமித் பக்ரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் வந்து இந்த தாவா பணியில ரொம்ப நீண்ட கால தொடர்பு இருக்குது. ஆரம்பத்தில் அவர் தௌஹீதுக்கு எதிராக இருந்தாலும் மதுஹப் மாநாடுலாம் நடத்தி இருந்தாலும் பிறகு தௌஹீத் ஜமாஅத்தில் நம்மளோட இணைந்து கொண்ட பிறகு ரொம்ப சிறப்பாக பக்கபலமாக நம்மோடு பணியாற்றினாரு. நல்ல மார்க் அறிஞர், அரபு மொழி வல்லுநர், நல்ல குரான் ஹதீஸுடைய நல்ல ஆராய்ச்சி உள்ளவர். அவரை வந்து நம்ம பல பணிகள் அவரோடு நம்ம இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான இந்த இந்த சம்பவத்திற்கு முன்னாடி சொந்த பகையோ கசப்போ சண்டையோ சச்சரவோ எதுவும் எனக்கும் அவருக்கும் மத்தியில் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் இருந்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விவகாரமும் கிடையாது. அதில் என்னன்னு கேட்டால், எந்த அளவுக்கு நாங்கள் அவர்கள் மீது அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம்னு கேட்டால், இந்த ஜமாத்துக்கு தலைவராக அவரை போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு இருந்தோம்னு சொன்னால், தௌஹீத் ஜமாத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தார் ஆரம்ப காலத்தில். இந்த இந்த பிரச்சனை நடப்பதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் தான் நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு என்னவாக இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். நாங்களெல்லாம் கீழே துணை பொறுப்பில், அவர் கீழே இருந்து சைஃபுல்லா நான் போன்றவர்கள்லாம் கீழே இருந்து பணியாற்ற அளவுக்கு அவரை உயர்ந்த ஒரு மதிப்போடு நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், அவர் குற்றாலத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் இருக்கு இல்லையா, அந்த அருவி, அந்த ஊரில் வந்து ரகசியமாக சில சகோதரர்களை அழைத்து ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார் அப்படின்ற ஒரு நம்பகமான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், இவர் ஜமாஅத்துடைய தலைவர், இவர் தான் இவர் ஜமாஅத் தலைவர், அங்க ஒரு கூட்டம் போடுறாருன்னு சொன்னா அதனுடைய மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியணும், என்ன கூட்டம், எதுக்கு அந்த கூட்டம் போடப்படுது, அவங்க எல்லாம் அழைக்கப்படணும், என்ன அஜெண்டான்னு சொல்லப்படணும். அவங்களுக்கு கடையநல்லூர்ல தான் அவர் இருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்காரு மதரசாவில். அங்க மதரசாவில் சக ஆசிரியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க, குற்றாலத்திலிருந்து கடையநல்லூர் எவ்வளவு தூரம்ங்க, 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல கடையநல்லூர் இருக்கிறாங்கல்ல, அந்த சைஃபுல்லா அங்கே கூப்பிடப்படவில்லை. அவர் துணைத் தலைவர். அங்கே இருக்கிற சம்சுல்ஹா கூப்பிடப்படவில்லை, எம்ஐ சுலைமான கூப்பிடவில்லை, எம் எஸ் சுலைமானே கூப்பிடவில்லை, இப்ராஹிமை கூப்பிடவில்லை. எனக்கு தெரியாது, யாருக்குமே எந்த ஆளுக்கும் தெரியாது. ஆனால் முகவரி இல்லாத மல்லிப்பட்டத்தில் 2 பேர் வர்றாங்க, பரங்கிப்பட்டில் 2 பேர் வர்றாங்க, அதிராம்பட்டத்துலேருந்து 2 பேர் வர்றாங்க. இப்படியான ஆட்களை வைத்து ஒரு கூட்டம் அங்கே போடப்படுகிறது ரகசியமா, யாருக்கும் சொல்லாம. ஹாமித் பக்ரியை கூப்பிட்டு சைஃபுல்லா ராஜா கேட்கும் பொழுது, அல்லாம ஆணை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ட்டார். ஹாமித் பக்ரி நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், புக்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு இந்த தலைமை பொறுப்பு அவரை கொடுத்து அவரால் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியாமல் போகுது, அவரை வந்து நம்மகிட்ட அறிவு நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதனால இப்படி ஒரு சமயத்துக்கு அவர்கிட்ட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்காக நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியே பேசிக்கிட்டு போனதுனால ஜமாத்துக்காக அப்படி பேசிக்கிறோம். ஜமாத்து நன்மைக்காக வேண்டி நான் சைஃபுல்லா எல்லாரும் ஒரே மாதிரியா திருப்பி திருப்பி ஆர்குமெண்ட் பண்ணி அப்புறம் சைஃபுல்லா ராஜா தலைவர்னு மாற்றினோம். பிறகு 3 மாதத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கல. அப்போ அவர் மாட்டிக்கிட்டாரா, உள்ளே போயிட்டார். நாங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை, ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி உணவுல நினைஞ்சிருந்தோம். இதுக்கு எங்கள் ஜமாத்து வேலைக்காக வேண்டி உள்ளே போனார் அவர். அப்புறம் உடனே என்னாச்சு, உள்ளே போயிட்டு வந்துட்டார். வந்த உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவன் நம்ம எந்த உதவியும் செய்யலையா, கடிதம்லாம் போட்டார். நீங்கள் துரோகம், ஜமாத்து துரோகம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஆத்திரத்தை தவிர எனக்கும் அவருக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாரு அவர், வேற வேற மாதிரிலாம் பேசி தெரியாமல் எல்லாமே நான் சொல்லி செஞ்சதாக சொல்லி விட்டார். இப்போ எல்லாமே எந்த விஷயம் மட்டும் இல்லை, பிறகு விஷயத்தில் ஒரு கருத்தை சொன்னார், அவர் தான் வாதம் பண்ணார். அது என் கருத்து இல்லை, அவர் வற்புறுத்தி என்னை அந்த கருத்துக்கு வாதம் பண்ண சொன்னார், அதனால வாதம் பண்ணுங்கிறாரு. அதாவது மசாயில் விஷயத்தில் கூட என்ன பண்ணுறாரு, அது என் கருத்து இல்லை, பிறகு வாதம் பண்ணார் மதுரையில் அவர் தலைமையிலான வாதம் நடந்துச்சு, இப்போ என்ன செய்கிறாரு, அது என் கருத்து இல்லைங்கிறாரு. ஏன் உன் கருத்து இல்லை, அவர் பீஜை வற்புறுத்தி என்னை அந்த கருத்தில் தள்ளி அதில் போய் வாதம் பண்ண சொல்லிட்டாருங்கிறார். அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாமே நான் சொல்லிட்டார். இப்போ இதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் சொல்லலை, மசாயில் சட்டத்தை எல்லாமே நான் சொல்லிங்கிற அளவுக்கு இப்போ சொல்ல ஆரம்பிச்சு விட்டார்.
இதுல வந்து நம்ம இதுக்கு மேல ஒன்னும் சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. நிறைய நாங்கள் இது மாதிரி காயப்பட்டிருக்கிறோம். கடைசி என்ன பண்ணோம், நேரடியாக ஆள் கூட்டுவாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவர் இப்படி சொல்லுவாரேயானால் எனக்கு தெரிஞ்ச அவளையும் நான் சொல்ல வேண்டி வரும், உடைச்சு பேசுவான்னு சொன்னா மாட்டேன். எழுத்து மூலமா ஜமாத்து மூலமா எழுதி இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணா நாங்கள் மேடையில் மக்கள் மத்தியில் உங்களை சண்டைக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைஃபுல்லா ஹாஜா கையெழுத்து போட்டு ஜமாத்துடைய லெட்டர் பேட்ல ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும், இன்டர்நெட்ல அவர் மெயில் அட்ரஸுக்கு அனுப்பணும். நாலு சகோதரர்கிட்ட பை ஹேண்ட் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டோம், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தயாரா இல்ல. அதனால வந்து வெளியூர்ல வந்துட்டு அழுகுறாரு போறாருன்னா இது வந்து அவர் பரிதாபப்படுற மேட்டர் கிடையாது. இது மாதிரியான ஆட்களை எல்லாம் இந்த ஜமாத்து வந்து ரகசிய இயக்கமாகவோ மறைமுக செயல் திட்டம் கொண்டதாகவோ இருக்க நல்லதா வெளிப்படையா இருக்க நல்லதான்னு முடிவு எடுங்க. வெளிப்படையா இருக்கிறது அப்பதான் சாதாரண மக்களுக்கு நம்ம தலைமை தாங்குறோம். ஜெயிலுக்கு போறவனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு போய் லைஃப் வீணாக்குறவனுக்கெல்லாம் நம்ம தலைமை தாங்கல. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இயக்கத்துக்கு ஜமாத்துக்கும் உங்கள் மக்களுக்கும் பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக தான் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நண்பரை நாங்கள் மன வருத்தத்தோட பழி கொடுத்தோம். அவர் நிறைய அவரால் நிறைய பயன்பட்டிருக்கிறார் ஜமாத்துக்கு. அதை விட ஜமாத்து சமுதாயம் மற்றெல்லாம் முக்கியங்கிறதுனால அவரை பலியிட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி தள்ளுனாங்க, அதான் விஷயம். அபுதாவூது மேட்டர் ஒன்று அவர் சொல்லிட்டாரு. அபுதாவூதுக்கு வந்து புஸ்தகத்தை நாங்கள் வெளியிட போறோம், அது வந்து ஷேர் தாங்கன்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து வசூல் பண்ணியிருக்கிறாங்க. வசூல் பண்ணாங்களா, ஹாமித் பக்ரி எல்லாம் வந்து வசூல் பண்ணியிருக்காங்களா, இங்கே பண்ணியிருக்கிறாங்க, பல ஊர்களில் பண்ணினாங்க. இந்த வசூல் வந்து ஜமாத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டு அனுப்பி செய்யப்பட்ட வசூலானா இல்லை, தனிப்பட்டு தான் அவர் வந்து செஞ்சார். என்னிடம் கூட இந்த அபுதாபியிலிருந்து கூட பேரப்ப யாவும் இல்லை, சில சகோதரர்கள் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டார்கள் இந்த மாதிரி அபுதாபுக்கு வசூல் பண்ண வந்திருக்கிறார். அவரை தமுமுகாவிலிருந்து அனுப்பப்படவில்லை, தௌஹி ஜமாத்து அனுப்பப்படவில்லை, அவர் தனிப்பட்டு வந்திருக்கிறார். அந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சி இருந்து சரின்னா நீங்க கொடுக்கலாமே தவிர ஜமாத்துல இப்படி எல்லாம் புஸ்தகம் வெளியிட்டு ஷேர் தரையெல்லாம் நடக்கவே இதெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்த எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காசு விஷயத்துல நம்ம கிறுக்கத்தனை ஏதாவது பண்ணணும் டேமேஜா போயிரும். அபுதாபுதெல்லாம் புஸ்தகத்தை வெளியிட்டு லாபம் கிடைச்சாலும் சாத்தியப்படுற காரியமா, 5000 காப்பி அடிச்சோம்னு சொன்னா 5 வருஷம் அவன் விற்கிறதுக்கு ஷேர் போடுறவன் லாபம் கிடைக்கும்னு ஷேர போடுவான், விற்காம கூட போயிடும், கரையாம கூட அரிச்சு போயிடும். இதெல்லாம் தப்பான ஒரு வேலை, இதுக்கு நாங்கள் உடன்படலன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனால அபுதாபுதுன்னு வசூல் பண்ணிட்டு போனாரு. அபுதாபுது வெளியிடல, வெளியிடல என்ற உடனே என்ன பண்ணோம்னு கேட்டா நாங்க அவரை பிடிச்சி வச்சு நீங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுங்க, ஆளாளுக்கு கடிதங்கள் வர ஆரம்பிக்குது, ஜமாத்துக்கு புகார் வருது, என்ன அந்த மாதிரி பண்ணிட்ட, பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், அபுதாபுது வெளியிட்டாலும் தொலை இல்லாட்டி காசையா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெடியா திருமதி புக்கு ரெடியா இருந்துச்சு எழுதப்பட்டு, அபுதாபுது எழுதப்படவே இல்லை. இப்ப அதாவது வெளியிடுறது வந்தா எழுதி பிரிண்ட் எடுத்து அதை பைனல் பண்ணிக்கிட்டு வெளியிடுற திட்டம் போடணும். நான் வெளியிடுவதற்காக சொந்தமா நான் வெளியிடுவதற்காக திருமதிங்கிற நூலை நான் நினைஞ்சிருந்தேன், ஆர்பி செட்டிங் பண்ணி தமிழ் செட்டிங் பண்ணி கரெக்டான நிலையில் வைத்திருந்தேன். அப்போ உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டி லேட் ஆகுது, நீ அபுதாபு இந்த காலத்தில் வெளியிட மாட்டேன், ஒன்று பணத்தை கொடு இல்லைன்னா திருமதி வேண்டாம் வெளியிட்டுக்கன்னு சொல்லி கமிட்டியில் வந்து சொன்னாங்க. நானும் அதை ஒத்துக்கிட்டேன், திருமதியை வெளியிட்டாங்க. திருமதியை வெளியிட்ட அந்த அவங்க அவங்க அந்த வசூல் பண்ணாங்க இல்லையா, அதன் என்ன கல்விச்சங்கம் அது இஸ்லாமிய கல்விச்சங்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டார். அது அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கல்விச்சங்கத்தின் பேரால் நினைஞ்சாங்க, அது திருமதியை வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே என்னாச்சுன்னா பணத்தை கேட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க, இவர் கொடுக்க மாட்டேங்கிறார், மறுபடியும் கம்ப்ளைண்ட் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நீ யார்கிட்டையெல்லாம் வாங்கணும் இந்த லிஸ்ட்டை கொடு, புஸ்தகத்தையும் மொத்தத்தையும் கொடு, நாங்கள் எவன்ட்டையாவது அந்த புஸ்தகத்தை காட்டி கடனை வாங்கி வாங்கின மக்களுக்கு நாங்கள் அடைச்சி போடுறோம். நீ பண்ண ஒரு ரிமார்க் எங்களையும் பாதிக்குது, நீ செஞ்ச ஒரு தப்பு எங்களையும் சேர்த்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், திருமதியும் வாங்கிட்டு அவர் கொடுத்த ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்த லிஸ்ட்டையும் வாங்கிட்டோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் திருமதியை விற்கிறோமோ விற்கலையோ அதை காட்டி காட்டி சில சகோதரர்கள்ட்ட தெரிஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் இந்த திருமதி இருக்குது, 4000 காப்பி இருக்குது, இவ்வளவு ரேட்டுக்கு விற்கும், அது விற்கும் போதுதான் காசு தருவோம், நீங்க கடனா தாங்க அப்படின்னு இந்த புஸ்தகத்தை ஒரு அடமானம் வச்சு வாங்குற மாதிரி ஏறக்குறைய அந்த மாதிரி அதை காட்டி நினைஞ்சிருக்கிறோம். பல சகோதரர்கள்ட்ட வாங்கி நிறைய அந்த யாரெல்லாம் லிஸ்ட்ல எங்கிட்ட தந்தாரோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டோம். அபுதாபிக்கு தந்தமா, நான் இன்னும் ஆட்டை வாங்கினேன் அவர் தர்றாரு லிஸ்ட், அதுக்கு தான் நாங்க தர முடியும். அதை தாண்டி அவர் வாங்கியிருக்கிறார், சவுதியிலிருந்துலாம் வருது. இவர் ஹாமித் பக்ரி எங்கிட்ட கொடுத்தாருல, இவ்வளவு பேர்ட்ட தான் வாங்கியிருக்கேன், அவர் 10 லட்சம் ரூபாய் வாங்கின லிஸ்ட் கொடுத்திருக்காரு, ஆனா வாங்கின 20 லட்சமா இருக்குது. எங்கிட்ட கொடுத்தது நாங்க எங்கேயா ரூபான்னு கேட்போங்கிறதுக்காக வேண்டி பாதிக்கு குறைவா தான் எங்க லிஸ்ட் தர்றாரு. அந்த லிஸ்ட்ல உள்ள அவ்வளவு பேருக்கு அனுப்பிட்டோம், அந்த லிஸ்ட் கை வேண்டாம் உங்களுக்கு காப்பி வேணா அனுப்பி வைக்கிறோம் அவருக்கு அந்த லிஸ்ட். சார் நான் கேட்கிறேன் தெரியுமா, அவர் வந்து ஒரு ஜமாத்தின் சார்பாக வந்தாரா நீங்க உறுதிப்படுத்தல, நீங்க தலைவர் இருந்தாரு. ஆமா இல்ல, அவங்க எதன் பேர்ல கேட்டாங்க, ஜமாத் பேர்ல கேட்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜமாத் சார்பா இல்லாம இருக்கு ஜமாத் முடிவா அப்படின்னு கேட்டிருக்கணும், ஏதாவது செய்யணும். ஒரு அதை நம்பிட்டீங்க சார், தான் அது
அவங்களை நாம நம்புன தப்பா போச்சு, நீங்க அந்த மாதிரி நம்பிட்டீங்க, அவ்வளவுதான விஷயம். இதுல வந்து நாங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அதாவதுங்க ஃப்ராடு பண்றாரு திங்கிறாருன்னா நான் அம்பலப்படுத்திடுவேன். இது வந்து சுருட்டல் இல்ல, ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, இது எப்படி நான் அறிக்கை விடுவேன்? அதாவது ஒரு தொழில் பண்றேன்னு உங்கள்ட்ட பங்கு கேட்கிறாரு, நீங்க விரும்பி தொழிலுக்குன்னு கொடுக்குறீங்க, சேர்ந்தா தானே. இது வந்து நாங்க உடன்படலன்னு சொல்ல முடியுமே தவிர அவருக்கு யாரும் கொடுக்காது, ஏன்னா நான் பண்ற தொழில யாயா கெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? இது எப்படி அறிக்கை விடலாம் சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் நேர்மையா நடக்காதனால பேசிட்டு இருக்கிறோம். அந்த தொழில ஒரு தொழில் இவரோட தொழிலுக்காக வேண்டிய ஒரு ஆட்டு பண்ண அமைக்க போறேன், நீங்க தாங்க கேட்கிறாரு. ஆட்டு பண்ண அமைக்கிறாங்க கொடுக்காதுன்னு சொல்லலாமா? அவர் ஒரு தொழில் உங்க முன்னாடி வைக்கிறாரு, அதுல உங்களை முதலீடுன்னு சொல்றாரு, இதுல லாபம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறாரு, நீங்க அதை பரிசீலித்து அதை போய் சேர்றீங்க. இதுல வந்து நான் முறைகேடு என்று தெரிந்த பிறகு அறிக்கை விடலாம். வாங்கணும் கொடுக்கல, இப்ப வேண்டாம் அறிக்கை விடலாம், கொடுக்கலங்கிற இப்பதானே விடலாம். ஏற்கனவே ஒரு வாங்குற கட்டத்தை நான் எப்படி தடுக்க முடியும்? கேட்கிற ஆளுக்கு நான் சொல்லியிருக்கேன், பல சகோதரர் என்ற கேட்டிருக்கிறார்கள், கேட்டவர்களுக்கெல்லாம் நான் நினைஞ்சிருக்கிறேன், அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் தெளிவாக சொன்ன, அவர் எந்த ஒரு தொழிலையும் ஒழுங்காக செய்கிற அளவுக்கு அவர் திறமை அவர் கிடையாது. அவர் மளிகை கடை வைக்கிறேன் ஊரில் வந்து மாதிரி வசூல் பண்ணி வச்சாரு, பெரிய மளிகை கடை வைக்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் வாங்கி வச்சாரு, இழுத்து மூணு தவிர ஒன்ற லாபம் கிடையாது. தொழில் செய்கிறதுக்குன்னு தனியான ஒரு நிர்வாக திறமை வேணும், அது அவர்கிட்ட கடுகு அளவு கூட கிடையாதுன்னு சொல்லி நான் இத்தனை பேருக்கு எச்சரிக்கை பண்ணி தடுத்திருக்கிறேன். என்கிட்ட வந்தது நான் தடுத்தேன், மனிதன் என்ற முறையில் அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அதான் நீங்க உங்களுடைய லிஸ்டுகளை அனுப்புங்க, நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், அவர்கிட்ட உட்கார வச்சு நான் கேட்கிறோம். ஆமா, ஆனால் கண்டிப்பா சொல்றேன், இப்ப நம்ம பிரிஞ்சிட்டு போய் சொல்ல முடியாது. ஆமா, ஜவாஹிர்லாவோ ஹைதரோ யாரும் இதுக்கு சிக்னல் கொடுக்கல, அவங்களுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது. நாங்க தமுக சார்பாகவும் அவரை வந்து இந்த காரியம் செய்ய நாங்க அனுமதிக்கல, தௌஹீத் ஜமாத் சார்பாக நிர்வாக குழு கூட்டி அப்படி செய்யவும் இல்லை. அவரா ஒரு லெட்டர் பேட உண்டாக்கிட்டார் கல்வி சங்கம் உண்டு, அதன் பேர்லயே வசூல் பண்ணுவார். தௌஹீத் ஜமாத் எங்களுக்கு கணக்கு தரணும்ல, கல்வி சங்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தான் வசூல் பண்ணுவார். சேவில ராஜா வந்தார் உடனே ரெண்டு பேரும், ஆனால் கூட வந்தார் தவிர இல்லாததும் அவர் தான், இவர்கள் வச்சிருந்தார் நிர்வாகம் ஃபுல்லா. அதாவது வசூலிப்ப உடந்தையா இருந்தார் தவிர அந்த மோசடிக்கு உடந்தையா இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா அவரும் கூட வந்தாரு, அவரும் கூட வந்து அதை வசூலிப்பதற்கு துணையா இருந்தார். அது ஒரு தொழில் என்ற முறையில, சேர் என்ற முறையில துணையாத்தான் இருந்திருக்கிறார். அந்த வகையில அவர் நம்பி கரெக்டா செய்வார் நினைச்சாரு, வாங்கிட்டு வந்த பிறகு அவர் செய்யல. அதை வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்களா? சேர்ந்து செய்யல, அவர் தான் செஞ்சார் அதை. நீங்க புகார்களை தாங்க, நாங்க மறுபடியும் இழுத்து வச்சு கேட்போம். கேட்கணும் சார். பணக்கார வந்து யாரு சரி, அவங்க என்ன எப்படி பயன்படுத்துவாங்க? நான் நம்ம வந்ததியா இல்ல பணக்காரர்கள் நான் எப்படி உதவுன்னு சொல்லுங்க, அதை கேட்டீங்க. பணக்காரர்கள் என்னை சுத்தி இருந்தாங்கன்னா நான் பணக்காரர்களுக்கு உதவுற அளவுக்கு நான் என்ன போஸ்ட்ல இருக்கிறேன், என்ன எப்படி அவங்க பயன்படுத்துவாங்க? பணக்காரர்கள் வந்து இந்த சீடியை போட்டு நாலு நாள் எப்படி சம்பாதிக்க போறாங்களா? பணக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னுடைய சீடியை கேசத்தையும் போட்டு சம்பாதிக்கிற, சரி என்னை சுத்தி இருந்தா தான் அந்த வேலையை செய்யணுமா? என்னை எழுத்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காத பாக்கலையா நீங்க? சீடியை வந்து வியாபாரம் பண்றதா இருந்தா எனக்கு பக்கத்துல உட்காந்துதான் பண்ணணுமான்னு கேட்கறேன். யார் வேணாலும் பண்ணலாம்னு போ போனா தானே உரிமை கொடுத்துருக்கிறேன். நல்லா விளையங்கிருந்துங்க, இதை கேட்டது நல்ல சகோதரர் கேட்டிருக்கிறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி எல்லாம் பணக்காரர்கள் இருக்கிற அளவுக்குலாம் நடக்கவே மாட்டேன். வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு வருவேன், நடந்துதான் வருவேன். டெய்லி என்ன செய்வேன்? ஆபீஸுக்கு நடந்துதான் வருவேன், நடந்துதான் போவேன், கூட யாரையும் கூட்டிட்டு போக மாட்டேன். வழங்குதா? இது ஆபீஸுக்கும் தினசரி நான் காலையில 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிருவாங்க, இருந்தா
மெட்ராஸ்ல இருந்தால் காலையில 10 மணிக்கு போயிருவேன், நைட் 10 மணிக்கு தான் வருவேன். நான் காலையில 10க்கு நடந்தா போவேன், நைட் 10க்கு நடந்தா வருவேன். இது என்னுடைய ரொட்டீனா அங்க இருக்கிற வாழ்க்கை. ஆபீஸ்ல இருக்கிற நேரத்துல வந்து என் கூட எந்த பணக்காரராவது வருவாங்களா, எந்த பணக்காரலாம் வரமாட்டாங்க. யார் வருவா? அன்வர் பாஷா வருவார், நம்ம இயக்கத்தினுடைய பொருளாளர். அவர் எங்க கூடவே என்ன செய்வாரு, எப்ப பார்த்தாலும் இயக்கத்தினுடைய பொருளாளர். அந்த அன்வர் பாஷா இருக்கிறார். ஒரு பணக்காரர் நம்மோடு இப்ப பார்த்தாலும் இருக்கிறார் என்று சொல்வதாக இருந்தால் எல்லம் ஷேக்னு சொல்றோம்ல, அவர் தான் மற்ற முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பணக்காரன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கெல்லாம் என்னோட நேரம் ஒதுக்குற அளவுக்கு டைம் கிடையாது. அவர் மாசத்துல 25 நாள் 26 நாள் வெளிநாட்டில் தான் இருப்பாரு. ஒரு 25 திட்டி நீ வந்து உலகையா ஒரு மசூரா வர வேண்டியிருக்கு, இப்படி அப்படிலாம் பேசும், உரிமையோடு பேசிக்கிறோம். அப்படி திட்டினோம்னா ஒரு நாளைக்கு வருவார் மசூராவுக்கு, அரை மணி நேரம் தான் இருப்பேன் பாரு. வந்து மசூராவில் எல்லாரோடையும் உட்காருவார், ஓடி போயிடுவார் அரை மணி நேரத்தில், எனக்கு வேலை இருக்கும் பாரு. அவர் ஒரு நிமிஷத்துக்கும் சம்பாதிக்கக்கூடியவர். அப்படி ஒருத்தர் பணக்காரர் என்பதற்கு இல்லாம ஆதிகாலத்தில் இந்த இயக்கத்தை 80களில் இருந்து கூடவே இருந்து அடிபடுற காலத்தில் அடிபடுவார், நெருக்கடி காலத்தில் நெருக்கடி வருவார், ஜெயிலுக்கு வருவார், ஒரு டிசம்பர் 6 வந்து நின்றுவார். அன்னைக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்காரு. அவர் வந்து பணக்காரர் அவருக்கு அவரை கருதவே முடியாது. உங்களுக்கு அவரை தோளில் கை போட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்மளோட தரையில் உட்காருவார். நம்ம ஒரு டீக்கில் நின்று டீ குடிச்சிட்டு இருப்போம் ஒரு கடையில் நின்று. அந்த மாதிரியான ஒரு பணக்காரர் காயல்படுத்தை சேர்ந்தவர் எல்லாரும் தெரியும். ஷேக்குங்கிறாள் எல்லம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க, ஜிஎம் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷேக்குங்கிற ஒருத்தர் தான் இருக்காரு. வேற எந்த பணக்காரரும் எங்களோட கிடையாது பாவா. யார் கூட வந்து உட்காரவும் மாட்டாங்க. நாங்களும் எந்த வீட்டுக்கும் பணக்கார வீட்டுக்கு தேடி போகவும் மாட்டோம். எந்த ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பணக்காரரை தேடி போனோம்னா ஒரே ஒரு தடவை போயிருக்கிறேன் ஒரு ஆளை தேடி. அதுவும் எதுக்கு போயிருக்கிறேன்னு கேட்டால், எங்கள் ஊரில் இப்போ தண்ணீர் பஞ்சத்தினால ஊரணியில் வெட்டெடுக்கணும்னாங்க ஜமாத்தில் கடிதம் இருந்தாங்க. அன்னியூத்துன்னு ஒரு குளம் இருக்கிறது, அது வெட்டெடுத்து போட்டால் என்ன செய்யும், மழை வானம் பார்த்த பூமி. அதுக்கு ஒருத்தர் சகோதரர் சந்திச்சு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார் அவர். அதுக்காக இந்த அக்பர் சாங்கர் சகோதரர் போய் பார்த்து இந்த மாதிரி அன்னியூத்து எங்கள் ஊரில் ஜமாத்தில் கடிதம் கொடுத்துருக்குறாங்க, அந்த வெட்டெடுக்கிற செலவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சதகத்தும் ஜாரியாக இருக்கும்னு சொன்னேன். உடனே ரூபாயை தந்தார், வாங்கி ஜமாத்தில் கொடுத்துவிட்டேன். இந்த ஒரு தடவை ஒரு ஜமாத்துக்காக எங்க ஊருடைய நன்மைக்காக வேண்டி ஊரார்லாம் என்னை கேட்டுக்கிட்டதுக்காக வேண்டி ஒரு செல்வந்தரை நான் பார்த்ததை தவிர எந்த ஒரு ஆளையும் நான் போய் பார்த்ததும் இல்லை. என்னை சுத்தி இருக்கவும் மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சாதாரண மக்கள் தான் என்னோட இருந்துகிட்டு இருப்பாங்க. கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் தான் ஆபீஸ்ல இருப்பாங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பார்க்கலாம். நீங்கள் யாராவது நான் அபூஜைகளும் மோசமான நீங்க யாராவது சொல்லுவீங்களா? ஒரு ஆளாச்சும் சொல்லுவீங்களா? சாதாரண ஒரு முஸ்லீம் வந்து நான் அபூஜைகளை விட மோசமானவன் முதல் சொல்லுவானா? முதல்ல நீங்க யோசிக்கிற இந்த வார்த்தை எப்படி ஒரு முஸ்லீம் வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவான்? ஒரு காலத்துலையும் சொல்ல மாட்டான். என்னன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா ஆபீஸுக்கு நம்ம இந்த பிரிஞ்ச பிறகு போறோம், அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அதெல்லாம் அங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு கீழே உள்ள இந்த பொடியனு வந்து என்ன செய்யாங்க, மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்க நிற்க போடு, வண்டி எங்க நிப்பாட்டு, பிரிஞ்சதுக்கு பிறகு இது வந்து சொன்னோன்னா நேரம் அங்கே போனேன். போய் என்ன பண்ணேன், இது முஸ்லீம் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான அலுவலகம், அதில் இருந்த நடவடிக்கை தான் நீங்களே இங்கே இருக்க முடியாது. முஸ்லீம் ட்ரஸ்ட் பேர்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸ்டேட்டஸ் கொண்டு நான் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்காம இதனால ஒரு சிம்பத்தி உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அபூஜைகள் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினா நான் அதுக்கு மேலே போவேன். நான் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டால், அபூஜைகள் வேலை தான் இப்போ காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த அபூஜைகள் வேலையை காட்டினீர்களே ஆனால் அதுக்கு மேலே நான் போவேன். இந்த வாசகத்தை நான் சொல்கிறேன். போகும்போது நானும் அன்வர் பாஷா ரெண்டு பேரும் தான் போகிறேன், தனியாகவும் நான் போகலை. போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் அங்கே பணியாற்றக்கூடிய அவங்கள்ட்ட பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியன், அவங்களோட பணியாற்றக்கூடிய ஊழியர் வந்து இது என்ன செய்யறான், அபூஜைகளை விட மோசமான இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி புதாகரம் என்ன செய்யறாங்க, அதை வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நடப்பு. கமாலதி மதனிக்கும் நமக்கும் உள்ள மேட்ரு என்னன்னு கேட்கறாங்க. கமாலதி மதனிக்கும் நமக்கு உள்ள மேட்ரு ஹாமித் பக்ரி மாதிரி தான். எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட பகையோ சந்தேகம் ஒன்றுமே வந்தது கிடையாது. என்னை ஒரு கட்டத்திலும் அவர் தரக்குறைவான முறையில் பேசி ஏதோ விமர்சித்தது கிடையாது. நானும் அவரை பற்றி எந்த ஒரு காலகட்டத்திலையும், சேர்ந்திருக்கிற காலகட்டத்திலையும் பிரிந்த காலகட்டத்திலையும் எங்களுக்கு எந்த ஒரு பகமையும் கிடையாது. அவங்களுக்கு நமக்குள்ள விவகாரம் என்னன்னு கேட்டால், சில சில பிரச்சனைகளை வந்து எப்படி அணுகிறது என்பதில் சில தகராறுகள், கருத்து வேறுபாடு. தலைவர்னு அவர் இருக்கிறாரு, அவர் எடுத்த முடியல உறுதி அனுப்பினார், மாற்ற மாட்டேன் பாரு, சுற்றி காட்டினால் மாற்ற மாட்டேன் பாரு. அது வந்து கூட இருந்த சில பேர் தவறான அவர் வழிகாட்டுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சில பிரச்சனை என்னென்னு கேட்டால், நிறைய பிரச்சனைகள். ஒரு தடவை இதை சொல்லுவோம், ஒரு அதை சொல்லுவோம், நேற்று இதை சொல்லிட்டார், நாளைக்கு அதை சொல்லிட்டாருன்னு கூடாது. ஒரு விவகாரம் வர்றாருந்தா ஒரு பிரச்சனை வந்தவொன்னே ஒருத்தன் ஒரு அதிருப்தி அடைய மாட்டான். ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க,
போடான்னு ஒரு நாள் முதல்ல திட்டுவாரு. ஒன்னு நீங்க வேலை விட்டுட்டு போயிட மாட்டீங்க. ஒன்னு ரெண்டு மூணு பத்து பதினஞ்சு வந்தவொடனே என்னடா இவன் மோசமான இருக்கும், அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அப்ப ஆமீது கமாலிதமன் இருக்கிற காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. என்ன நடக்கிறது, சில ஜாக்குடைய நிர்வாகிகளாக கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து பொருளாதார குற்றம் செய்கிறார்கள். எனக்கு 100,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டான், எனக்கு 50,000 வாங்கிட்டு ஏமாத்திட்டான்னு சில புகார்கள் வருது. எனக்கு எப்படி வருதுன்னா, நான் கமாலிதமனுக்கு பல முறை சுட்டி காட்டினேன், அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க கேட்டு வாங்கிட்டாங்க, அவங்கள வந்து ஜாக்குல நிர்வாகியை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வருது. நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதுக்கு வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இந்த மாதிரி ஆளுகளை பொறுப்புல வச்சிடக்கூடாது, என்னன்னு விசாரித்து என்ன செய்யணும், நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த கடிதத்தை எல்லாம் போடுறேன். திருப்பி ஒருக்கா எழுதுறேன், நடவடிக்கை எடுக்கல. திருப்பி திருப்பி அந்த பையன் என்ன செய்யறான் கேட்கறான். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த பையனுக்கு கடிதம் எழுதுறாரு, யாரு நான் 100,000 ரூபா கொடுத்தால் ஏமாத்திட்டாரு, உங்க ஜாக்குடைய நிர்வாகி ஏமாத்திட்டாரு குற்றம் சுமத்துறானே, அவனுக்கு கமாலிதமனி அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் பதில் போடுறாரு, நான் விசாரித்தேன், நீங்கள் கூறுவது பொய் என்று தெரிகிறது. இவ்வளவுதான், அவனையும் வச்சு இவரையும் வச்சு விசாரிச்சு உன் ஆதாரம் என்ன, இதுக்கு பிறகு பொய் என்று தெரியும் சொல்லணும், இவர்ட்டே விசாரிச்சான், யார் திருடினான் அவன்டே காட்டானா, அவர் திருடலன்னு சொல்லிட்டாரான், ஒருத்தர் திருடிதான் குற்றம் சுமத்துறோம், குற்றம் சுமத்துனா கூட்டி வச்சு கேட்டாலும் ஆதாரம் சொல்லுவான், அவர் விசாரிச்சாராம், நான் விசாரித்தேன், அப்படி நடக்கவில்லை என்று தெரிகிறது பதில். அப்ப அவன் எப்படி கொதிச்சு போயிருப்பான், இப்படியான ஒன்னு ரெண்டு இது மாதிரி பொருளாதார பாதிக்கப்பட்டவர்கள் பொறுப்பில் இருந்தாங்க, சுட்டி காட்டின அவங்க அதுல இருந்து கொண்டிருந்தார்கள். இருந்து கொண்டு மட்டும் இருக்கல, கிளை நிர்வாகியா இருந்த ஒரு மாவட்ட நிர்வாகியா ப்ரொமோஷன் ஆகுறார் இப்படி செய்தவர்கள். அப்ப என்ன நமக்கு வருது, இப்படியே குழப்பம். ஒருத்தன் வந்து பள்ளிவாசலுடைய கட்டின காசை திருடிப்பிட்டான், மதுரை பள்ளிவாசல் கட்டின ஒரு திருடிப்பிட்டான், யாரை கட்டுறதுக்கு பொறுப்பா கொடுத்தாரோ அவன் திருடிட்டான் 50,000 ரூபா. நான் மாதிரில இருந்து நான் கண்டுபிடிச்சி கணக்கெல்லாம் பார்த்து 50,000 ரூபா இங்க நான் கேட்டு நானும் அங்கே உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் கூடி வந்து கையெழுத்து போட்டு இத்தனை நாளைக்குள்ள நிர்வாகி வாங்கி தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி, உன் நிர்வாகம் 100,000 இருக்குது, அல்லாவுடைய பள்ளிக்கு நோய் காசு தின்னுருக்கிறான், அவனை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசல் நிர்வாகி கணக்காட்டி விட்டுட்டா இருந்தாரு தின்னுட்டு அதை மன்னிச்சேன்னு சொன்னார். இப்படி பொருளாதார ரீதியாக நிறைய பேர் சுரண்டுறாங்க, அதை மன்னிச்சு மன்னிச்சு விட்டார். இதை கேட்டேன், உள்ள இருந்து எவ்வளவோ அதை திருத்த பாடுபட்டோம், அப்ப இதுல என்னமோ ஒரு கரப்ட் இருக்கிறது, இந்த மாதிரி செய்யறது அவர் என்ன எடுத்துட்டாருன்னு சொல்ல வரல. ஒரு எடுக்காத ஒருத்தருக்கு வந்து இதுல கோபம் வர வேண்டும். சுத்தமான ஒருவரா இருந்தா என்ன செய்யணும், என்னடா பாவி இப்படி எடுத்து ரத்தம் கொதிச்சிருக்கணும், இவர் இத சாதாரணமா எடுக்கிறாருன்னா இப்ப இது வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினைக்கணும், நினைக்க வேண்டி வருதுல்ல. அந்த நினைப்புகள் எங்களுக்கு படிப்படி அதிகரிக்குது. அதோட என்ன பண்றோம், இது பேசிக்காகவே ஒரு கோளாறு இருக்கு, அதை சரி பண்ணாதான் இது நிறைய ஆதாரம் வேண்டும். இங்க 2 வீடியோ கேசட்டுகள் போட்டிருக்கிறோம், அதை பரப்பவில்லை நாங்கள், முக்கியமான ஆட்களுக்கு மட்டுமே 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறோம். அதை பார்த்த சில சகோதரர்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களே கண்டிஷன் போட்டு பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாது, சில ஏன்னா தௌஹீதுக்கு பின்னடை வாய்ப்பு வரும்னு சொல்லி நல்ல புரிந்து கொண்ட சகோதரர் கொடுத்துருக்குறோம். அந்த கேசட் இப்பவும் ஜேடி மர்க்கஸில் கொண்டிருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இல்லை, ஜேடி மர்க்கஸில் இருக்கிறது. அதில் நான் ஆதாரத்தில் ஒன்றா காட்டுவேன், இந்த பார் இந்த சாட்சி பொம்பளை விஷயத்துக்கு இவன் என்ன எல்லாத்தையும் அதில் காட்டியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்கள் மீது ஒரு அவதூறா கேசட் போட்டதுனால அது ரொம்ப தெரிஞ்சு கேட்கிற ஆளுக்கு நான் அதை கொடுத்துருக்கிறேன். பார்க்க சொல்லி இங்கே இருக்கு ஜேடி மர்க்கஸில், துபாயில் தௌஹீத் ஜமாத் மர்க்கஸில் அந்த 2 வீடியோ கேசட் இருக்கிறது, அதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ கரப்ஷன் நடந்துச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறத நாங்கள் வற்புறுத்தணும், எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சோம், இந்த சமுதாய பிரச்சனைக்கு போராடுற இயக்கமாக இதை மாற்றுங்க, 2 கிழமை வேண்டியதில்லை, தௌஹீத் ஜமாத்தை ஜாக்கிரதை செய்யலாம்னு சொன்னோம், அதை ஒத்துக்கிறாம அப்போதுக்கு போராட்டத்துக்கு போவாதீங்கன்ற ஒரு சுற்றறிக்கை வர நிலைக்கு ஒரு தள்ளப்பட்டார். அடுத்து ஒரு மேற்கொண்டு ஒரு அதிருப்தி, இந்த மாதிரி ஒரு அதிருப்தி வருது. அது கடைசியாக நாங்கள் பார்த்தோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த தலைமை கேள்வி கேட்க முடியாத தலைமையாக நம்ம உருவாக்கிட்டோம். கேள்வி கேட்கிற தலைமையாக உருவாக வேண்டும், அதுக்கு என்ன செய்யணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக இது மாற்றணும், மக்களுக்கு உறுப்பினர் அந்தஸ்து கொடுக்கணும். ஒரு கிளையில் இப்போ உங்கள் ஊர் மதுரை, மதுரையுடைய தலைவர் யாருன்னா அவர் அங்கேருந்து நியமிப்பார், மதுரைக்கு யார் தலைவர், நீதான் தலைவரும் பாரு, அவர் தலைவர் ஆயிடுவார். மதுரையில் யார் தலைவர்னு மதுரை மக்களை தீர்மானிக்கணும், அவங்களுக்கு நல்லவனா கட்டவனா தெரியும். நான் நாகூரில் உட்காந்துக்கிட்டு மதுரையில் ஒருத்தர் நல்லவன் எனக்கு எப்படி தீர்மானிக்க முடியும், முடியாது. இப்படி நியமிச்சாங்கல்ல, இது செய்யக்கூடாது. உறுப்பினர் கொடுங்க, உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, செயற்குழு பொதுக்குழு வைங்க, அப்போ இந்த கேள்விகள்லாம் தலைவரே சட்டை பிடிச்சி கேட்குற நிலைமை உண்டாகும். நாளைக்கு இது திருந்தும். நாங்கள் என்ன பண்ணோம், இது பேசிக்கை வந்து அடிப்படை சரியில்லாதனால அந்த கோளாறு நடக்குது, கோளாறு தொலைஞ்சிட்டு போகுது. இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், இதை வந்து ஒரு ஜனநாயக முறையில் கொண்டு வரணும், மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட தலைமையாக இருக்கணும். 3 வருஷத்துக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பயப்படுவாங்க, அடுத்து வந்து கணக்கெல்லாம் நோண்டிடுவானோ மாட்டிக்கிடுவோமோ, அப்போ கொஞ்சம் கரெக்டாக அந்த பணம் காசு ஒழுங்காக நடக்கும், நம்மளே நிரந்தரமாக இருப்போம், எவனும் கேள்வி கேட்க இயலாது, செயற்குழு இல்லை பொதுக்குழு இல்லை, நான் வச்சுருந்தேன் சட்டம்,
அப்படின்னா அது கரப்ட் காரணம் சொல்லி அதை வற்புறுத்தணும் முடியாதுன்ட்டு அதெல்லாம் நடக்காது. அவங்கெல்லாம் வந்து கெடுத்து போடுவாங்க இயக்கத்தை, அவங்கெல்லாம் கொள்கை பிடிப்பு இல்லாத கண்டவன் வந்து நம்மளை கேள்வி கேட்பான், அதெல்லாம் முடியாதுன்ட்டார். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பாவா அதை பிரிகிறதுக்கு வேற கொள்கை ரீதியாகலாம் ஒன்றும் கிடையாது. தௌஹீத் விஷயத்திலேயோ மசாயில்லையெல்லாம் இப்போ கிடையாது, பின்னாடி ஒன்று ரெண்டு இப்போ கொள்கைகள் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் பிரிஞ்சதுக்கு கொள்கைலாம் இல்லை, இந்த மாதிரி நேற்றுகள் தான் அந்த கேசத்தில் வெளியே தெரிஞ்சுக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ குணங்குடி அனிப்பா, கோவை பாஷா, அதே மாதிரி கமாலி மதனி, ஹாமித் பக்ரி, சரி அவங்க இல்லை, கோவை பாஷா இன்னும் இன்னொருத்தர் யாரோ வந்தார் ஜவாஹர்ல, இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நம்ம விட்டுருவோம். இவங்களை விட்டுட்டு இன்றைய குர்ஆன் ஹதீஸ் நான் தௌஹீதுங்கிற வார்த்தை அதையும் யூஸ் பண்றது இல்லை, அது ஒரு மதுகபாயிடுமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் அப்படிங்கறத புரிந்து கொண்ட சகோதரர்களுக்கு மத்தியில மிகச்சிறந்த அறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்கள். இப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தவர் சகோதரர் கமாலுத்தீன் மதனி அவர்கள், அதே மாதிரி ஹாமித் பக்ரி, இந்த மாதிரியான நபர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்கள். இப்ப நீங்க வந்து இவ்வளவு நேரம் சொல்லக்கூடிய செய்திகள், நீங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய கொள்கைகள்ல உங்களுடைய வியூல நீங்க எப்படி உறுதியாக இருக்கிறீங்க? இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டது. இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டதன் விளைவால் அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை அச்சம், இதுதான் உங்களை வந்து இந்த விஷயங்கள்ல உறுதியாக நிக்க வைக்கிறது. இதே மாதிரியான சகோதரர்கள் தானே அவங்களும், கமாலுதீன் மதனியோ அல்லது ஹாமித் பக்ரியோ, அவங்களும் இப்படிப்பட்ட சகோதரர்கள் தானே, மார்க்கத்தை புரிந்து கொண்டவர்கள். மார்க்கத்தை அவர்கள் வந்து எவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அவர்கள் வழியாக சமுதாயத்துக்கு எவ்வளவு போய் சேர்ந்திருக்கு, அவர்களும் மார்க்கத்தை புரிந்தவர்கள். அப்ப அவங்க எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க? ஏன் அப்படின்னா, அல்லாஹு தஆலா சூரத்து நூறுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அவதூறு சம்பவத்துல கூட என்ன சொல்லிக்கணும், சமுதாயத்துக்கு என்ன ஒரு படிப்பினையை சொல்லித்தர்றான், உபதேசத்தை சொல்லித்தர்றான் அப்படின்னா, தங்களை போன்ற மூமின்களை பற்றி இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது இவர்கள் நல்லதை வந்து அவர்கள் நினைச்சிருக்க வேண்டாமா, நல்லதையே நினைச்சிருக்க வேண்டாமா, இது ஒரு அவதூறுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள்ல நாம எப்படி இப்படி ஒரு தவறான முடிவுக்கும் அவர்களை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கும் வர முடியுது? அவர்களும் இப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்ட சகோதரர்கள் என்கிற பட்சத்துல அவங்க எப்படி தப்பு செஞ்சிருப்பாங்க? உங்களுக்கு எப்படி அந்த இறையச்சத்தின் உறுதியால நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்களோ இருக்கிறீங்களோ, உங்களுடைய பார்வையில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு நியாயங்கள் ஒரு சில காரணங்கள் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு விளக்கத்தை சொல்றீங்க, அதே பிரச்சனையை வந்து நம்ம அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. இப்ப மக்களுடைய நிலைமை என்ன என்ன ஆயிடுது அப்படின்னா, யாரு சொல்றத கேட்கறது, அவங்க சொல்றதும் பார்த்தா சரியா இருக்கு, இவங்க சொல்றதை பார்த்தாலும் சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் எங்களை போன்ற சாதாரண மக்களுக்கு ஏற்படுது. அப்ப எதை முடிவு செய்யறது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களும் மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான் இதுக்கு வந்து. இப்ப இவர்கள் மத்தியிலாவது ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுறதுக்கு, இவர்களாவது ஒரு ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு ஏதாவது சொல்லுங்க. இதுல நம் மத்தியிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னார் பாருங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கு என்ன காரணம் கேட்டா, அவர் வச்ச அந்த அளவுகோல் தான் அது காரணம். என்ன அளவுகோல், இவங்களும் அறிஞர், அவங்களும் அறிஞர், இவங்க எப்படி தப்பா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது மார்க்கத்தில் உள்ள அளவுகோலே கிடையாது. இவங்கதான் அறிஞராக இருக்கிறவரோட அறிஞராக இல்லாதவர் கரெக்டாக இருப்பாரு, அறிஞர் தப்பு பண்ணிடுவாரு. அந்த அளவுகோல் தானே மதுகபுகள் எல்லாம் பேச இருக்குது. மதுகபுல கூட எடுக்கும்போது அது எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, சாஃபியமாம அவங்களும் ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி தப்பா சொல்லியிருப்பாங்க, அனுப்பியமாம ஒரு அறிஞர் தானே, அவங்க எப்படி ஒரு தப்பா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வைக்க மார்க்கத்தில் வைக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், முன் வைக்கப்படுற செய்திகளை தான் பார்க்கணும். நான் அறிஞனா இல்லையா, நான் அறிஞனா இல்லாட்டாலும் சரிதான், நான் சொல்றது சரியா இருந்தா செய்தியை தான் நீங்க பார்க்கணும். நீங்க என்ன பார்க்கக்கூடாது, இவர் அறிஞர், அவர் அறிஞர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. வைக்கிற வார்த்தை வை, மெசேஜை எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜை எங்கள்கிட்ட வை, ஓ மெசேஜையும் வை, நாங்கள் ரெண்டையும் பார்ப்போம். மெசேஜ் எந்த பக்கம் கரெக்டா இருக்கு அதை ஏத்துக்கிறோம். அப்படிதான் பார்க்கணுமே தவிர, நான் ஒரு அறிஞன் என்ற நிலையில் இப்ப நான் சொன்ன நீ ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அது கூட அல்லாட்ட குற்றமாயிரும். நான் ஒரு அறிஞன், நான் ஒரு ஆராய்ச்சியாளன், நான் ஒரு 25 வருஷமா உழைச்சவன், நான் ஒரு பிரபலயமான ஒரு ஆளு, நான் ஒரு ஜமாத்து துணைத் தலைவர், இப்படியான ஒரு காரணத்திற்காக இப்ப நான் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அது குற்றம் தானே, அதுக்காக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
ஆர்குமெண்ட வைத்து சரி இவங்க இதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்க ரெண்டையும் நம்ம ஆய்வு பண்றோம் அப்படிதான் நம்ம முடிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் மேட்டர் அதுங்க. இந்த அளவு கூட வச்சா குழப்பம் வரும். குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீங்க ஏன் தனி நபர்கள் மீது உள்ள ஒரு பக்தியை இவர் அளவுகளை வைக்கிறீங்க, என் மீது உள்ள ஒரு பிரியத்தை நீங்க ஒரு அளவுகளை வைக்கிறீங்க, இன்னொருவர் மீது உள்ள பிரியத்தையோ வெறுப்பையும் கூட அளவுகளை வைக்கக்கூடாது. ஒரு மனிதன் மீது கொண்ட வெறுப்பையும் அளவுகளை வைத்திடக்கூடாது, ஒரு மனிதன் மீது கொண்ட விருப்பையும் ஒரு அளவுகளை வைத்திடக்கூடாது. வைக்கப்படுகிற வாதங்களையும் ஆதாரங்களையும் சான்றுகளையும் காரணங்களையும் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இதை வச்சுட்டோம்னு சொன்னா குழப்பம் ஏற்படாதுங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்டருங்க. இரண்டாவது என்னன்னு கேட்டா இப்ப இந்த ஹாமித் பக்ரி நமக்கும் உள்ள மேட்டர் உங்கள்ட்ட சொல்றேன். இதுல வந்து அவர் மசாயில் அகீதாவில எல்லாம் எங்களுக்கு சண்டை இல்லைன்னு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். மேட்ரு அதுல வரவே இல்லை. மேட்ரு அதுலயே வந்துச்சு. நான் ஒண்ணு சொல்லி எனக்கு மாத்தம் அவர் ஒரு ஃபத்வா கொடுத்து அதனாலே நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். ஜமாத்துல நாங்க எல்லாரும் ஒரே மசூரா பண்ணி நல்ல ஆய்வு பண்ணி ஒரு கருத்தை சொன்னா அதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கும். சொல்வதற்கு முந்தைய நாங்க மசூரா பண்ணிக்கிறோம், கலந்து ஆலோசனை பண்ணுவோம். சரி இந்த ஆதாரங்கள் அடிப்படல இதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்யறோம் மக்கள்கிட்ட சொல்றோம். அப்படித்தான் ஹாமித் பக்ரி எங்களோடு இருந்த நிமிஷம் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த குரானை திருத்தி முதல் பதிப்பு திருத்தணும் இல்லையா, திருத்துறதுல பின்னாடி அவருடைய பெயர் இருக்கு, நீங்க பார்க்கலாம். என்னோடவே கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்து பதினஞ்சு நாளைக்கு உள்ள போறாரு. அந்த அளவுக்கு என்னோட அவர் இருந்தார். எல்லா வகையிலும் ஒன்னா தான் இருந்தார். எங்களுக்குள்ள மார்க்கத்தை விளங்கி கொள்வதிலேயோ புரிந்து கொள்வதிலேயோ வந்த சண்டையும் இல்லை. அது அளவுகளை வைத்துக் கொண்டார். நீங்க சொன்ன அளவுகளை வைத்துக் கொண்டால் கூட நான் ஒரு மசாயில சொல்லி இவர் இந்த மசாயில் தப்பு செய்து விட்டார், இது தர்காவுக்கு போகலான்னு சொல்லிவிட்டார், நான் போகலாம் என்று சொன்னேன், அதனால பிரிஞ்சிட்டோம்னு அவர் சொன்னாரா? நான் சொன்னேனா? ரெண்டு பேரும் சொல்லல. ரெண்டு பேரும் என்ன சொல்றோம், அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். இது உண்மையா இல்லையா? அவர் ஒரு வழக்கில் மாற்றினார். குற்றாலத்தில் ரகசியமா கூடினாரா இல்லையா? கூடினார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரகசியமா ஏன் கூடினார்? தாவாவுக்கு கூடனேங்கிறாரு. தாவா செய்வதற்கு உடனே எங்களை விட்டுட்டு நீ என்ன யார் தாவா பண்ண போறீங்க, எங்களுக்கு தெரியாம என்ன தாவா? தாவா விஷயத்தை கூடுவது ரகசியமா கூடணும், அது நல்லா எல்லாரும் சொல்லிட்டு கூடலாமே. அப்ப கூடியதை அவர் மறுத்தார்னு சொல்லுங்க. கூடினதை மறுக்க மாட்டாரு. உங்களை வந்து வழக்கில் கைது பண்ணதை அதை மறுத்தார்னு சொல்லுங்க, அதை மறுக்க மாட்டாரு. அப்ப என்ன செய்வார் கடைசி? அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னன்னு கேட்டா, அவர் சொல்லித்தான் என்னை களத்தில் இறக்குனாரு, மாட்டினோட கை விட்டாரு அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்லுவார். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நேருக்கு நேர நான் தயாரா இருக்கிறேன், அவரையும் கூப்பிடுங்க. அவர் தான் முதல்ல நான் முபாலகு தயார்னு ஒரு இமெயில் அனுப்பிட்டு இருந்தாரு. நானும் தயார்னு அனுப்புனா அவர் முடிக்கிட்டார். அதுக்கு என்ன செய்யணும்? அது நான் தனியாக அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தார். எனக்கும் அவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வாதத்தில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. நான் அவரை களத்தில் இறக்கி விட்டுருந்தேன்னு சொன்னால் நீ போய் வேலைலாம் செய்யி இப்படின்னு நான் இறக்கி விட்டேன்னு வைங்களேன், எனக்கு அவருக்கு தானே தெரியும். மூணாவது ஆள் யாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கும் அவருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தால் எங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வைங்க. முதல்ல பேசி எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். பேச்சிலேயே புற காரணங்களை வச்சு இது எனக்கு தெரியாமத்தான் நடந்துச்சு என்பதற்கு அவரோடு இருந்தவர்கள் பல புறக்காரணங்களை வச்சு நான் நிரூபிக்க தயார். நான் கூப்பிட்டேன், மாட்டேன்ட்டாரு. அல்லது கடைசி வழி என்ன இருக்குது, எல்லாம் இவர் இப்படி சொல்றார், நான் இப்படி சொல்றேன், இந்த ரெண்டுல யார் பொய்யரா இருக்கிறாங்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேர்ல விடுறதுக்கு அவர் தயாரா அப்படின்னு நான் கேட்கிறேன். முபாகலா நான் மனைவி மக்களோட வர்றேன், அவரும் மனைவி மக்களோட வரட்டும். அது அப்படி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா சொல்லுங்க, உங்களுக்கு குழப்பம் தீர்ந்துடும். மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன செய்யணும்? ரெண்டுக்கு மாட்டேனா எது உண்மையு வாங்கிக்க வேண்டியதானே? இப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர, அவர் கூப்பிட்டு நான் மறுத்தேன்னா நான் தான் போய்யன். அப்படிதான் நீங்க விளங்கிக்கணும். என்னுடைய அறிவு ஆற்றல், என்னுடைய சேவை, என்னுடைய உழைப்பு, எனக்கு இருக்கிற பெயர்லாம் நீங்க கவனிக்க கூடாது. நீங்க என்ன கவனிக்கணும்? கூப்பிட மாட்டேங்கிறானே, கூப்பிட என்னமோ இருக்குமோ அப்படிதான் கவனிக்கணும். இது ஒரு மேட்ரு. இப்ப கமாலிதி மகனுக்கு எனக்குள்ள மேட்ரு உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இப்ப வேண்டாம், அவங்க கருத்து வேறுபட்டாங்க. அகீதாவுலேயே மாற்றங்கள் வந்துருச்சு. இப்ப மூணு மாசமா குரானு ஹதீஸ் சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு புதுசாக நினைஞ்சிட்டாங்க. போன மாசம் ஜனத்தில் எழுதிட்டாங்க. அக்கீதாவிலே மதுசபு மாதிரி அவங்க டெக்ளேர் பண்ணிட்டாங்க போன மாசம். ஆனால் நாங்கள் பிரிஞ்சதுக்கு அது காரணம் இல்லை. பிரிகிற நேரத்தில் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு கருத்து தான், எல்லா விஷயத்திலையும். இப்போ வரலாற்று இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஜகா வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்வி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதை மாற்றிட்டாங்கன்னு வருது. எந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க? ஒரு இந்த போன மாசம் ஜனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி சகோதரர் கேட்டிருக்கா சொல்கிறேன். போன மாசம் ஜனத்தில் என்ன எழுதுறாங்க, ரசூல் சல்லா சிலம் காலத்தில் ரமலான்ல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு, சஹருக்கு ஒன்று சுபுக்கு ஒன்று. இது சொல்றதை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி, அது வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேண்டி. இது புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. பிலால் பாங்கு சொன்னார்னா சஹருன்னு விளங்கிக்கிறங்க, இப்னு உம்மு முக்தும் பாங்கு சொன்னார்னா சுபுக்கு வந்துச்சுன்னு விளங்கிக்கிறங்க. ரெண்டு குரலை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த சத்தம் கேட்டால் சாப்பிடுங்க, அந்த சத்தம் கேட்டால் நிப்பாட்டுங்க அப்படின்னு ரசூல் சல்லா சிலம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது ஒரு சுன்னத்துன்னு நாங்கள் எழுதியிருந்தோம். அவங்க என்ன பதில் எழுதிருக்காங்க இப்போ, அதே கேள்வி அவங்க கேட்டு இது குழப்பம் வரும், ஹதீஸில் இருக்கிறது
ஆனால் இதை அமுல்படுத்தினால் மக்கள் குழம்பி போய்விடுவார்கள். சகருக்கு எழுப்பிவிடுவதற்கு பாங்கு தேவையா? கடிகாரத்தை பார்த்து எந்திரிக்க முடியாதா? பல ஏற்பாடுகள் இன்னைக்கு இல்லையா? அப்படின்னு ஒரு என்ன எழுதி என்ன பண்ணிட்டாங்க, அந்த சுண்ணத்தை செஞ்சா குழப்பம் வருங்கிறாங்க. இதுக்கு அந்த ஜமாத்திரம் உண்டாக்கணும் அப்படின்னா 5 லட்சம் தொழுகை கூட பாங்கு சொல்ல தேவையில்லையே, இதெல்லாம் வாசி வந்துருச்சேன். அது ரெண்டாவது சகர் பாங்கு பண்ணு சொல்றீங்க, லோகர் தொழுகை கூட வாசி பார்த்துட்டு எத்தனை மணிக்கு ஜமாத்தும் தெரியும், அது தயத்துக்கு போயிடலாமே, எதுக்கு பாங்கு சொல்லணும், அசருக்கு எதுக்கு பாங்கு சொல்லணும், இது ஒரு ஆர்குமெண்டா? ஜும்மாவுக்கு எதுக்கு வேணும், ஜும்மாவுக்கு ஏன் ரெண்டு பாங்கு, அதையும் விட்டுற வேண்டியான. அப்ப இதெல்லாம் வந்திருக்க, இதெல்லாம் பின்னாடி ஏற்பட்டிருக்கு, இது பிரிவினைக்கு காரணம் அது இல்லை, இதெல்லாம் நேரத்தை முந்தானால் மாற்றி கொண்டார்கள். நான் சொன்னது என்னன்னா, எல்லாருக்கும் உறுப்பினர் கொடுங்க, நான் சொன்னேன், சொன்னா இல்லையான்னு அவற்றை கேளுங்க, ஆமாம் பார், கொடுக்க மறுத்தாரா இல்லையாண்டு கேளுங்க, ஆமாம் பார், ஆமாம் மறுத்தேன், கொடுக்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவார், காரணத்தை தெளிவாக சொல்லியாச்சு. போராடுறதுக்கு உள்ள இயக்கமாக இதை மாற்றுங்க, இந்த மாதிரி குணமுடி அனுப்பி நம்ம போக தேவையில்லை, நம்மளே இதை செய்வோம் நான் சொன்னா இல்லையான்னு கேளுங்க, மாட்டேன்னு மறுத்தாரா இல்லையான்னு கேளுங்க. சில சகோதரர்கள் மீது நான் வந்து குற்றச்சாட்டுகளை, மற்றவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை அவர் கவனத்தை கொண்டு போனா இல்லையான்னு கேளுங்க. இதான மேட்ரு, இதுல மசாயில்லையோ அறிஞருங்கிற மேட்டர்ல ஒண்ணுமே இங்க வரலையே, இந்த அறிஞருங்கிற முறையிலேயோ மசாயில் ஆய்வு செய்யற முறையிலேயே இதுல வரல, இதெல்லாம் நீங்க சாதாரணமான நிகழ்வுகள், ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்தா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாத்துக்க வேண்டியான. நீங்க ஜெயின்லாபுதீனும் ஹாமித் பக்கர் நீங்க பாக்குறீங்க, ஒரு அப்துல் காருக்கும் இப்ராஹிமுக்கும் மேட்ரு வருது, இந்த மாதிரி அப்துல் காரு நான் சொன்ன மாதிரி சொல்றாரு, இப்ராஹிம் வந்து அவர் சொன்ன மாதிரி செய்யறாரு, மேட்ரை பார்த்து முடிவு எடுத்து இரண்டு குழப்பத்துக்கு என்ன இருக்குது, அந்த முடிவு வராம தடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அளவுகோலாக வைக்க கூடாத ஒன்றை நாம் அளவுகோலா வைத்திருக்கிறோம். எதை வச்சிருக்கிறோம், அளவுகோல் கரெக்டா இருந்தால் ஸ்கேல் கரெக்டா இருந்தால் தான் ஒழுங்கு அளக்கு, முக்கால் அடி வச்சு அளவிலிருந்து பார்த்தா குறையுதோ குறையுதுன்னு குறைத்தான் செய்யும், ஒரு அடி ஸ்கேலை வச்சு அளந்தா தான் ஒரு அடி அதை காட்டும். அப்ப அளக்கிற கோல் வந்து கரெக்டா இருக்க வேண்டும். அதனால எந்த காரணத்தினாலையும் எங்கள் மீது உள்ள ஒரு முகபத்தையோ வெறுப்பையோ ஒரு பிரச்சனையை முடிவு செய்வதற்கு நீங்க ஆதாரமா தயவு செய்து ஆக்காதீங்க, குழப்பங்கள் வராது. அதான் இதுக்கு நான் சொல்ல வேண்டிய பதில். சலாம் அலைக்கும், என் பேர் அப்துல் காதர், ஊர் கலைஞர். பீஸ் மீட்டிங்கில் வந்து நம்ம கலந்துக்கிடல, ஆனால் கலந்துக்கிடாததுக்கு என்ன காரணம், குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையான விஷயங்கள் என்ன, அது மாதிரி வந்து நம்ம வந்து தாவத்துக்காகத்தான் வந்து இதை உருவாக்கியிருக்கிறோம், நீங்கள் ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறீங்க, மார்க் அறிஞராக இருக்கும் போது வந்துட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அப்போ ஒரு கூட்டம் இருக்கணுங்க, நன்மை செய்யும் தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், அதனால சத்தியம் வழங்கியிருக்கிறோம், சத்தியத்தை சொல்வதற்காக ஒரு வந்து கூட்டும்போது ஒரு அமைப்போ கூட்டும்போதோ நாம ஏன் போவது, அப்படி வந்து போகாம இருக்கிறதுக்காக வந்துட்டு குர்ஆன் அடிப்படையில் வந்துட்டு ஆதாரம் இருக்குதா? இப்போ நானே ஒரு வந்துட்டு ஜம்மியத்து முஸ்லீமின் அமைப்பில் வந்துட்டு நான் ஒரு தாயியாக இருக்கும்பொழுது, இப்போ உதாரணத்துக்காக வந்துட்டு நம்ம வீட்டு சென்ற நம்மளோட இருந்த ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் தமுமுக இருக்குது, அந்த அமைப்பில் போய் என்னை வந்துட்டு பேசுறதுக்காக கூப்பிடணும்னு சொன்னால் நான் வந்துட்டு போகலாமா? அது குர்ஆன் அடிப்படையில் ஆதாரம் இருக்கா? அந்த சகோதரர் கேட்ட இரண்டாவது கேள்வியை முதல் கேள்வியை எடுத்துக்கிறோம், பீஸ் மீட்டிங் விஷயத்தை ரெண்டாவது எடுத்துக்கிறோம். என்ன என்ன கேட்குறாருன்னா, இப்போ நம்ம முஸ்லீமின் அமைப்பு வச்சுருக்கிறோம், முஸ்லீம் மருத்துவ முஸ்லீமினா ஜமியத்துல் முஸ்லீம்னு அமைப்பு வச்சுருக்கிறோம், இதில் இன்னும் நம்ம இன்னொரு சகோதரர் நம்மளோடு இருந்தவர்கள் இன்னொரு இதை வைத்துக்கொண்டு நம்மளை பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க, அதுக்கு போகலாமா? அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்னென்னு கேட்குறாங்க. இதில் மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கத்தை சொல்ல போகிறோம், போனால் என்ன அப்படின்னு இருக்கும். ஆனால் குர்ஆன்ல இருந்து நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக அவர்களுடைய நோக்கம் தெரிய வருமானால், இது வந்து இந்த நோக்கத்துக்கு தான் இது நடக்குது அப்படின்னு புறக்காரணங்களை வச்சு உள்ளத்தில் உங்களுக்கு தெரியாது, வெளிப்படையாக இது வந்து வந்து ஒரு குழப்பத்துக்கு தான் இதை செய்கிறாங்க, பிரிவினை ஏற்படுத்துறது தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை சொல்ல கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு தான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அது எப்படி வழிகாட்டு சொல்றதுக்கு முன்னாடி, இது இந்த நோக்கத்திற்கு தான் செய்கிறார்கள் என்பதற்கு நான் ஆதாரம் சொல்றேன். என்ன ஆதாரம், இந்த ஏப்ரல் 10 நாங்கள் கூட்டின நிர்வாக குழுவில் இவங்க எதை தலைமை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்க என்ன சொன்னாங்க, தௌஹீத் ஜமாத்து எங்களுக்கு இடைஞ்சல், இந்த பிரச்சாரம் எங்களுக்கு இடைஞ்சல், எங்களுக்கு சுன்னத் ஜமாத்துலாம் வேணும், உலமாவெல்லாம் எங்களுக்கு வேணும், பள்ளிவாசல்லாம் நாங்கள் பேச வேண்டும், நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் இருந்தால்
அது வந்து என்ன வராது, எங்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க. இதெல்லாம் உங்க கொள்கை. இதை வந்து எங்க செஞ்சாங்க, என்கிட்ட சொன்னாங்க, இது எனக்கு அவங்களுக்குள்ள விஷயம். உணர்வுல எழுதி கையெழுத்து போட்டாங்க, வெளிப்படையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். 4 CD போட்டாங்க, அதுல தெளிவா சொன்னாங்க, சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் அமைந்திருக்கிற அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளால் எங்களுடைய வளர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டது என்று உண்மை பேசுவோம் என்று சொல்லக்கூடிய CD-யில் சொன்னார்கள். குமுதம் ரிப்போர்ட்டர்களையும் இந்தியா டுடேயிலையும் அளித்த பேட்டியில பிஜேயுடைய சமய பிரச்சாரம் காரணமாக எங்களுக்கு பின்னடைவு. சமய பிரச்சாரம், நான் இந்து மத பிரச்சாரம் பண்ணினேன், நான் பண்ண சமய பிரச்சாரம் என்பது தௌஹீத் பிரச்சாரம் தான். அப்ப பிஜேயுடைய சமய பிரச்சாரம் என்பது எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியன்னு சொன்னாங்க. அப்ப இங்க உள்ள தமுக சகோதரர்கள் வந்து தமுக காரர்களா இருந்தால் அதான் அவங்க நிலைப்பாடு. அவங்க நிலைப்பாடு என்ன, இந்த தௌஹீத் பிரச்சாரம் பண்ணினால் சுன்னத் ஜமாத் வரமாட்டாங்க என்பது அவங்க நிலைப்பாடு. ஒரு அமைப்பின் கீழே நீங்க இருந்தீங்கன்னா இந்த மேல ஒரு நிலை கீழே ஒரு நிலையா, உங்க நிலை அதுதான். அப்ப அதுதான் உங்க நிலை மேல அறிவிச்சிருக்கிறாங்க, அது தப்புன்னு அதை விட்டு வெளியேறணும். இப்படி நீங்க தௌஹீத் வேணாம் என்று நீங்கள் சொன்ன அது என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா, இப்போதுதான் எங்களுக்கு பள்ளிவாசல் எல்லாம் கூப்பிடுகிறார்கள், இப்போதுதான் நாங்கள் உலமாக்கள்லாம் அப்படி வேட்டில் கொடுத்தாங்களா இல்லையா, பள்ளிவாசல் எல்லாம் கூப்பிடுறாங்களா, இப்பதான் நாம இருந்த வரைக்கும் பள்ளிவாசல்ல ஏத்த மாட்டேன்ட்டாங்களாம். அப்ப எதுக்காக வேண்டி வெளியேற்றுறாங்க, தௌஹீத் இருந்தா ஜமாத் உலமா ஆதரிக்காது, பள்ளிவாசல் இடம் கிடைக்காது, தப்லீக்காரர்கள் வரமாட்டார்கள், தரிக்காக்காரர்கள் வரமாட்டார்கள், இப்ப எல்லாரும் வருவார்கள், அதுக்கு தானே பிரிச்சிங்க, அப்படித்தானே அறிவிச்சிங்க, அப்படித்தானே எழுதி கொடுத்தீங்க, அதுதான் அந்த தலைமையின் கருத்து என்றால் இந்த கிளையின் கருத்தும் அதுவாக தானே இருக்கும். ஒரு ஒரு தலைமையின் கீழே எங்க கிளைக்கு தனி கருத்து இருக்க முடியுமா, இருக்க முடியாது, அது தலைமை. அப்படி இருக்கும் பொழுது அதுல உண்மையாளர்களாக நீங்க இருந்துட்டு தௌஹீத் பிரச்சாரம் பண்ணாம போக வேண்டிய நீங்க இந்த அஜெண்டாவை கையில் எடுப்பது எதுக்கு பிரிக்கிறது, உங்களுக்கு எந்த அஜெண்டா வேணாம்னு சொல்லிட்டீங்களோ, எந்த அஜெண்டா இடைஞ்சல்னு சொல்லிட்டீங்க, அதை விட்டுட்டு தமுகவுடைய ஐஎஸ் என்ன ஐபிஎஸ் என்ன அப்படின்னு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்க மீட்டிங் நடத்திட்டு போகணுமே தவிர, இந்த தௌஹீத் சகோதரர்களை வந்துதான் வேணாம்னு சொல்லி விரட்டி விட்டு மறைய பிரிக்கிறீங்க. நீங்க விரட்டினவுன ஒரு அசம்பிள் ஆகி அவங்க வந்து என்ன செய்யறாங்க, உங்க வழிக்கு நீங்க போங்க பாவா, எங்க வழியை நாங்க பாத்துட்டு போறோம்னு வந்தவுன, இதுல 10 பேரை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணனு, இவங்க எதை சொல்றாங்களோ அதையே நாங்களும் சொல்வதாக காட்டணும்னா இது என்ன, சென்னைக்கு ஒரு நிலை, அபுதாபிக்கு ஒரு நிலை, அது என்ன, இது தஃப்ரீக்கு தான், இது என்னது பிரித்து காட்டுவது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சூரத்து தௌபாவில் 9வது அத்தியாயம் சொல்லி காட்டுறான், ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், மதீனாவில் ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள், பள்ளி வாசலை எழுப்பியது பள்ளி வாசலுக்காக இல்லை, மூமின்களை பிரிப்பதற்காக பிளவுபடுத்துவதற்கு என்றே என்ன செய்தார்கள், அவர்கள் ஒரு பள்ளி வாசலை எழுப்பினார்கள், அது மஸ்ஜித் நிரார் என்று அதுக்கு பெயர். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த குர்ஆன்ல, அந்த தஃப்ரீக்கம் பைனல் மூமினீன, மூமின்களை பிரிப்பதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்களே, அதை கண்டிச்சுட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லா தக்கும் ஃபீஹி அபதா, அங்க போய் நிக்காதே, பிரச்சார நோக்கமா இருந்தா மேலே பண்ண வை, தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் முட்டுக்கட்டை இல்லைன்னு மேலேயும் சொல்ல வைங்க, அதை வந்து தவற வாபஸ் வாங்க சொல்லுங்க. தௌஹீத் பிரச்சாரம் இடைஞ்சல் சொன்ன பிறகு நீங்க எல்லாத்தையும் ஓண்டு விரட்டி விட்டோம், நாங்களா உட்காந்து தௌஹீத் தௌஹீத் பிரச்சாரம் நாங்க பண்றோம், சகோதரர்கள் சொன்னபடி சொல்றாங்க, இந்த குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் அடையாளம் சொல்லிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரத்தை நாங்க பண்றோம், இந்த குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் இடைஞ்சல் நீங்க சொல்லிவிட்டீங்க, அப்ப ஏன் அதை வந்து செய்யறீங்க, எது இடைஞ்சல் சொன்னீங்களோ அதை விட்டுப்புட்டு எதுல எல்லாத்தையும் தரிக்காரெல்லாம் கூப்பிட்டு உலமாவையெல்லாம் கூப்பிட்டு சுன்னச்சி மாத்தெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்னு மசோரா பண்ணுங்க, அது உங்க அஜெண்டாவில் உள்ளது, அது நீங்க பிரிவினைக்காக நடத்தல நாங்க ஒத்துக்குறோம். அப்ப பிரிவினைக்காக இருக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, லமஸ்துன் அவ்வளி யோமின், ஆரம்பத்திலிருந்தே தக்குவா அடிப்படையிலே நிறுவப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறதே அதுதான் அஹக்கு அந்த ஹுகுமபிஹி, அதில் தான் நீ போய் நிற்பதற்கு தகுதி இருக்கிறது, எல்லாம் சொல்லி காட்டுறான். ஆரம்பம் முதல தக்குவாவை, ஏகத்துவ கொள்கையை, குர்ஆன் சுன்னாவை, அதான் தக்குவாங்கிறது, தக்குவாங்கிற வார்த்தை எல்லாம் குர்ஆன்ல போறான், தக்குவாண்டா குர்ஆன் சுன்னா தானே, ஆரம்பம் முதலே குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்ட பள்ளி இருக்குது, அதுதான் நீ நிற்பதற்கு தகுதியானது. வல்லதி நத்தகது மஸ்ஜிதம் திராரன், யார் திரார் கேடு செய்கிற மஸ்ஜிதை உருவாக்கினார்களோ அப்படின்னு நல்லா கடுமையாக அந்த வாசகங்கள்லாம் போட்டுட்டு வர்றான். அப்ப அந்த தௌபாவுடைய சூறாவில் வர இந்த 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எங்க நீங்க நிக்கலாம், எங்க நிக்க கூடாது, அதாவது வேற அஜெண்டாவில் கூப்பிட்டு போய் பேசிட்டு வாங்க, அதாவது வேற ரத்த தான முகாம் நடத்துறோம், நீங்க வந்து கலந்துக்கிறீங்க, நாங்கள் வந்து கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அதுல இங்க பேட்டர் இல்ல, பிரிக்கிறதுக்கு செய்யல, அது எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல கூப்பிடு, ஃபுட்பால் விளையாட்டு விளையா போறேன்னு கூப்பிடுறாங்களா, நீங்கள் போய் சேர்ந்து ஒரு அணியில் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுங்க அவங்களோட, அது ஓகே, சோத்து கூப்பிடுறாங்களா,
நீங்க கூப்பிட்ட சோத்துக்கு நாங்க வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. எந்த கிரவுண்ட் கூப்பிடுறாங்க? அழகா குரான் சொன்னாவில் பெல்ட்டா ஒண்ணு இருக்குது, இந்த பெல்ட்டா இருந்தா இன்னும் வலிமை சேர்க்கு, இதுல பத்து பேரை உடைக்க முடியுமா? அதுக்கு தானே வரீங்க. இதான் வேணான்ட்டீங்கல்ல. அல்ல, இதுதான் தௌஹீத் தான் நோக்கம்னு அறிவிக்க வைங்க. அங்க அங்க வந்துட்டு தௌஹீத் இடைஞ்சலுங்கிறீங்க, வேணாங்கிறீங்க, தௌஹீத் கூட சம்பிட்டு போற இதுக்கு எரியறீங்க. இங்க வந்துகிட்டு பிரிக்கிறேன்னா தஃப்ரீக்கு பண்ணுவதற்கு செஞ்சால் எப்படி நீங்க போகலாம்? நோக்கமே அதுன்னு தெரியல. அறியாமையில் கூட இப்படி செய்யலாம். இப்ப அவங்க கூட வழங்கலாம். நம்ம செய்யற சரியான நெஞ்சில கை வச்சு பார்க்கணும் என்ன சொல்லி வெளியேற்றிருக்கிறார்கள். அந்த காரியத்தை நீங்க எப்படி தலைமைக்கு விசுவாசமா இருக்கிற நீங்க எப்படி கீழே செய்ய முடியும்? அது தவறுன்னு சொன்னால் அது விலக வேண்டும், அது சரின்னு சொன்னால் அது கடைபிடிக்க வேண்டும். ஒரு மூமெண்ட் நிலை என்னங்க? நீங்கள் உங்கள் தலைமை செய்தது சரி என்று கருதுகிறீர்களா? அப்ப இந்த வேலை நீங்க செய்யக்கூடாது. இந்த வேலைய குரான் சொன்ன உங்களுக்கு சுன்ன ஜமாத்தெல்லாம் வருவதற்கு எது இடைஞ்சலா இருக்குமோ அந்த வேலை நீங்கள் செய்யாதீர்கள். அது தவறுதான் அவர்கள் செய்தார் என்று கருதினீர்களே ஆனால் அதை விட்டு வெளியே போங்க. அப்ப இது வந்து எப்படி நீங்க போய் கலந்து கொள்ளலாம்? அப்ப இந்த குரானுடைய அடிப்படையில் அதுக்கு போகக்கூடாதுங்க. சொன்ன தகுதியும் பார்க்கக்கூடாது. என்னத்துக்கு சொல்றார்கள் வெளிப்படையா தெரியுதா இல்லையா? எதை வச்சு வெளிப்படங்கிற? தலைமையில் டிக்ளேர் பண்ணார்கள், நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. தலைமையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது அவர் சகோதரர் கேட்டார், பீஸ் கமிட்டி விஷயமா கேட்கிறார். முழுமையாக இதையும் ஒரு தௌஹீத் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக கொண்டு போகணும் நினைச்சதுதான். இந்த மாதிரி ரீதியில் போனதுனாலதான் இது அப்படிப்பட்ட அமைப்பு இல்ல அப்படின்னு வார்த்தையில சொல்கிறார்கள். ஆனால் அந்த சீடியை நீங்க முழுதா பார்த்தீர்களே ஆனால் அந்த வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா சில சில நிலைப்பாடுகளை சொல்லி உதாரணம் சுட்டி காட்டுகிறார்கள். பெருநாள் தினத்திலே என்னுடைய உரை, நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும், வளைஞ்சிடக்கூடாது, கொள்கையில் சமரசம் இல்லை, இப்படி நீங்கள் பேசினீர்கள் சொல்றாங்க. கொள்கையில் சமரசம் இல்லைன்னு நான் பேசுனது வந்து அண்டர்டேக்கிங்ல கொண்டு வர்றதுக்கு பேசுனதா? அது தௌஹீத் ஜமாஅத்தினுடைய ஏற்பாடில் நடந்த பெருநாள் தொழுகை. தமுமுகாவுடைய ஏற்பாட்டில் நடந்த பெருநாள் தொழுகை இல்லை. தௌஹீத் ஜமாஅத் நடத்தின பெருநாள் ஏற்பாடு செய்த பெருநாள் தொழுகையில் நான் தௌஹீத் சகோதரர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வளைஞ்சிடாதீங்க, கொள்கையில உறுதியாயிருங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உரை நிகழ்த்தினதை சுட்டிக்காட்டி இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள்னா அது எங்க அண்டர்டேக்கிங் இருக்கு சொன்னாங்களா? இந்த பிரச்சாரம் உறுத்துதுங்கிறாங்களா? பிரச்சாரம் உறுத்துது, பிறையை சொன்னார்கள். பிறை வந்து தமுமுகாவுடைய அறிக்கையாகவா நாங்கள் பிறை விஷயத்தை வெளியிட்டோம்? பிறை இத்தனாம் தேதிதான் பிறை என்ற அறிவிப்பு வந்து தௌஹீத் ஜமாத் தௌஹீத் ஜமாத் பேர்ல வெளியிட்டுச்சு. எந்த பேர்ல வெளியிடல? தமுமுக இன்னைக்கு பெருநாள் என்று அறிவித்தது நான் சொன்னா தமுக பேரை பயன்படுத்தினா அப்ப அதன் அண்டர்டேக்கிங் நாங்க எடுக்கல. தௌஹீத் ஜமாத் தனி டிராக்ல அது அதனுடைய அறிப்பை வெளியிடுகிறது, அது உறுத்துக்குங்கிறாங்க. என்னால சுண்ணத்து ஜமாத்தினர் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் காரணம் எழுதியிருக்க, நல்லா கவனிக்கணும். இந்த உணருடைய வாசகத்துல வந்து மற்றவர்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள்னா இப்ப சைஃபுல்லா ஹாஜா இருக்கிறனா தயக்கம் காட்டுறாங்களா? அந்த எட்டு ரக்காத்துக்கு தயக்கம் காட்டுறாங்களா? நான் கேட்கிறேன், சுன்னத்து ஜமாத் வருவதற்கு தயக்கம் வந்து பிஜே சைஃபுல்லா ஹாஜாவா, இந்த எட்டு ரக்காத்துன்னு சொல்றீங்களா அதுவா, கூட்டுதுவா இல்லைங்கிறீங்களா அதுவா, நெஞ்சில கை கட்டுனுங்கிறீங்களா அதுவா, அதுல விரல ஆட்டுனுங்கிறீங்களா அதுவா, எதுனால அது வரமாட்டேங்கிறான்? எல்லாருக்காகவும் தான், ஆனால் உங்களுக்கு இல்லைங்கிறாங்க, அதான் பிரச்சனை. நாங்க எல்லாருக்காகவும் நாங்களும் ஒத்துக்கிட்டோமே. தமுமுக துவங்கப்பட்டது எல்லாருக்கும், எல்லாருக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? நீ தர்காவுக்கு போறன்னு சொல்ற, நீ சொல்லிக்கிட்டு போ, நீ இதை சொல்லிட்டு போன்னு என்னை அனுமதிக்கணும். அந்த கிரவுண்ட்ல சொல்வதான் தடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? நீ எங்கேயும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அனைவருக்கும் உள்ளது அல்ல, உன்னைய தவிர அனைவருக்கும் உள்ளதுங்கிறாங்க. அனைவருக்கும் உள்ளது என்ன செஞ்சிருக்கனே, நான் சொல்வதை நான் சொல்வதற்கு அப்படிதான் நடந்துகிட்டு 9 வருஷமா. இந்த மாதிரி இனிமேல் இந்த பள்ளிவாசல்ல
அமமுக சேர்ந்த யாரும் கையை தச்சு நெஞ்சில கைட்டு தொழுது பிரச்சனை பண்ணாங்கன்னா எங்க இருக்கு கானெக்ட் பண்ணுங்க உடனே அமமுக தூக்கிடுவோம் அப்படின்னாங்க. இது வந்து நான் சொல்றது உண்மை அல்ல காட்சி. இப்ப இந்த பீஸ் விஷயத்துக்கு பாருங்க, இந்த பீஸ் கமிட்டியில நான் கலந்து கொள்ளலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. எக்ஸிபிஷன் அது வந்து அந்த ஆர்சியில் நான் வழக்கம் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆறு சீடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த பிறை விஷயம் அந்த எல்லாத்துக்கும் இந்த டீட்டெயிலா ஆதாரங்களும் நான் வழக்கமா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் எத்தனை பேர் பார்ப்பீங்க தெரியல, கண்டிப்பா பாருங்க. சாட்டா என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, அந்த பீஸ் கண்காட்சி நடத்துனாங்க இல்லையா, அதுல உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக பலரையும் கூப்பிட்டார்கள், நம்மளை அணுகினார்கள். நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், நீங்கள் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் என்று அறிமுகப்படுத்துறது நிகழ்ச்சி நடத்துறீங்க, நடத்துறதா இருந்தால் குரான் சுன்னா அடிப்படையில் நீங்கள் நடத்த வேண்டும். குரான் சுன்னாவுக்கு எதிரானவர்களையும் பேச்சாளர்களாக கூப்பிட்டுருக்கிறீங்க, மதுகபை நியாயப்படுத்தக்கூடியவர்களை பேச்சாளர்களாக கூப்பிட்டுருக்கிறீங்க. பேச்சாளர்களாக மாத்திரம் போடல, ஐஎஃப்டினா மௌதூதியே என்ன செஞ்சிருக்காரு, மதுகபை நியாயப்படுத்தி புஸ்தகம் எழுதியிருக்கிறார். மாலை அமர்வுகளில் புத்தகம் வெளிவந்திருக்கிறது, அதுல மதுகப்பு முக்கியமான அவசியம், மதுகப்பு தான் தேவை, மதுகப்பை தான் பின்பற்ற வேண்டும் என்று தமிழில கூட அந்த வந்திருக்கு. மாலை அமர்வுகளிலே என்ற புத்தகம், மோதுவரிய புஸ்தகம், அதுல மதுகப்பை நியாயப்படுத்துகிறார். இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு புஸ்தகம் எழுதினார். அது ரெண்டு பாகமா எழுதினால் இரண்டாம் பாகத்தை அவர்கள் பெரும்பாலும் கொடுப்பது இல்லை. இரண்டு பாகமும் சேர்ந்த யாரிடமாக இருந்தால் இரண்டாம் பாகம் கிடைத்தால் படித்து பாருங்கள். அதுல மதுகப்பை நியாயப்படுத்தி அது அவசியம், அதான் மனுஷனை காப்பாற்றும் என்றெல்லாம் அதை நியாயப்படுத்துகிற வாதங்களை எல்லாம் அவர் எடுத்து வைத்திருக்கிறார். எடுத்து வைத்தது மாத்திரமில்லை, எல்லாத்திலையும் அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் குரான் பேசக்கூடியவர், ஹதீஸ் பேசக்கூடியவர், கடைசி வரைக்கும் இப்படித்தான் தொப்புளக்கில கையெடுத்து தான் தொழுதுட்டு போனார். மௌதூதிய மௌதூதியை தன்னுடைய வணக்க வழிபாடுகளை குரான் ஹதீஸ் அடிப்படையில் இல்லாமல் மதுகப் அடிப்படையில் தான் செயல்படுத்தி கொண்டு வந்தார். அதை நியாயப்படுத்துகிறார்கள். நம்முடைய பிரச்சாரத்தை வந்து தப்பு என்று விமர்சனமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களையும் ஒன்னாந்து வைத்து அதை நடத்துகிறீர்களே. நான் காலையில வந்து எல்லா மக்களும் வர்றாங்களா, காலையில வந்து மதுகப்பு தப்புன்னு சொல்லிட்டு நான் போவேன், சாயந்தரத்துக்கு வந்து அவர் மதுகப்பு பின்பற்றுங்க அவர் சொல்லிட்டு போவேன், நீங்க என்னத்துக்கு இந்த குழப்பம் பண்றீங்க? தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு நாங்களும் வர்றோம், தெளிவா டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க வந்து குழப்புறதுக்கு உரிய கருவியா எங்களை யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொன்னோம். அதில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், நாங்கள் இதை ஒரு மசூரா அடிப்படையில் சமுதாயத்துக்கு இது நன்மை தரும் என்பதெல்லாம் தூர நோக்கோடு ஆய்வு செய்து தான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். தெரியும், அதில் சொல்லியிருக்கிறேன். சாட்டா சொல்றது என்னன்னு கேட்டால், இன்றைக்கு தௌஹீதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மக்களை வந்து அவங்க சக்திக்கு ஏற்றவாறு வழி நடத்தணும், கள்ளி முன் நாசாலா கதிரி உக்கூலியும், அவருடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கிட்ட பேசணும்ன்றெல்லாம் மார்க் நமக்கு சொல்லித்தருகிறது. அப்போ இந்த தௌஹீதில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5% சகோதரர்கள் தான் குரான் சுன்னா அடிப்படையில் விளங்கி எதையும் பார்த்தோம் எதையும் பார்த்தோம் இந்த ஆதாரம் தான் சரியா இருக்குது அப்படின்னு பின்பற்றவங்க 5 தான் இருப்பாங்க. 95% தௌஹீத பின்பற்றாங்க அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த சகோதரர் சொன்ன ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க, இவங்க கத்தம் ஓதுறான் சம்பாதிக்கிறான், இவங்க சுத்தமா இருக்கிறாங்க, மீட்டிங் போயிட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாங்க, இவங்க காசு வாங்குறாங்க, இவங்க சொன்னா கரெக்டாக நம்பிக்கை. 95 அது சரியில்லைன்னா மார்க்கத்தில் அது சரியான நிலை இல்லை. குரான் ஹதீஸ விளங்கித்தான் பின்பற்ற வேண்டும். அது அந்த நிலைக்கு நம்ம மக்களை வந்து எஜுகேட் பண்ணி கொண்டு போக வேண்டும். ஆனா நடைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டா, மக்கள் என்ன பாக்குறாங்க, மயிலாதுவளாக ஒரு அஜித்து கூப்பிடுவாங்க, 2000 ரூபா அனுப்பணும் கேட்பாரு, அவன் ஒரு மாதிரி என்ன மார்க்கத்துக்கு 2000 ரூபாங்க, அடுத்த மாசம் நம்மளை கூப்பிடுவாரு, சும்மா பேசிட்டு வந்துருவோம், இந்த நம்ம ஜமாத்துல உள்ள யாரை கூப்பிட செய்வோம், பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தாங்க போயிட்டு வந்துருவோம், அவன் கம்பேர் பண்றான், இவங்க விளங்குதோ விளங்கலையோ கரெக்டா இருக்காங்க, இதுதான் உண்மையா இருக்கும். இப்படின்னு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, 95% பேர் வந்து அவங்க தங்களை மௌலானா மௌலவி அல் ஹாஜி தங்களுக்கு தானே பட்டம் போட்டுக்குருவாங்க, நம்ம வெறும் பேரை போடுங்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் அவன் கம்பேர் பண்ணி பார்க்குறான், பார்த்துட்டு என்ன பண்ணுறான், இவங்க நானே நம்பிக்கையானவங்களா இருக்கிறாங்க அதனால சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி இல்லைன்னு நீங்க மறக்கவும் கூடாது. நம்ம அந்த நிலையிலேருந்து உன்னை எஜுகேட் பண்ணி கொண்டு வரல, அந்த மக்கள் அந்த நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்படிப்பட்ட இந்த 95% மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தௌஹி ஜமாஅத்தின் மீது இதன் அறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சபையில் போய் கலந்துகிட்டோம் கலந்து கொண்டு அந்த அறிஞர்களும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று காட்டிவிட்டால் நாளைக்கு அவங்க கூட்டுற கூட்டத்துக்கு போய் இவங்களும் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு தப்பான கருத்தை விதைத்தால் இந்த சாதாரண அப்பாவிகளாக இருக்கிற இந்த மக்கள், இன்னும் திருத்தி எடுக்க வேண்டிய மக்கள், அவங்கள்ட்ட நம்மளே பிடிச்ச கையில் கொடுத்துட்டு வந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மசோதா பண்ணி மக்கள் வந்து இந்த சாதாரண மக்களை எஜுகேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து குரான் சொன்ன எந்த கட்டத்திலையும் வந்து தடுமாற மாட்டாங்க, ஆதாரத்தின் இப்படிலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு அந்த கதம்பமும் இருக்கு பாருங்க,
இந்த கதம்பத்துல போய் நம்ம அங்கீகரிக்க வேண்டாம். மார்க்கத்தின் பெயரால் கதம்பம் பண்றாங்கல்ல, மதுகப்பை ஆதரிக்கிறவன், தறிக்கை ஆதரிக்கிறவன், அதை ஆதரிக்கிறவன், எல்லாமே ஒன்னா உட்காந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டால் நாம் பேசுறது உண்மைதானு மட்டும் பார்க்க கூடாது, அவர்கள் பேசுவது உண்மைதான் என்று சிலரால் நினைக்கப்படும். அது நினைப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆயிருவேன். நம்ம பேசுறோம் என்பதற்காகவே, தௌஹீத் ஜமாஅத் கலந்து கொள்வது என்பதற்காகவே வரக்கூடிய சகோதரர்கள் அதையும் சேர்ந்து கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இப்படி எல்லாம் நாங்கள் வந்து இந்த மக்கள் மீது ஒரு அக்கறைப்பட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இது வந்து மார்க்க சட்ட அடிப்படையில் இல்லை, வேற ஒரு இடத்துல சொல்லலாம். இது சொல்லாட்டி ஒன்றுதான் வழி இருக்குன்னு கிடையாது, எத்தனை வழிகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் விரிவாக விளக்கம் அதில் சொல்லியிருக்கிறோம். சாட்டாக தான் இப்போ சொல்ல முடியும். அந்த சைடில் பார்த்துக்கிறோங்க. நான் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த பீஸில் வந்து நாங்கள் மறுத்துட்டோம். அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகளில் இந்த தேதி மாதம் அது மாதிரி சில தவறுகள் என்ன அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் இந்த மாதம் தேதியில 92 பேரா 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.